சகோதரி சகா சகி குழந்தை புத்திரன் பௌத்திரன் எல்லாருமே இந்த ரோகத்தை மாட்டின்னு இருக்கா. பகதாதிகாரா எழுத்தாதிகாரா பிஎஸ்சி படிச்சவன் இந்த ரோகத்தை இருக்கா, ஒண்ணும் படிக்காத இந்த ரோகத்தை இருக்கா. பெரிய தனவான் அவனும் துரோகத்துல மாட்டின் இருக்கான், தரித்திரம் அவனும் இந்த லோகத்துல மாட்டின் இருக்கான். ஒரு சின்ன 3 வயசு குழந்தை அதுவும் துரோகத்துல இருக்கு, 95 வயசு தாத்தா அவரும் துரோகத்துல இருக்கா. என்னடா ரோகம்னா சம்சாரம்னு ஒரு ரோகம். இந்த ரோகம் போக மாட்டேங்கிறது எல்லாரும் ரோகியா இருக்கு. ரோகி அப்படின்னா வியாதியஸ்தன் உபதிருதாக சொல்றது ஒன்றும் அந்த மாதிரி சம்சார ரோகம் படுத்தி எடுக்கிறது. இந்த ரோகம் சுகமா துக்கமா நல்லதா கெட்டதா வலியா வேதனையா ஒண்ணும் தெரியல, ஆனா இந்த ரோகம் நிரந்தரமா இருக்கு. இந்த ரோகத்துக்கு ஒரே ஒரு ஔஷதம் தான், வேற ஔஷதமே கிடையாது. எத்தனை பேர் இருந்த போய் கேட்டாலும் ஒரே ஒரு ஔஷதம் தான். என்னடா ஔஷதம் அப்படின்னா ஆச்சரியமா சொல்றாங்க, தத் பாத நிஷேவனம் து மகௌஷதம், பெரிய ஔஷதம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஔஷதம். என்னடான்னு கேட்டா பத்மநாப சரணாரவிந்த ஸ்மரணம் முடிச்சுட்டாரு. பத்மநாப சரணாரவிந்த ஸ்மரணம் ஒண்ணுதான் சம்சார ரோகத்துக்கு ஔஷதம். ரிணா மனுஷா அத்தனை பேருக்குமே, ஐரோப்பாக்காரனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், இல்லாட்டி லோகத்தை எங்கேயாவது இருக்கட்டும், அவருக்கெல்லாம் ஒரே கதி என்னன்னா பத்மநாப சரணாரவிந்த ஸ்மரணம், வேற ஒன்றும் கிடையாது. ரிணாம் தத் பாத நிஷேவனம் து மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோகஹாரி. அந்த ரோகத்தை அப்படியே அறுத்து போட்டுருவோம், கொண்டு போடுற அந்த ரோகம் அப்படியே கம்ப்ளீட்டா சரியா போயிடும். சம்ஸ்ருதி ரோகஹாரி ததேவமே பங்கஜ நாபூயாது. பிரபோ அந்த ரோகத்தான் நானும் மாறிட்டு இருக்கேன், எனக்கும் அதே ரோகம்தான். இந்த ரோகத்துல இருந்து காபாத்திரம். இந்த ரோகம் எங்கேந்து வந்தது அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா சொல்ற, துவம் மாயையா மோகிதமானதஸ்ய, உன்னுடைய மாயையில மாறிட்டதுனால என் மனசுக்கு இந்த ரோகம் வந்துருக்கு. இந்த ரோகம் சரீரத்துல இல்லையா, மனசுல உட்கார்ந்துருக்கா, ஆத்மாவில உட்கார்ந்துருக்கா, ஜென்ம ஜென்மாந்திரம் கூட வரதா. அப்படி மாயையில மாறிண்டு இந்த ரோகத்துல சாண்டிண்டு கிடக்கிற ஏ பத்மநாபா, உன் சரணாரவிந்தத்துல திருடமான ஒரு அனுராகம் எனக்கு சம்பவிக்கட்ட. சதா சர்வதா பத்மநாப சரணமே கதி அப்படின்னு ஒரு புத்தி வந்துடுத்தனா போதும்னு தான் மகாராஜா சுவாதி திருநாள் ஸ்வயம் பத்மநாப சுவாமி இடத்திலே பிரார்த்திக்கிறார். இதுதான் இந்த ரோகம் தீர்றதுக்கு பகவத் சரணாரவிந்தம் ஔஷதம். பகவத் சரணாரவிந்தம் எல்லாருக்கும் ஔஷதமா அப்படின்னா எல்லாருக்கும் ஔஷதம். அது எப்படி நம்புறது அப்படின்னா பாகவதம் கேட்ட நம்பிக்கை உண்டு. இதுதான் பகவத் சரணாரவிந்தம் தான் சம்சார ரோகஹாரின்னு ஒரு புத்தி வரணும் பார்த்தேன். அந்த புத்தி சம்பவிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம், சம்சார ரோகம் தீர்றதுக்கான ஒரு யஜ்ஞம் பாகவத சிரவணம், பாகவத கதா பிரவசனம். சம்சார ரோகத்தெல்லாம் மாறிண்டான் துந்துகாரி ஜெயிச்சான், சம்சார ரோகத்திலேதான் மாறிண்டான் பரிஷித் மகாராஜா ஜெயிச்சான். சம்சார ரோகம் இந்த ரோகத்தை அறுக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். அதான் கேட்கிற சௌனகாதி ரிஷிகள் நைவிசாரண்யம்னு சொல்லும்படியான உத்தமமான கோமுகி நதி தீரத்துல இருக்கும்படியான ஒரு ஸ்தலம். இன்னைக்கும் இருக்கு நைவிசாரண்யம் இல்ல, அந்த ஸ்தலத்திலேதான் சௌனக ரிஷி மற்ற ரிஷிகள் எல்லாம் வச்சிருந்து சூத பௌராணிகரிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறார். மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இவர் குருவா இருக்கார், இவர் சூத பௌராணிகர் பரம குருவா வச்சிருந்து கேள்வி கேட்கிறார். இன்னைக்கும் நைவிசாரண்யம் உண்டு, இன்னைக்கும் சௌனக ரிஷி சூத பௌராணிகர் அவள்லாம் நித்தியம் இருந்துன்னு நித்தியம் அங்க நித்தியம் பாகவதம் கதா நடந்துட்டுதான் இருக்கு. ஏதோ சப்தாகமா நடக்கிறது இல்லை, ஒரு சப்தாகம் முடிஞ்சு அடுத்த சப்தாகம் ஆரம்பிச்சுண்டு இன்னைக்கும் நைமிஷாரம் இருக்கு. நித்தியம் பாகவத சம்மேளனம் நடந்துட்டுதான் இருக்கு. பிரத்யக்ஷமா கண்கள்ல பாக்குறவாளுக்கு தெரியாது, சாதாரண காது கொண்டு கேட்கிறவாளுக்கு அது தெரியாது. திவ்யம் ததாமி தே சக்ஷுகுன்னு ஸ்வயம் பத்மநாப கிருஷ்ணா இருந்து நமக்கு திவ்யமான நேத்திரங்களை கொடுத்தாதான் நைவிசாரண்யத்துல ஆச்சரியமா ஒரு பாகவத சப்தாகம் தினம் தினம் நடந்துட்டே இருக்குன்றதை உணர முடியும். சௌனகர் கேட்டுட்டார் ஆச்சரியமா, சூத பௌராணிகளுக்கு பதில் சொன்னார். பாகவதம் தான் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹா,
வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி வாசுதேவோ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ எல்லாமே வாசுதேவன் தான். வாசுதேவன் தான் தேவத்துடைய சாரம். வாசுதேவ பராவேதாரிஜு சாமம் அதர்மணம் நாலு வேத சாரம் எது அப்படின்னு கேட்டா வாசுதேவன் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹ. எத்தனையோ யஜ்யங்கள்லாம் மன்றம் அத்தனை யஜ்யத்தின் முடியும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்துன்னு சொல்லி முடிக்கிறோம். அதனால எல்லா யஜ்யத்துடைய பிரயோஜனம் ஸ்வயம் வாசுதேவன் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹ வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ. அஸ்ரீமான யோகாபியாசம் இருக்கு. அஷ்டாங்க யோகம் யம நியம ஆசன பிரத்யாஹார தாரண சமாதின்னு எட்டு விதமான யோகம் உண்டு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம், எட்டு அங்கங்களோடு கூடிய யோகம். அந்த யோகத்துடைய லட்சியம் என்னன்னு கேட்டா வாசுதேவன் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹ வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாஹ. எல்லா கர்மாவனுடைய பிரயோஜனம் என்னன்னா வாசுதேவன் வாசுதேவ பராக்ரியாஹ வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தவ. வாசுதேவன் தான் மேலான ஞானம். ஞானத்துடைய கடைசி எல்லாம் எதுன்னு கேட்டா வாசுதேவன். வாசுதேவனை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதான் ஞானம். வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப. எத்தனையோ பேர் தபசு பண்ற அகஷ்யபர் அதிதி வசுதேவர் தேவகி தசரதர் கௌசல்யா இத்தனை பேருக்கு கடைசியில் என்னடா கடைசியா வாசுதேவனே குழந்தையா கிடைச்சுட்டான் ஆச்சரியம். அதனால வாசுதேவ பரம் தப. வாசுதேவன் தான் மேலான ஞானம். வாசுதேவன் தான் மேலான தபசு. வாசுதேவ பரோ தர்மோ மேலான தர்மம் எதுன்னா வாசுதேவன் தான். வேற தர்மம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல, வாசுதேவன் ஒரு தர்மம் தெரிஞ்சுடுத்தனா போதும். திருவனந்தபுரத்தில் எந்த இடத்துல சேவை நன்னா கிடைக்கும், எந்த இடத்துல இட்லி நன்னா கிடைக்கும், எந்த இடத்துல அல்வா நன்னா கிடைக்கும், எந்த இடத்துல டிராஃபிக் ஜாமா இருக்கும், பலவன் காடி போனால் இது கிடைக்கும், சாலைக்கு போனால் அதை கிடைக்கும், ஸ்டேஷன் இங்கே இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பத்மநாபர் நன்னா தெரிஞ்சுடா பிரயோஜனம். இது தெரியாம எனக்கு திருவனந்தபுரம் நன்னா தெரியும், எனக்கு நம்மந்தெரு தெரியும், ஆனவால் தெரியும், புத்தந்தெரு தெரியும், பரிஞ்சாறு தெரியும், எந்த இடத்துல என்னென்ன ஹோட்டல் இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி என்ன, சண்முகம் போகிற வழி என்ன, இத்தனையும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்வயம் பத்மநாபர் தெரிஞ்சாச்சுன்னா பிரயோஜனம். பத்மநாபரை தெரியாம திருவனந்தபுரத்தில் எத்தனை பேர் இருக்கா, யார் யார் என்னென்ன திருவிழா இருக்கா, இந்த சர்வே எடுத்து ஒரு பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது. வாசுதேவ பரோ தர்மோ நித்தியம் இந்த தர்மத்தை பண்ணணுமா, மற்ற தர்மங்கள் பண்றோமோ இல்லையோ. எவ்வளவோ தர்மம் உண்டு, புருஷ தர்மா, ஸ்திரீ தர்மா, கிரகஸ்த தர்மம், நிறைய தர்மம் இருக்கு இல்லையா. எல்லா தர்மங்களையும் சிரேஷ்டம் எதுன்னா வாசுதேவனான பத்மநாபனை ஸ்மரிக்கிறது தான் தர்மம். இந்த தர்மத்தை இன்னைக்கு பண்ணலாம்னு யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. ராத்திரி படுத்துக்கும் போது இந்த தர்மத்தை பண்ணேனா, ராத்திரி படுத்துக்கும் போது எவ்வளோ யோசனை பண்ணும், இன்னைக்கு அந்த வேலை பண்ணலை, இன்னைக்கு தூங்கினோம், இன்னைக்கு பாடம் படிக்கல, இன்னைக்கு என்னமோலாம் சொல்லுவோம், இன்னைக்கு பத்மநாபனை ஸ்மரிச்சோமா, இன்னைக்கு பத்மநாபனை தரிசனம் பண்ணோமா அப்படின்னு அந்த தர்மத்தை ஸ்மரிச்சிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. கடைசியில முடிச்சுட்டார் ஆச்சரியமா சூத பௌராணிக. வாசுதேவ பராகதி, வாசுதேவன் தான் நேரான கதி. நின் சரணல்லால் சரண் இல்லை, அவன் தான் நேரான கதி. அக்னி மேலான கதி இல்லை, இந்திரன் மேலான கதி இல்லை, மற்ற தேவர்கள்லாம் மேலான கதி இல்லையா, எல்லாரும் பகவானுடைய நாபீரேந்து அப்படி வியாபிச்சிருக்க. அவ்வளவுதான் பத்மநாபர பாதாலே இது எவர்தானே, பத்மநாபோ பராகதி, அவர் தான் மேலான கதி. 18 அடி ஈழத்துக்கு இவர் தான் பெருசா இருக்க, மத்தவெல்லாம் இத்துண்டுத்துல ஓரத்தை ஒட்டிட்டு கிடக்கிறார். இந்த கர்ப்பகத்தை பார்த்தோம்னா பத்மநாபர் தான் வியாபியா இருக்க. சர்வ வியாபி விஸ்வம் விஷ்ணு வசக்கார சாந்தாக்காரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சர்வலோக ஏகநாதம். ஒரே நாதம் தான், ஏகமேவ அத்விதீயம் சர்வலோகைகநாதம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பவபயஹரம். எல்லா விதமான பயத்தையும் அடுத்த போல் சுகம் தரும்படியான சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் சுரேஷம் சுரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கே சுரர்களுக்கெல்லாம் ஈசன் அர்த்தம். சுரா அசுரா எல்லாருக்கும் வந்தா ஈசன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்
விஸ்வாதாரம் விஸ்வாதாரம் அமர்ந்தார் யார் விஸ்வாதாரம் கர்ம சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் சுபமான அங்கங்கள் எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு திருவடி வாசலை பார்த்தாலும் அழகா இருக்கார் திருநாபிய பார்த்தாலும் அழகா இருக்கார் திருமுகத்தை பார்த்தாலும் அழகா இருக்கார் கண்ணங்கரேனு முழுசா பூர்ணமா திருநாள் பார்க்கறது அழகா இருக்கார் விஸ்வாதாரம் கர்ண சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சர்வலோக ஏகநாதம் அதான் சொல்ற வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி இப்ப வாசுதேவன் தான் மேலான கதின்னு உங்களுக்கு புரிஞ்சிடணும் வேற ஒண்ணும் வேண்டாம் எத்தனை தேவனை பார்த்தாலும் இத்தனை பேரும் இந்த வாசுதேவனுடைய பாகவத கோஷ்டி இவ அத்தனை பேரும் வாசுதேவனுடைய சரீரம் அவயவம் வாசுதேவன் அவயவி தேவர்கள்லாம் அவயவங்கள் அவயவின்னா அது இல்லாம இந்த அவயவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அந்த மாதிரி வாசுதேவ பராகதி இந்த வாசுதேவன் தான் பராகதி இது நல்லா புரிஞ்சுக்கணும் நன்னா புரிஞ்சுக்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம் வாசுதேவன் ஒரு வஸ்து அதுலேருந்து எல்லாம் கிளம்பி வந்திருக்கு வாசுதேவன்ற ஒரு வஸ்து இத்தனை தேவர்களால் வியாபிச்சிருக்கு வாசுதேவன்ற ஒரு வஸ்து இத்தனை தேவர்களுக்கு சக்தி கொடுத்து நடத்தின்னு இருக்கான் வாசுதேவன்ற ஒரு வஸ்து இத்தனை தேவர்களை அழகா தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறான் வாசுதேவனே சமஸ்தலோகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா வாசுதேவனே சமஸ்தலோகத்துக்கும் ஸ்திதி கர்த்தா வாசுதேவனே சர்வலோகத்துக்கும் சம்ஹார கர்த்தா வாசுதேவனே அந்தர்யாமி இதன்னா புரிஞ்சுடுத்தனா போது வாசுதேவ பராகதி சொல்றார் சூத பௌராணிகள் கண்கள் ஆனந்த பாஷம் வழி வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாக வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபக வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி அதனால தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரீஹபதி இருக்கானே ஜெகத்பதி இருக்கானே பூபதி இருக்கானே அந்த வாசுதேவனையே தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்தவ்யஸ்த அவரே பதில் சொல்ற ஆச்சரியமா இந்த பிரபுடைய கதா விஷயங்களை கேட்டுடும் அப்படின்னா ஹிருதயத்துக்குள்ள இருக்க அஞ்ஞானத்தை எல்லாம் பிரபு நாசம் பண்ணிடுறான் சுன்வதாம் சகதாம் கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுகிருத்ததாம் இந்த கிருஷ்ண விஷயம் கேட்டுடும் அப்படின்னா தானாவே ஹிருதயத்துல இருக்க அஞ்ஞானம் எல்லாம் அழிஞ்சு போயிடுறதான் மனோ வியாக்கூலம் எல்லாம் மாறி போயிடுறதான் ஹதயத்துல பிரத்யக்ஷமா கிருஷ்ணன் தெரிஞ்சுடுறான் அதனால ஏ சௌனக ரிஷே கிருஷ்ணனை தான் கேட்கணும் இந்த கிருஷ்ண விஷயத்தை தான் அனுபவிக்கணும் அதுதான் சிரேஷ்டம் அதுதான் அதி அற்புதம் இந்த கிருஷ்ணன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான் பார்க்கறதுக்கு கபட நாட்டுக வேஷதாரி ஒன்றும் தெரியாத குட்டிக்கு சாலை மாட்டுக்கார வயலா வந்தான் ஆனா அவன்தான் சர்வவியாதி அவன்தான் சர்வஜன் அவன்தான் சர்வசக்தன் அவன்தான் புவனசுந்தரன் அவன்தான் மனோகரன் அவன்தான் ஸ்ரீஹப்பதி அதனால அந்த பிரபுவை ஸ்மரிக்கணும் சௌனகரே இது கேட்ட கேள்வி ரொம்ப விசேஷம் ஆச்சரியமான ஸ்ரீகிருஷ்ண விஷயம் அதுதான் அற்புதமா வேதவியாசர் எழுதின ஸ்ரீகிருஷ்ண விஷயமானது ஸ்ரீகிருஷ்ண பரமானது தான் இந்த ஸ்ரீமத் பாகவத இதைத்தான் வேதவியாசர் எழுதினார் இந்த பகவான் விராட் புருஷனா இருக்கான் பகவானுடைய ஆதி ரூபம்னு உனக்கு ஆதி பீஜாயர் கஜேந்திரன் சொல்றானோ அந்த மாதிரி ஆதி பீஜமான ஒரு ரூபம் சாஸ்வதமா இருக்கு அப்படி ஜலத்துல படுத்துட்டு இருக்கான் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளநிலத்திலே கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள் அப்படின்ற ஆச்சரியமான அந்த ஜனசயனத்துல ஜம்மனு படுத்துன்னு இருக்காராம் பிரபு வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பு மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளநித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் பத்மநாபர் கள்ளநித்திரை பண்ணிட்டு இருக்காராம் கள்ளத்தனமா நித்திர தூங்கலையா தூங்குற மாதிரி ஒரு பாவம்
இவர் தூங்குறாரு எப்படி தெரியுமா? இப்ப யாராவது வச்சுட்டு கையை தூக்கத்துல கையில ஒரு தாமரப்பு கீழே விழாம பக்கத்துல ஒரு சப்போர்ட் கூட இல்லாம அப்படி கையை வச்சு யாராவது தூங்கி பாருங்க. அப்ப தெரியும் மக்கள் எப்படி வச்சுட்டா பரவாயில்ல, இப்படி வச்சு தூங்க முடியுமா? தூங்கலையா? தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு. கள்ள நிதிரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள். அப்படியே படுத்துட்டு இருக்கார். அந்த வஸ்து தான் எல்லாத்துக்கும் ஆதி. எங்கேந்திரா ஜெகத் சிருஷ்டினா இந்த வஸ்து விராட் புருஷ ரூபம். இந்த விராட் புருஷ ரூபம் தான் சர்வத்துக்கும் ஆதி. எந்த பத்மநாபரை பார்க்கிறாளோ இந்த ஸ்திதியில இருந்துட்டுதான் ஜெகத் சிருஷ்டியே ஆரம்பம். இதுதான் ஆதி பீஜம், இதுதான் ஆதி மூலம், இதுதான் ஆதி ரூபம், இதுதான் சர்வத்துக்கு. அதான் ஆதி பீஜம்னு சொன்ன அத்தனை நேரம் ஒதுங்கிட்டாள். இந்த ஒரு வஸ்து மட்டும் தான் ஓடி வந்தது. கஜேந்திர ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்ன ஆச்சரியம். அந்த ஆதி பீஜமான ஒரு வஸ்து விராட் புருஷ ரூபம். இந்த விராட் புருஷ ரூபம் எப்படா இருக்கு அப்படின்னா, சகஸ்ர சீருஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத ஆச்சரியமா சகஸ்ரபாது. ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான தொடைகள், ஆயிரக்கணக்கான புஜங்கள், எல்லாம் ஆயிரம் ஆயிரக்கணக்குன்னா அது ஆயிரம் அர்த்தம். கோடி 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 சகஸ்ர சீருஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கைகள், அதாவது கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ரூபம். சமஸ்தத்துக்கும் ஆதி வஸ்துவா அந்த புருஷசுத்த மந்திரம் சொல்றது. அந்த ஆதி வஸ்து, அந்த ஆதி வஸ்து தான் புருஷசுத்த மந்திரம் கொண்டாடுறது. ஆச்சரியமா ஜோர அந்த புருஷசுத்த மந்திரம் முழுக்க 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 அந்த ஆதி வஸ்துவை பத்தி தான், பத்மநாபரை பத்தி தான், அந்த ஆதி பீஜத்தை பத்தி தான். இந்த ஆதி பீஜமான அந்த புருஷத்த வஸ்து அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. இந்த புருஷசுத்தம் சொல்றதும் கேட்கறது பரமபாக்யம், சொல்றது பரமபாக்யம், கேட்கறது பரமபாக்யம். பகவத் தியானத்தோட சொல்லும் பொழுது அவ்வளவு ஆனந்தம் இருக்கு, ஆச்சரியம், அத்புதம். இந்த கூட ஒரு வேதபாட வித்யார்த்தி வந்திருக்கான், சிஷ்யன். அவன் அந்த புருஷசுத்த மந்திரத்தை சொல்லுவான், சொன்ன பிறகு திரும்பி வியாக்யானம் பண்ணு. ஆனா கேட்கணும். அவனுக்கு ஒரு பாக்யம், உங்களுக்கு ஒரு பாக்யம். அதனாலதான் அவனை பிடிச்சி இங்க உட்கார வச்சு உட்காரு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப குழந்தைக்கு புருஷத்த மந்திரம் சொல்லுவான், எல்லாம் சந்தையோட கேளுப்போ. அவன் கேட்டு அப்படி முடிப்போம், கொஞ்சம் ரொம்ப நேரம் அவன் ஆகா. எதுக்குன்னா அந்த புருஷசுத்த மந்திரத்துடைய வஸ்து தான் இத்தனைக்கும் காரணம். புருஷசுத்தம் தான் ஆதி. அந்த சுத்தத்தை அந்த குழந்தை சொல்லுவான், எல்லாரும் கேளுங்க, கேட்டு முடிச்சோட திரும்ப விஷயம். சஹஸ்ரசீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஷ்ணுதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத் தஷாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யஶ்ச பவ்யம் இதாமர்தத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோ ஜ்யாயாகுஷ்ச பூருஷஃ பாதோஸ்யஹ பாதோஸ்ய விஷ்வா பூதானி பாதஸ்யாமுதம் திவி த்ரிபாதோர்வமுதேர் புருஷஃ பாதோஸ்யஹ பவாத் புனஃ ததோ விஷ்வம் வ்யக்ராமத் சாஷாணஷணே அபி தஸ்மாத் விராட ஜாயத விராடோ அதி பூருஷஃ சஜாதோ அத்யதிஷ்டத பஷ்சாத் பூமிமதோ புரஃ யத் புருஷேன ஹபிஷா தேவாயஜ்ஞமதன்வத வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்ம யுக்ம ஷரத் ரவி சப்தாஸ்யாசன் பரிதயஃ த்ரிஸப்த சமிதஃ க்ருதாஃ தேவாயஜ்ஞந்தன்வானாஃ அபத்னன் புருஷம் பசும் தை யஜ்ஞம் பரிஹிஷி ப்ரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரஜஃ தேன தேவா அயஜந்த சாத்யா ரிஷயஶ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வபுதஃ சம்ப்ரஷம் ப்ரஷதாஜ்யம் பசோகஷ்சாகஷ்சக்ரேவாஜவ்யான் ஆனந்தான் கிராம்யாஶ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வபுதஃ ருசஸ்வாமானி ஜஜ்ஞிரே சந்தாவம்சி ஜஜ்ஞிரே தஸ்மாத் தஸ்மாதஜாயத தஸ்மாதஸ்வா அஜாயந்த ஏகேச்சோ பயாததஹ காவோ ஹஜக்ஞிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாதா அஜாவயஹ ததோ விஷம் ஜததுஹு கசிதாவ்யகல்பயன் முகம் கிமஸ்ய கௌ பாஹு காவுரு மாதா உச்சியதே
चंद्रमा मनसो जाता चक्ष सूर्यो अजायत मुखादिंद्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत नाभ्यासीदन्तरिक्षं श्रीक्ष्णोद्यौ समवर्तत पद्भ्यां भूमिर्दिश श्रोत्राते कस्तागुम अकल्पयन् वेदारमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदने यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् प्रतिशश्च दस्रः तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पञ्चायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्तदेवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनाहं महिमानः सृजन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः ஆகாசத்திலிருந்து சரீரத்திலிருந்துதான் உற்பத்தி ஆயிருக்கு. அதுல பிராமணர்கள் பகவானுடைய திரிமுக மண்டலத்திலேருந்து வந்திருக்கு. பிராமணோசிய முகமாசீது பாகுராஜன்ய கிருத பகவானுடைய திருத்தோள்கள் ஆச்சரியமா சத்திரியர்கள்லாம் உற்பத்தி ஆயிருக்கான். ஊரு ததஸ்ய யத்வைஷ்ய பகவானுடைய துறைகள் ஆச்சரியமா வைஷ்யர்கள் உற்பத்தி ஆயிருக்கா. அந்த பகவானுடைய பாதத்திலேருந்தான் சூத்திரர்கள் ஆவிர்வச்சிருக்கா. சாதாரணமா எல்லாரும் சொல்லும் பொழுது சூத்ர ஜாதி பயங்கரம் கேவலம் இந்து தர்மம் கேவலப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா புருஷத்தம் சொல்றது பகவானுடைய திருப்பாத கமலங்கள்ல இருந்தா சூத்ரர்கள் ஜனிச்சார்கள். எல்லாரும் பகவானுடைய திருவடியை பிடிங்கன்னு சொல்றமே ஒழிய போய் முகத்தை பிடிங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. பத்மநாபருடைய திருமுகத்தையா பிடிங்கன்னு சொல்ற பத்மநாப சரணாரந்தத்தை பிடிங்கன்ற சத்தியமா சொன்னோம்னா இந்த சூத்ர ஜாதியில பிறந்தவா பரம பாக்கியம். ஒவ்வொருடனே அடியான புருஷோத்தம் மந்திரம் சொல்லும் பொழுதோ கேட்கும் பொழுதோ கண்கள்ல ஆனந்த பாஷம் என்னதான் இருந்தாலும் பகவத் சரணார்த்தம் வாழ்ந்தா ரொம்ப பக்கத்துல சம்பந்தம். நம்ம எல்லாம் தூரத்துல தான் இருக்கும். குனிஞ்சு பார்க்கணும். பிராமணாள் வினய வந்து குனிஞ்சு பார்த்தாதான் பத்மநாப சரணார்த்தமே தெரியும். வித்யா கர்வம் தன கர்வம் குலகர்வம் தலையை தூக்கி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு பாகவதம் தெரியும், எனக்கு ராமாயணம் தெரியும், எனக்கு நாராயணன் தெரியும், எனக்கு ஸ்லோகம் தெரியும். நான் ஓடினா பத்மநாப சரணார்த்தம் கோடி கோடி ஜென்மா ஆனாலும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது. தாசோகம்னு தலையை குடிஞ்சால் ஒழிய பத்மநாப சரணாரந்தம் தெரியாது. ஆனா சூத்திர அழைய சிரமமே கிடையாது. அவ தலையை தூக்கி பார்த்தாதான் பத்மநாபரே தெரியாது. திருமுக மண்டலமே தெரியும் அவருடைய சரணாரந்தத்துடைய பலம். அதனால நிஜமாவே யாராவது நான் சூத்ரன் அப்படின்னு சொன்னா அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பத்மநாப சரணாரு நேரடி தொடர்பு அவளுக்குதான். பிராமணர்கள் ரொம்ப தூரம் இருக்கு, எங்கேயோ இருக்கு சிரஸ், எங்கேயோ இருக்கு பாதம், ரொம்ப தூரம்தான். வைஷா இன்னும் பக்கத்துல, ராசன் இன்னும் பக்கத்துல, கடைசியில ரொம்ப தள்ளி இருக்கிறது யாருன்னா பிராமண கூட்டம் தான். ஆனா பிராமணர்கள் பக்கத்துல நினைச்சு சத்தியமா இல்ல. பத்மநாப சரணானந்தத்துக்கும் பிராமணாளுக்கும் எட்டு ஜான் தூரம் இருக்கு. எட்டு ஜான் உடம்பு சொல்லணும் இல்லையா, பத்மநாபர் கையில இருந்தா அவர் உடம்பு எட்டு ஜான் தான், எட்டு ஜான் தூரம் இருக்கு. ஆனா சூத்ராளுக்கு ரொம்ப பக்கத்துலயாம் பத்மநாபனுடைய சரணானந்தம். அந்த விராட் ரூபம், இந்த விராட் ஸ்வரூபம் தான் அத்தனைக்கும் ஆதி. இதுலேருந்துதான் கிளம்பி நிறைய வாய்க்கால் போற மாதிரி ஒரு டேங்க் இருக்கு. உங்க பாஷையில சொல்லணும், பாகவத் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய குளம், அதுலேருந்து நிறைய வாய்க்கால ஜலம் போற மாதிரி இந்த ரூபத்திலேருந்தா எல்லா அவதாரமும் சார். உங்களுக்கு பெரிய பாஷை சொன்னா ஆத்த ஒரே ஒரு டேங்க் தான் ஆத்துல. ஆனா பாத்ரூம்க்கு ஒரு குழா வச்சிருக்கல், ஆச்சரியமா குளிக்கிறதுக்கு ஒரு குழா, வாஷ்பேசனுக்கு ஒரு குழா, சமையல் ரூம்ல ஒரு குழா, வாசல்ல ஒரு குழா, ஆனா இருக்கிறது ஒரே ஒரு டேங்க் தான். இத்தனை குழா போட்டு அங்கங்க ஜலம் வர மாதிரி இந்த ஒரே பத்மநாபன் ஒரு டேங்க்ல இருந்தா இத்தனை அவதாரங்கள். இதுதான் ஆதி அவதாரம். இந்த ஆதி வஸ்து, இது ஆதி அவதாரம், இது நிரந்தரமானது, நித்தியமானது. இது ஒரு நாளும் அழியறதுல ஒருபாட்டுக்கு சூக்மமா இருந்துட்டே இருக்கு. இந்த வஸ்துல இருந்துதான் சமஸ்தவிதமான அவதாரங்கள் ஆச்சரியமா. அதுல பகவான் முதல்ல என்னடா பண்றான் அப்படின்னா கௌமார அவதாரம் எடுத்துக்கிறான். சனகாதிரிஷிகள்னு அவதாரம் எடுத்துக்கிறான். ஜோர கௌமார அவதாரம் முதல்ல
ரெண்டாவது பூமிய உத்தாரணம் பண்ற வராஹ அவதார், மூணாவது நாரத அவதார், நாலாவது நரநாராயண அவதார், அஞ்சாவது கபிலர், அதுக்கப்புறம் தத்தாத்ரேயர், அதுக்கப்புறம் ரிஷபர், யஜ்ஞர், ரிதுமஹா சக்கரவர்த்தி, ஆச்சரியமா மத்யம், கூர்மா, தன்வந்திரி, மோகினி, நரசிம்மம், வாமனம், பரசுராமம், வேதவியாசர், ராமன், பலராமன், கிருஷ்ணன், புத்தர், கல்கி, 22 அவதாரங்கள். இது பிராதான்யம், இது பிராதான்யமா, இந்த 22 அவதாரங்கள், கோடி கோடி அவதாரங்கள், எத்தனை அவதாரங்கள்னு யாருக்குமே கணக்கு தெரியாது. இந்த ஆதி வஸ்து நடத்துறேண்டு இந்த 22 விதமான அவதாரங்கள், இந்த 22 விதமான அவதாரங்கள் தான் ரொம்ப ஆச்சரியம். முதல்ல சனகாதிரிஷிகள், கௌமாரம், அடுத்து பார்த்தா வராகமூர்த்தி, வராகத்துக்கு அப்புறமா ஆச்சரியமா நாரதர், அப்புறம் நரநாராயணர், கபிலர், தத்தாத்ரேயர், ரிஷபர், யஜ்ஞர், ரிதுமஹா சக்கரவர்த்தி, மத்யம், கூர்மம், தன்வந்திரி, மோகினி, நரசிம்மம், வாமனம், பரசுராமம், வேதவியாசம், ராமம், பலராமம், கிருஷ்ணன், புத்த, கல்கி, 22 அவதாரங்கள். இதை விஸ்தாரமா சொல்றது தான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஆதி விராட்ரூபத்தை பத்தி வர்ணிக்கிறதும், இந்த 22 அவதாரங்களை பத்தி விஸ்தாரமா சொல்றது தான் ஸ்ரீமத் பாகவதம். 22 அவதாரங்கள்ல ஏதேச அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே. இத்தனை அவதாரங்கள்ல ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் பரிபூர்ண அவதாரம், மற்றதெல்லாம் அம்ச அவதாரம், ஆதேச அவதாரம், அவசிய அவதாரம், அவசர அவதாரம், அந்த சமயத்துக்கு அந்த மாதிரி ஒரு அவதாரம். ஆனா கிருஷ்ண அவதாரமோ ஸ்வயம் பூர்ண அவதாரம். அதனால அந்த கிருஷ்ணன் தான் இத்தனை அவதாரங்கள் எடுத்து இந்திரனுடைய விரோதிகள்னால அசுரர்கள்னால இந்த லோகம் பராபபாடு பண்ற சமயத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகேன்னு அவனை அவதாரம் பண்றான். இதுதான் பாகம், இதுதான் பாகம். ஆதி புருஷன், அதுக்கப்புறம் வர 22 அவதாரங்கள், இது இல்லாம நிறைய அவதாரங்கள், எல்லாம் ஹரியுடைய லீலைகள். அந்த விஷயங்களை சொல்றது தான் ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதையில பார்த்தோம்னா 10வது அத்தியாயம் விபூதி யோகம் அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்தது விஸ்வரூப தர்சன யோகம், இந்த ரெண்டுத்தையும் விஸ்தாரமா சொன்னா அப்படி இருக்கும். அதுதான் பாகவதம். இதா இதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன், புத்தி புத்திமதாமஸ்மி, தேஜஸ் தேஜஸ்மி, நாமகம், பலவான், அதெல்லாம் நிறைய சொல்லலாம் இல்லையா. பலம் பலவதாமகம், பலசாலியுடைய பலமா இருக்கேன், புத்திசாலியுடைய புத்திசாத்துரியமா இருக்கேன், தேஜஸ்வியுடைய தேஜஸா இருக்கேன், சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி, தைத்தியர்களை பிரஹ்லாதனா இருக்கேன், பாண்டவாள்ல அர்ஜுனனா இருக்கேன், யதுகுலத்துல கிருஷ்ணி குலத்துல கிருஷ்ணனா இருக்கேன்னு சொல்லணும்னா இதைத்தான் பாகவதம். பாகவத்தை சுருக்கித்தான் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இந்தந்த விஷயமா நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், அந்தந்த விஷயங்களை சொல்றது தான் ஸ்ரீமத் பாகவதம். பகவானுடைய அவதாரங்கள், அவனுடைய லீலைகள், அவனுடைய பக்தர்கள், அவன் என்னென்ன காலத்துல என்னென்ன விதமா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணா, நம்ம எல்லாம் எங்கேந்து வந்தோம், நமக்கு யார் ஆதி, ஏன் படாத பாடுபட்டு இருக்கோம், ஏன் உருப்பிட மாட்டேங்கிறோம், உருப்படுறதுக்கு என்ன வழி, அதுக்குத்தான் ஸ்ரீமத் பாகவதம். இதைத்தான் வேதவியாசர் ஆச்சரியமா துவாபர யுக ஆதியிலேயே பண்ணிட்டார். கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே பாகவதம் வந்துருது. கிருஷ்ணாவதாரம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகவதம் இல்லை, கிருஷ்ணாவதாரம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீமத் பாகவதத்தை ஆச்சரியமா வேதவியாசர் எழுதினார். சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். லோகத்துக்கு எல்லாம் பண்ணிட்டோம், ஆனாலும் மன சந்துஷ்டி இல்லை அப்படின்னு அழறார். அப்பொழுதுதான் அவர் தேடிண்டு நாரதன் மகரிஷி தானே வர, நாரதர் வர, ஆச்சரியம் அந்த நாரதர் வர. வேதவியாசருக்கு பரம சந்தோஷம். அந்த வேதவியாசர் நாரதரை பார்த்து கையை கூப்பிட்டு, இப்பேற்பட்ட மகாத்மா மகானுபாவர், இந்த சரஸ்வதி நதி தீரத்துக்கு இந்த ஏழையை தேடிட்டு வந்துட்டு ஏழை, அகோபாகியம் அகோபாகியம் அப்படின்னு சொல்ல நாரதர் பார்த்தார், சிரிச்சார். என்ன சந்தோஷமா இருக்காளா, சௌக்கியமா இருக்காளா, பாரதம் எழுதியாச்சு, 17 புராணங்கள் எழுதியாச்சு, வேதத்தை நாளா பிரிச்சாச்சு, சுகபிரம்மத்துக்கு அப்பாவா ஆயாச்சு, இன்னுமா துக்கம் அப்படின்ட்டு. சுகபிரம்மத்துக்கு அப்பா ஆன பிறகுமா துக்கம் அப்படின்ட்டார். சுகபிரம்மத்துக்கு அப்பாவா நினைச்சதால்தான் துக்கம், சுகபிரம்மத்துடைய ஆச்சாரம் நினைச்சதுதான் துக்கமே கிடையாது.
ஏன்னா புத்திரா புத்திரா புத்திரான்னு குழந்தைங்க, அது பிரம்ம ஜானி, அது பின்னாடி புத்திரா புத்திரா புத்திரான்னு ஓடினா துக்கம்தான். இத்தனையும் கேட்டார் நாரதர். ஏகவியாசர் சொன்னார் வாஸ்தவம் தான், என்னமோ தெரியல என் ஆத்மா இன்னும் சந்தோஷமாக, என் ஆத்மா இன்னும் பிரசன்னமாகல, என் ஆத்மா இன்னும் திருப்தி ஆகல், என்னமோ ஏதோ எழுதியிருக்கேன், ஏதோ விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஆனா என் பிரபு சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை நான் இன்னும் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு துக்கம், ஒரு சம்சயம் எனக்கு உண்டு. இந்த சம்சயத்தை நீங்க தான் நிவர்த்தி பண்ணா, நீங்க தான் திரிலோக சஞ்சாரி, சூரியன் மாதிரி எல்லாவற்றுக்கும் சுத்தின்னு இருக்கள், வாயு மாதிரி எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கள், அவள் ஹிருதயத்தை என்ன இருக்கு, உள்ள வெள்ள என்ன இருக்கு, எல்லாம் உனக்கு தெரியும், ஹரி ஹிருதயம் வரைக்கும் உனக்கு தெரியும். நாரதரே ஹரியுடைய ஹிருதயத்திலேருந்து ஒரு மகாபாபி கம்சன் ராவனுடைய ஹிருதயம் வரையும் உனக்கு நன்னா பிரத்யக்ஷம். அதனால ஹே நாரத மகரிஷி, என் ஹிருதயத்துல என்ன துக்கம், அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, அதற்கு நிவர்த்தி என்னன்னு தெரியல, துக்கம்னு ஒண்ணு தெரியல, மனசு சரியில்லை, நம்ம சொல்லுவோம் மனசு சரியில்லை, மனசு என்னவோ படுத்துறதுன்னு தெரியாது, ஏன் படுத்துறதுன்னு தெரியல, என்ன காரணம், எதை சொல்றதுன்னு ஆரம்பிப்போம், கடைசியில காரணமே கிடையாது, அதான் ரகசியமே, காரணமே இல்லை, ஆனா மனசே சரியில்லை அப்படின்னு புலம்பு இருக்கும். அந்த மாதிரி என் மனசுல ஏதோ ஒரு துக்கம், துக்கம்னு தெரியறது, மனசு சந்தோஷம் இல்லைன்னு தெரியறது, திருப்தி இல்லைன்னு தெரியறது, திருப்தி வேணும்னு ஆசையா இருக்கு, சந்தோஷம் வேணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சம்பாதிக்க தெரியல, எது சந்தோஷம் தெரியல, எது துக்ககாரம்னு தெரியல, புரியலே அப்படின்னு சொல்லி நாரதர் முன்னாடி கை கூப்பிண்டார். நாரதர் சிரிச்சார், நீர் எல்லாம் சொல்லி தர்மம் மர்த்தம் காமம் எல்லாம் அழகா சொன்னார், மோட்சத்தை பத்தி இன்னும் விஸ்தாரமா சொல்லல, அப்படியே பார்த்தார் வேதவியாசம், மோட்சத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லலையா, என்ன சொல்றீங்க, ஆமா மோட்சத்தை பத்தி விஸ்தாரமா நீங்க சொல்ல இல்லையே, மகாபாரத பல பேர் மோட்சம் அடைஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேனே சொல்லியிருக்கேள், ஆனா அந்த மோட்சமான வஸ்து எது மோட்சம்னு சொல்றோமோ, அந்த வாசுதேவனை பத்தி இன்னும் பூரணமா நீங்க சொல்லலை, வாசுதேவனை பத்தி பூரணமா சொல்லலன்னா யாருக்குமே திருப்தி இல்லை, ராத்திரி படுத்துட்டோம்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய நீ கிருஷ்ண விஷயம் பேசிக்கோம்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நிறைய பகவானை பத்தி பேசியிருந்தேன், நிறைய பகவானை பத்தி கேட்டிருந்தேன், நிறைய பகவானை ஸ்மரிச்சிருந்தேன்னாட்டான் அப்பாடான் மனசு இருக்கும், யாரா இருந்தாலும் இன்னைக்கு முழுக்க ஒரு 10 மணி நேரம் மனுஷார்த்தத்தை பேசி பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணியே பாருங்க, பாகவதம் பலம் தானா தெரிஞ்சுக்கணும், ஒரு 10 மணி நேரம் மனுஷார்த்தத்தை எதையானும் பேசுங்க, இல்லாட்டி ஒரு 10 மணி நேரம் சுகமா உட்காந்து டிவி கண்டதையும் பாருங்க, ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் பாகவதம் சத்தியம்னு புரியும், சும்மா ஏதோ சத்தம் நடக்கிறது, ஏதோ நானும் வாசித்தேன், ஏதோ நானும் கதா கேட்டேன், பாகவத கதா இன்னைக்கு கேட்டுட்டே அப்படின்னு போகக்கூடாது, ப்ராக்டிக்கலா பரீட்சை பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் சுபாவம் உண்டு, எங்கே யாரா புதுசா ஒரு மெனு போடுடா அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சு அது ஆற்ற போய் தள்ளிகை பண்ணி எல்லாருக்கும் போடணும்னு ஒரு ஆசை உண்டு, அது ஒரு முயற்சி பண்ணணும், அதெல்லாம் விடமாட்டா சாதாரணமா, அந்த மாதிரி ஒரு முயற்சி வாங்க, புருஷ ஆளுக்கெல்லாம் சுபாவம் உண்டு, எங்கேயா ஒரு பேப்பர் கிடைக்கும், பழைய பேப்பரெல்லாம் திரும்பி புரட்டின்னு படிச்சுட்டே இருப்பார், அது ஏதோ விஷயம் எதையோ புரட்டின்னு இருப்பார், அந்த மாதிரி பாகவதம் என்னன்னு பிராக்டிக்கலா அனுபவிச்சு பாருங்க, விபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுக்காக, அதே ஒரு நாள் முழுக்க பாகவத விஷயத்தை பேசி பாருங்க, பாகவத விஷயத்தை கேட்டு பாருங்க, தானா மனசுல வித்தியாசத்தை சத்தியமா வரணும், யாராவனா இருக்கும், நீங்க பெரிய படிச்சவாளா இருக்கும், உங்களுக்கு பெரிய சம்ஸ்கிருதம் கூட தெரிய வேண்டாம், சும்மா பாகவத வாசிச்சு பாருங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு அகம்பாவத வாசிக்கூட, எனக்கு ஒன்றும் தெரியல மனசு சரியில்லை, நீ பாகவத வாசிக்கணும்னு வாசிச்சு பாருங்கோ, தானாவே புத்தியில சமாதானம் கிடைச்சோம், எனக்கு ஒண்ணும் பண்ற பாகவத கதை உட்காந்து கேட்டு பாருங்கோ, தானாவே மனசுல இருக்க பாரம் அப்படி இறங்கிண்டே வரும், பிரசங்கத்தை வரும்போது ரொம்ப எல்லாம் செய்தி ரொம்ப பாரமோட வரும், தலைபாரம் உடம்பு பாரம் மனோபாரம் எல்லா பாரத்தோட சேர்ந்துதான் வரும், இங்க வந்த உடனே கொஞ்ச நேரமா ஒவ்வொரு பாரமாய் இறங்கும், 2 மணி நேரம் போனதே தெரியலேன்னு சொல்ற பதில அதுதான், இந்த பாரம் இறங்கிடுதோ அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, தூக்கத்துல நேரம் போகிறது தெரியுது இல்லையா, சமயம் எப்படி போகிறதுன்னு தெரியல உறங்குற சமயத்துல, அதுபோல பாகவதம் கேட்க 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 ஒவ்வொரு பாரமாய் இறங்கிற முதல்ல அகம்பாவம் மமக்காரத்தை விட்டுடுவோம், அதை விட்ட உடனே ஏ சரீரத்துல இருக்க வியாதி எல்லாம் மறந்து போயிடும், அப்ப சரீர பாரம் குறைஞ்சு போயிடும், அகம்பாவம் மமக்காரத்தை விட்ட உடனே என் புத்திரன் என் மனைவி என் பாரியை என் பர்த்தா என் சமூகம் என் மானம் என் அவமானம் இருக்குல்ல அது விட்டு போயிடும், அப்ப மனோபாரம் இறங்கி போயிடும், எனக்கு இது தெரியும் அது தெரியும் நான் தெரியவன் இருக்கோம்னா பாகவதம் பக்த விஷயம் கேட்க நம்ம தண்டம் தெரிஞ்சு போயிடும், அப்ப தானா தலகணமும் இறங்கி போயிடும், எல்லா பாரமும் தானா இறங்கி போயிடும், அதனாலதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் விசேஷம், நாரதர் சொல்லிட்டார் பகவத் விஷயத்தை சொல்லுங்க, பகவத் விஷயத்தை நிறைய பேசணும்,
எவ்வளவு முடியுமோ பகவத் விஷயத்தில் தானே பேசணும். ஜென்மாவுடைய பிரயோஜனம் வேற என்ன சொல்லுங்க? ஒரு பிரயோஜனம் இல்லையே. இந்த கடல் சத்தம் போட்டுட்டே இருக்கு, கடல் ஓசைன்னு சொல்லுவார், அலை அடிச்சுட்டே இருக்கு, ஜோன்னு, என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் நம்ம பகவானை தவிர பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் பிரயோஜனமே கிடையாது. கண்டம் கடல் சத்தம் போடுறதே தான் ஒரு பிரயோஜனம் இருக்கா? சத்தியமா அதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் பெரிய சப்தம், அதான் அடிச்சுன்னு சப்தம் போடுறதே ஒரு பிரயோஜனம் யாருக்கும். அந்த மாதிரிதான் பகவானை விட்டுட்டு பேசக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த பகவத் விஷயத்தை நீ நிறைய பேசல வியாசரே, பகவத் விஷயத்தை பேசணும், நன்னா பேசணும். அதுதான் இந்த ஜீவர்களுக்கு ஹிதம். பகவானுடைய கதா விஷயம், பகவானுடைய நாமஜபம், பகவத் ஸ்மரணம், இதுதான் ஜீவர்களுக்கு சாஸ்வதமான சாந்தி. வேதவியாசரே அதை விஸ்தீரணமாக நீங்கள் சொல்லலையே, ஏதோ சொன்னால் விஸ்தீரணமாக சொல்லலை. நான் ஸ்வயம் அனுபவத்தில் சொல்கிறேன் வேதவியாசரே, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், எதை நான் அனுபவிச்சேனா அதை சொல்கிறேன். என் வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணம் வேதவியாசரே, என் சரித்திரமே அப்படித்தான். நான் இன்னைக்கு மகதீன்ற அந்த வீணை, மகதின்னு பேர் நார்த வச்சுருக்கிற அந்த வீணாய்க்கு பேர் மகதின்னு பேர். இந்த மகதீன்ற வீணையை வச்சுட்டு அழகா நாராயண நாமத்தை ஜெபிச்சுட்டு இப்படி திரிலோக சஞ்சாரியா சந்தோஷமா ஒரு துக்கம் இல்லாமல் அலையிறேன்னா இத்தனைக்கும் காரணம் ஹரிகிருபை, ஹரிகதா சிரவணம், ஹரிநாம ஜபம், எனக்கு அதை கொடுத்த மகாத்மாக்களுடைய அனுகிரகம். இல்லைன்னா ஒரு தாசி புத்திரன் இவ்வளவு நீ மகர்ஷி ஆக முடியும் நினைக்கிறேளா? நாரதர் பழச மறக்கவே இல்லையாம். நான் இன்னைக்கு நாரதன் அப்படின்னு தலையை தூக்கி நடக்கலையா? நான் என்னதான் இருந்தாலும் தாசி புத்திரன், பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய கிருபை, இன்னைக்கு நாரதன் ஒரு ஸ்திதியை நான் அடைஞ்சிருக்கேன். இது என் பலத்தில் நான் சம்பாதிக்கிற வேதவியாசரே மகாத்மாக்களுடைய ஆசிர்வாதம், பெரியவாளுடைய அனுகிரகம்னு நாரதர் சொன்னார். வேதவியாசருக்கு ஆனந்தம் தாங்கிறது, ஏன்னா நாரதரை பற்றி பல விஷயங்கள் வேதவியாசருக்கு தெரியும். இவர் தான் வால்மீகி மகர்ஷியை ஆச்சரியமா பக்தனா மாற்றி ராமாயணம் எழுதி வச்சிருக்காருன்னு தெரியும். பிரகல்லாதம் ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு ஹரிய பார்க்கறதுக்கு காரணம் இந்த நாரதர்னு தெரியும். குருவன் அஞ்சு மாதத்தில் தெய்வத்தை பார்த்தான்னா காரணம் இந்த நாரதர்னு தெரியும். நாரதர் இல்லாமல் அவர் எழுதின புராணங்கள்லேயே திரும்ப 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 நாரதர் விஷயம் வந்துட்டே இருக்கு. எத்தனையோ விஷயங்கள்ல நாரதர் விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் நாரதருடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தன்ற ஒரு விஷயம் அவருக்கு புதுசு. அவர் ஆச்சரியமா பார்க்கிறார், தாசி புத்திரனா நீங்க? ஆமா, ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளப்பா நானு. இப்படியா? ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி. எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதினா ஹரியே என்ன காட்டிலும் நீ பெரியவன் சொன்ன ஒரு ஸ்திதி. நாரதருக்கே ஒரு சமயத்துல சந்தேகம் வந்துடுது, யார் பெரியவன், எது பெருசுன்னு. போய் பகவான் போய் கேட்டுட்டார் கிருஷ்ணனிடத்துல. பகவான் முதல்ல சொன்னா பூமி பெருசு அப்படின்னா, அப்புறம் இல்ல இல்ல கடல் பெருசு அப்படின்னா, அப்புறம் இல்ல இல்ல இந்த கடலையே குடிச்ச அகஸ்தியர் பெருசுன்னா, அப்புறம் இல்ல இல்ல பெரிய ஆகாசத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதனால ஆகாசம் பெருசுன்னா, ஆனா நான் வாமனனா வந்து திரிவிக்ரமனா வளர்ந்த சமயத்துல ஆகாசத்தையும் கிழிச்சுண்டு போயிட்டேன், அம்பரம் ஊடருத்துவம் கிவளகலந்த உம்பர் கோமான் அப்படின்ற ஆண்டான். அந்த ஆகாசத்தையும் கிழிச்சுட்டு நான் மேல போயிட்டேன், அதனால நான் தான் பெரியவன் அப்படின்ட்டான். உடனே ஒரு நாரத பரமசந்தோஷம்னு கிளம்பினா ஒரு நிமிஷம் இருப்பா, எல்லாத்தையும் கிழிச்சுண்டு சர்வவியாபியா இருக்கிற என்ன உன் ஹிருதயத்துல பக்தியில கட்டி போட்டு வச்சிருக்க பாத்தியா, நீ பெரியவன் சொல்ற. அந்த நாரதர் சொல்றார், நான் தாசி புத்திரன், நான் வேலைக்காரியுடைய பிள்ளவா, என்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் சொல்றேன் கேளு. அதை கேட்டாதான் உனக்கு ஹரிநாம பலம் தெரியும், சத்சங்க பலம் தெரியும், வாசுதேவ கதையுடைய பலம் புரியும். அப்பதான் நீ விஸ்தாரமா சொல்லுவார். பாகவதனி விஸ்தாரமா சொல்லணும், கிருஷ்ணலீலாவணி விஸ்தாரமா அனுபவிக்கணும்னா ஒரு தாசி புத்தனுடைய கதையை கேளுன்னு வேதவியாசரம். வேதவியாசரம் பகுசத்தையோட கைய கூப்பிண்டு ஆச்சரியமா நாரதனுடைய திவ்யமான பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை கேட்கிறார். நாரதர் ஆச்சரியமா சொல்றார், அபா பூர்வ ஜென்மத்துல நான் ஒரு தாசி புத்திரனா இருந்தேன், ஆச்சரியமா பிராமணர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு வேலைக்காரி, அவளுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. அவ ஆச்சரியமா பிராமணா ராத்திரெல்லாம் பத்து பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பன்னெண்டு இப்படி காலத்தை ஓட்டிங்க. அவளுக்கு லோகத்தை வேற ஒன்றும் பெரிய பிடித்தம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு ஒரே பலம் நான் தான்.
எனக்கு ஒரே கதி அவள் தான், அம்மாவுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு அம்மா, வேற யாரும் பந்துக்கள்லாம் இல்லை, தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி யாரும் இல்லை. அதுவே பரமபாக்கியம் வச்சுக்கோங்க சமயத்துல, இதெல்லாம் இருந்தா தான் தொந்தரவு. அனாதியா இருக்கிறது நிஜமாவே கோடி ஜென்ம சுகுர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு தொந்தரவு இடையெல்லாம் உச்சு உச்சு கொண்டு பாவம் பாவம் சொல்லிட்டா கொஞ்சம் காருண்யம் இருக்கும். சித்தி வர பந்துக்கள் இருந்தா இந்த பக்கமும் பிடுங்குவா அந்த பக்கமும் பிடுங்குவா பெரிய பாரு. ஆனால் முடியாது, அப்படியெல்லாம் நடக்காது, ஏதோ இருக்கிறத ஓட்டிட்டு போகணும். ஆனால் சத்தியம் பகவானத்தை வர யாரும் பந்து இல்லை, நன்னா புரிஞ்சுக்கோங்க. பகவான் ஆத்ம பந்து, சத் சங்கத்தில் இருக்கிறவாள்லாம் பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள், பாகவதாலெல்லாம் பந்துக்கள், மற்றவாள்லாம் விரோதிகள். ஆத்ம விரோதிகள், தேகத்துக்கு வேணால் பந்துவாக இருக்கலாம், தேகத்துக்கு வேணால் சகாயம் பண்ணாலும், ஆத்மாவுக்கு சகாயம் பகவானும் பாகவதாலும் ஆச்சாரிய புருஷாலும் மட்டும்தான். இந்த வேலைக்காரிக்கும் அவ பிள்ளைக்கும் வேற யாரும் கதி இல்லை, அப்படியே காலம் பழிந்துருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு, அப்படியே பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுங்க. 5 வயசுக்கு என்ன பெருசா எதிர்பார்ப்பு முடியும்? ஏதோ அம்மா சொல்றத பண்ணிட்டு இருந்தா குழந்தை சமத்து, அவ்வளவுதான். 5 வயசு குழந்தை நம்ம எப்ப சமத்துன்னு சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்டுட்டுதுன்னா சமத்து, அது கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்கி அட்டகாசம் பண்ணாம இருந்தா சமத்து. நம்ம சொல் பேச்சு கேட்கறோம்னா அநியாயம் படுத்தி தொலைகிறது அப்படின்னு, அவ்வளவுதான். இந்த குழந்தை அம்மா இஷ்டப்படி அழகா வாங்கிட்டு இருக்கான். லோகத்துல வேற ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, ஏதோ பொம்மை கிடைச்சா விளையாடுவான், பசிக்கிற சமயத்தை ஆகாரம் கொடுத்தா சாப்பிடுவான், தூக்கம் வந்தா தூங்குவான். எல்லா குழந்தைக்கும் 5 வயசு எப்படி கழியுமோ அப்படிதான் இவனுக்கும் போயிட்டு. ஆனா பகவானுடைய கிருபை, இந்த சமயம் ஒரு சாதுர்மாசியம் வந்துடும், ஆச்சரியமா 4 மாசம் மழைக்காலம். இப்போ சாதுர்மாசியத்துக்கு அவளுடைய ஊருக்கு நிறைய பாகவதோத்தமர்கள்லாம் வந்து தங்கிட்டாங்க. எதுக்கடான்னா நித்தியம் ஹரிகதா விஷயம், பஜனை, நாம சங்கீர்த்தனம், அவ்வளவுதான். அவ பாடு இருப்பா, அவ பாடு நாம சொன்னோம், யாரா வந்தா கூட அவளோட பஜனை பண்ணலாம். நித்தியம் அழகா அண்ணா சமையல் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவா, அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பா. வேற லௌகீகமான பேச்செல்லாம் பேச மாட்டேன், நீ அழகா இருக்கே, உங்க காலத்துல எத்தனை குழந்தைகள் எல்லாம் கேட்க மாட்டேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆகிடுதா, எங்க காலத்துல பையன் இருக்கான், வரம் பார்க்கலாமான்னு கேட்க மாட்டேன். எதானா பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல, எங்கேயாவது பார்த்தோம்னா ஒரு கூட்டம் கூட்டிட்டு தான் அதுதான். உங்க காலத்துல பொண்ணு இருக்கா, எங்க காலத்துல பையன் இருக்கான், அது படிச்சிருக்கான், என் பிள்ளை ஃபாரின்ல இருக்கான், என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கா, இவ்வளவுதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா சாத்துர் மாசத்துக்கு வந்த பாகவதாலாம் இதெல்லாம் பேசலையா, ஹரிநாம சங்கீர்த்தனம், நித்தியம் ஹரிகதா பிரவச்சனம், ஹரிகதா ஸ்ரவணம், பகவத் விஷய அனுபவங்கள், பகவானுடைய லீலைகள், பகவான பத்திய சந்தேகங்கள், இதைத்தான் பேசிட்டு இருக்கா பரஸ்பரம். இதுதான் சத்சங்கம், வேற ஒன்றும் பேசலை. அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு இந்த குழந்தையோட அம்மா அந்த வேலைக்காரிக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல இருந்த பெரிய மனுஷன்லாம் தான் அந்த பாகவதாவளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கறது, அவள் நித்தியம் பூஜை பண்றதுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவள் நித்தியம் சமையல் பண்ணுவா, அழகா பிரசாதம் கொடுப்பா, வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவா, அந்த பாத்திரங்கள்லாம் அலம்புறது, அந்த இடத்த பெருக்கிறது, அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த வேலைக்காரிய நியமிச்சுட்டா. அவளும் ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கா, கோடி ஜென்ம சுகிருத்தம். இந்த மாதிரி பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் நம்மாதான் முடிஞ்சதான ஒரு கைங்க அப்படின்னு பரம சந்தோஷமா அவளுடைய அந்த 10 பாத்திரங்களை தேய்ச்சிண்டு, அவள் வஸ்திரங்களை தோச்சிண்டு அப்படி காலம் தங்கிட்டு இருக்கா. அப்ப அவ முதல் நாள் போனா பரம சந்தோஷமா இருந்து, 2வது நாள் பிள்ளையை கூப்பிட்டா, குழந்தை அம்மா அவனு சொல்லுவேன் கேபியா அப்படின்னு. உடனே குழந்தை சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்டுதான். நம்ம ஊரு நிறைய மனுஷா வந்திருக்கா பாத்தி, ஆமாம்மா நிறைய மாமாக்கள் எல்லாம் வந்திருக்கா, என்னடா பண்றா அவள் நிறைய பஜனையெல்லாம் பண்றாமா, அங்க அவ பிரசாதம் எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்குமா, அவெல்லாம் ரொம்ப சமத்தா இருக்காமா, எப்பவுமே பிரசன்னமா இருக்காமா, அவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காமா, பாத்தியாடா அவள்லாம் அவ்வளவு பெரியவா, நீ கூட அந்த மாதிரி வந்தா நன்னா இருக்கும், அப்படியாவா என்னமா பண்ண, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நித்தியம் அவளுடைய அவ ஒரு 4 மாசம் நம்ம ஊர்ல இருப்பா, 4 மாசம்னா ஒரு 120 நாள், ஒரு 100 நாள் மேல வச்சுக்கோங்களேன், ஒரு 120 நாள் நம்ம ஊர்ல தங்க போறாடா குழந்த, நீ அவளோடையே இரு, அவ ஏதான காரியம் சொன்னா பண்ணு, சரியா? சரிம்மா, அங்கேயே இரு, அவ என்ன பண்றான்னு பார்த்துன்னு அவளோட பேசு, நித்தியம் அவளை சேவி, அவளிடத்துல மரியாதையோட இரு, அவளிடத்துல வினயத்தோட இரு,
அப்படிலாம் இருந்தா என்னமா ஆகும்? அதெல்லாம் உனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த மாதிரி பெரியவாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சுடுத்துன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்டா குழந்தை. உடனே குழந்தை கிட்ட எப்பயும் சந்தோஷமா தானேமா இருக்கு, இப்போ ஒன்றும் துக்கம் இல்லையேம்மா, நல்லா தானே இருக்கு. வாஸ்தவன்டா குழந்தை, நீ பால்ய வயசுல இருக்கா, எதனால உனக்கு துக்கம்னா என்னன்னு தெரியல. ஒரு வயசு வந்த உடனேயே சில சில காரணங்கள்ல துக்கம் வந்துடும்டா. ஆனா அந்த மாதிரி மகானுபாவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு லபிச்சுடுத்து அப்படின்னா பகவத் தரிசனம் கிடைக்கும், பகவான பிரத்யட்சமா வரும். அப்படியாமா, இந்த கோவில்லாம் இருக்காரு அந்த பகவானேம்மா? ஆமாண்டா குழந்தை, பிரத்யட்சமா பார்க்கலான்டா. அப்படியா, நீ பார்த்துருக்கியாமா? நான் பார்க்கலடா குழந்தை, நீ யாரு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால அந்த பாகவதா கூடவே நீ இருமா, நான் இருக்கலாமாம்மா, நான் சின்ன பாப்பாவாச்சே, அவெல்லாம் ரொம்ப பெரியவாளாச்சேம்மா, நான் இருக்கலாமா? ஓ இருக்கலாம்டா குழந்தை, அவ கூட இருவானும் கோச்சிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு சமத்தாரு, அவன் என்ன சொல்றான்னு கேடு, அவன் என்ன பண்ண சொல்றாளோ அதை பண்ணிடா குழந்தை. உடனே இந்த குட்டி குழந்தை சரிம்மா அப்படின்னு கேட்டுடுச்சு. அடுத்த நாள்லேயே இதுவும் அழகாக அவளோட போய் உட்கார ஆரம்பிச்சு கொடுத்து, காலங்காலத்தில் இதையும் எழுப்பியாக குளிப்பாட்டி, அது கோபி சந்திரம் எல்லாம் இட்டு விட்டு ஜோரா குட்டியா ஒரு துண்டெல்லாம் கட்டி விட்டு அங்கே அனுப்பி விட்டு, அது வாடு ஓரத்து போய் உட்காந்துக்கிறது, இப்படி அவ பண்ற பூஜை எல்லாம் பார்க்கறது, அவ சேரிக்கு சொன்னா அழகா நமஸ்காரம் பண்றது, அழகா அவதான் புஷ்பத்தை கொண்டு வந்தா கொடுக்கறது, அழகா அப்படியே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா எல்லாரும் பார்த்தோம், பேரடா குழந்தை, பேரடா குழந்தை அப்படின்லாம் கேட்கறாரு. இல்லைன்னா ஆச்சரியம்னா அந்த குழந்தைக்கு அந்த சமயத்து என்ன பேருன்னு சொல்லவே இல்லை, வேதவியாசனும் சொல்லல, நாரதனும் சொல்லல, தாசி புத்திரன்னு பேரை சொல்லிட்டார். அவ்வளவுதான், எனக்கு இந்த பேர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பேரே குழந்தைகள் இருக்கலாம், அதுவும் இல்லை, ஏதோ தாசி புத்திரன் ஒரு பேரை சொல்லிட்டார். அவ்வளவுதான், அந்த குழந்தை அழகா அவளோடையே இருக்கு, ராத்திரியா அவன் பஜனை பண்றா, இதுவும் கூட உட்காந்து அப்படியே தாளம் போடுறது, அவ சொல்றது எல்லாம் கேட்டுக்கிறது, அப்படி ஓரத்தை உட்காந்து போய் சுத்தி இப்படி ஓரத்தை அப்படி பாத்துக்கிறது, அவ்வளோன்னு கொட்டாவி விடுறது, அப்போ இப்படி விளையாடுறது, ஓரத்தை இப்படி வேடிக்கை பார்க்கறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அவ பண்றதுலயே அந்த ஸ்ரத்த வந்துடுச்சு. அழகா கவனிக்கிறது, அவ பண்ற பூஜை, அவ பண்ற பஜனை, அவ சொல்ற இந்த புண்டரீகம், ஜானகீகாந்த ஸ்மரணம் அப்படின்னு முதல்ல எப்படி முடிச்சு, அப்புறம் ஜெய் ஜெய் ராம ராம அவ சொல்றதை கேட்டு பழகி கொடுத்து, குழந்தைகள்லாம் வேக வேகமா டக்கடையும் பிடிச்சிட்டோம், அதெல்லாம் பழக ஆரம்பிச்சிருத்து. அழகா கற்பூர ஆர்த்தி சமயம்னா எழுந்து கையை கூப்பிக்கிறது, அழகா நமஸ்காரம் பண்றது, அவளை புஷ்பம் எல்லாம் கொடுத்தா கண்ணில் ஒத்திக்கிறது, பிரசாதம் கொடுத்தா பத்திரமா கையில வாங்கிக்கிறது, இப்படியே சுகமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அம்மா கேட்கிறேன், நீ கனடா ஆச்சு, நீ கனடா சொன்னா, இன்னைக்கு கதை சொன்னாமா, கிருஷ்ண கதை சொன்னாமா, ஹரி என்னெல்லாம் பண்றான்னு சொன்னாமா, அவன் வெண்ண திருடதெல்லாம் சொன்னாமா, என்னமோலாம் அழகா சொல்றது ஆச்சரியமா. ஒவ்வொரு யுகத்துக்குமே ஒரு கிருஷ்ணலீலா உண்டு, ஏதோ ஒரு யுகத்துக்கு தான் கிருஷ்ணலீலா நினைச்சுடாதீங்க, ஒவ்வொரு சதுரியுகத்துக்கும் ஒரு கிருஷ்ணாவதாரம் உண்டு, ஒரு ராமாவதாரம் உண்டு, ஒரு வேதவியாசம் உண்டு, ஒரு ஆஞ்சநேயர் உண்டு, எல்லாம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். என்னடா அது, நாரதன் எங்கேந்திராச்சின் பூர்வ ஜென்மத்தில் கிருஷ்ண கதையாக நினைக்கப்படாது, ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு சதுரியுகத்துக்குமே ஒரு கிருஷ்ணலீலா உண்டு, ஒவ்வொரு துவாபரயுகத்திலையும் பகவான் கிருஷ்ணாவதாரம் உண்டு, ஒவ்வொரு திரேதாயுகத்திலையும் ஒரு ராமாவதாரம் உண்டு, ஒவ்வொரு துவாபரயுகத்து ஆரம்பத்திலையும் ஒரு வேதவியாசர் அவதாரம் உண்டு, வேதத்தை பாகம் பண்றது பிரிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, நன்னா ஞாபகம். நாரதனும் ஆரம்பத்துல கேட்டது கிருஷ்ண கதா பிரவச்சனம், கிருஷ்ணலீலாம் கேட்கிறார், வெண்ண ரமா நீலமயக சாமணனாவத்தன் இருக்கானாமா, வெண்ண திருடுறானாம்மா, கண்ணு செவப்பா இருக்குமாம்மா, கை செவப்பா இருக்குமாம்மா, கால் அழகா இருக்குன்றாம்மா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நன்னா இருக்குமா அந்த கதை, நீதி கதை நாளைக்கும் சொல்லிட்டாமா, என்ன தெரியலம்மா அப்படின்னு அழகா அதெல்லாம் சொல்றது. இப்படியே 4 மாசம் பகு சுகமா, பகு சௌக்கியமா, பகு ஆனந்தமா போயிட்டு இருக்கு குழந்தை, ஒரு கவலை இல்லை அந்த குழந்தைக்கு. 4 மாசம் அழகா பாதாளம், ஒரு நாள் இவெல்லாம் அழகா சாப்பிட்டு முடிச்சுட்டா, சாப்பிட்டு முடிச்சவொடனே ஆச்சரியமா பாத்திரத்தை இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோடாக வந்து நீ சாப்பிட்றா அதுக்கிட்ட கொடுத்துருவேன், உச்சிஷ்ட பிரசாதம் பெரியவா சாப்பிட்ட பிறகு ஆச்சரியமா அந்த மீதி இருக்கிற அந்த பிரசாதத்தை சாப்பிட்றது கோடி ஜென்மஸ் கொடுத்தான். உடனே அவ சாப்பிட்ட இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்றதான அர்த்தமும் கிடையாது, அதுவும் உச்சிஷ்டம்தான். அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம பாத்திரத்துல இருக்கு பாருங்க, அதுவும் உச்சிஷ்ட பிரசாதம் தான், நம்ம இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்டா தான் உச்சிஷ்டம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பாத்திரத்துல அவ அதாவது முதல்ல அவ சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்றதும் உச்சிஷ்ட பிரசாதம்னு சொல்லுவோம். பகவானுக்கு நிவேதனம்னு உச்சிஷ்டம் தான், பகவானுடைய உச்சிஷ்டம், பகவானுக்கு இலையில போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றோம் அப்படி இல்லை, பகவான் எடுத்து ஸ்வீகரிச்சுட்டா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம ஸ்வீகரணம் பண்றதும் உச்சிஷ்ட பிரசாதம். அந்த மாதிரி இந்த குழந்தைய ஒரு நாள் அந்த பெரியவா சொன்னா, குழந்தை சாப்பிட்றா அப்படின்னு விட்டாரு. உடனே அழகா அதுக்கு பிரசாதம் கொடுத்து அது கண்ணெல்லாம் ஒத்தின்றது, அழகா சாப்பிட்டது, அப்படி சுகமா பயின்று இருக்கு. இப்ப அதுக்கு வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லை, எப்படா பா காத்தால் ஆகும், முதல்ல அம்மா எழுப்பின்றது, அப்புறம் தானா எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்கு.
இப்பெல்லாம் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் தானாகவே கிருஷ்ண விஷயம் பேச ஆரம்பிச்சிருத்து. அம்மாட்ட ராத்திரி படுத்துன அம்மா கிட்ட கண்டு இன்னைக்கு நீங்க அதெல்லாம் கேட்டுதோ அதெல்லாம் அது பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சு. அதோடைய பாஷையில அம்மா நீங்க அதை சொன்னாமா பகவான் கருப்பா இருப்பானாம்மா, கண்ணு சிவப்பா இருக்குமாமா, அண்ணா சுருட 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 சுருடையா முடியாமா, அதுல ஒரு தாத்தா சொன்னாருமா ஆகாசத்துல பகவான் இருக்கார், பூமியில பகவான் இருக்கார், மரத்துல பகவான் இருக்கார், எனக்குள்ள இருக்கார், உனக்குள்ள இருக்கான்னாருமா. நான் இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்தேம்மா, எனக்குள்ள தெரியலம்மா. ஆகாசம் தெரியறதுமா அல்ல ஹரி தெரியலம்மா, பூமி தெரியறதுமா ஹரி தெரியலம்மா, எனக்கு அது மட்டும் புரியலம்மா. இருக்கான்னு சொன்னா நம்புறது, ஆனா எனக்கு தெரியலம்மா. அவ ஹரின்னு சொல்றா அவ பூஜை பண்ற மூர்த்தியை தானேம்மா. ஆமாண்டா குழந்தை, இவ பார்த்தா எனக்கே அது புரியாதுடா குழந்தை, நீ என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஆனா அவ சொல்றது நன்னா இருக்குமா, கேட்கறது நன்னா இருக்குமா, எல்லாத்துலயும் ஹரி இருக்கானாம்மா. அம்மா அப்ப எப்படிமா நடக்கிறது, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்றாமா, உடுத்திக்கிற வஸ்திரம் ஹரின்னு சொல்றாமா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு பகவான் கிருஷ்ணன் சொல்றாமா, அந்த சாப்பிடுற இலையும் கிருஷ்ணன் சொல்றாமா, அந்த பதார்த்தம் கிருஷ்ணன்றாமா, எல்லாமே கிருஷ்ணனாமா. குஷியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, எல்லாமே பகவான்னா பயப்பட வேண்டாம் இல்லையாம்மா. எல்லாத்துலயும் பகவான் இருக்கான்னா எதுக்குமா கவலைப்படணும், ஏமா எல்லாரும் அழறா, ஹரிதான் இருக்கானோமா அப்படின்னு உடனே அம்மா பார்த்தா பரவாயில்ல, நமக்கு புரியாத விஷயம் குழந்தைக்கு புரிஞ்சு கொடுத்து அதுக்கு இந்த ஒரு ஞானம் சித்திச்சுடா, இதுதான் வேணும். எல்லாத்தையும் ஹரி இருக்கான், எல்லாத்தையும் பகவான் காப்பாத்தின் இருக்கான், எல்லாத்தையும் பகவான் நடத்தின் இருக்கான்னு ஒரு புத்தி வந்துடுத்துனா போதும். இதுக்கு ஒழுங்கா ஒரு பெரிய பிராமண குழந்தையா இருந்தா தான் அவசியம் இல்லை, வேத வேதாந்தங்களை கரைச்சி குடிச்சாதான் ஞானம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேலைக்காரியுடைய புத்திரனா இருந்தாலும் சத்குரு கிருபை இருந்தா புத்தியில உரைச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்குரு கிருபா கடாட்சம் விழி கிடைக்குமா, அபய கடம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. இது கடைச்சு விடுத்துனா பேசாத குழந்தை கூட ஞானத்தை புரிஞ்சுக்கும், பார்க்க முடியாத குழந்தை கூட பத்மநாபன் பிரத்யட்சமா பார்க்கும், கேட்க முடியாத குழந்தை கூட பத்மநாபன் குரலை கேட்கணும். ஏன்னா பத்மநாபன் குரலை கேட்கறதுக்கு ஆது அவசியம் இல்லை, பத்மநாபனை பார்க்கறது இந்த ஊனக்கன்னு அவசியம் இல்லை, பத்மநாபனை பத்தி பேசுறதுக்கு இந்த வாய் அவசியமே இல்லை. மனசு போதும், பத்மநாப அனுகிரகம் போதும். நல்லா ஞாபகம், சூர்வாசர் கண்ணே இல்லாம தான் கிருஷ்ணனை பிரத்யட்சமா பார்த்தார், கண்ணே கிடையாது, கண்ணே கிடையாது. கூர்மதாசர் கை கால் அவயவமே இல்லாம பன்றி உட யாத்திரை போன, கை கால் அவயம் இருக்கு, எத்தனை பேர் பன்றி யாத்திரை போறா சொல்லுங்க, தெருத்திருவா அலையும், வீடு வீடா அலையும், யாராத்தா கல்யாணம் காட்சினா முதல்ல போய் நிற்பான். ஒரு நாளா பன்றி யாத்திரை போகலாம், சின்ன வயசா இருக்கும்பொழுதும் தோன்றதில்லை, உடம்புல பலம் இருக்கும்பொழுதும் தோன்றதில்லை, பலம் போனவர்களும் தோன்றதில்லை. கடைசி வரைக்கும் மனுஷாலாத்து கல்யாணம்னா மாரல சந்திரம்னு ஓடும், ஊர்ல கல்யாணம் மாரல சந்திரம்னு அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டா காத்தாலேன்னு ஒண்ணு வேண்டாம். ஒரே நாள் சமயத்தை ஒரு நாலு முகூர்த்தம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னுத்தையும் விட்டு கொடுக்காம ஓடுவா, இங்க ஓடுவா, அங்க ஓடுவா, அங்க ஓடுவா, அங்க ஓடுவா, இந்த இடத்த டிஃபன்வா, அந்த இடத்த லஞ்சுன்னு சாயங்காலம் கண்டிச்சாத கூட அங்கன்னுவா, நீ ரிசப்ஷனுக்கு வரேன்னுவா, கடை நாலு பேர் ரொம்ப வழக்கம் அப்படின்னா ஒரே நாள் நாலு முகூர்த்தம் வந்துடுது, நாலு பேர் ரொம்ப பிடிச்சவான நாலு இடத்துக்கு ஓட ஓட தெரிஞ்ச மனுஷாளுக்கு ஒரே நாள்ல நாலு தடவை போய் பத்மநாபனை பார்க்கணும் மட்டும் ஏன் தோண மாட்டேங்குது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு, நாலு தடவையோ அஞ்சு தடவையோ பத்து தடவையோ எத்தனை தடவை முடியுமோ பத்மநாபனை பார்த்துருவோம், ஒரு ஓட்டம் வரமாட்டேங்கிறது அதான் கஷ்டம். அந்த ஸ்மரண வரணம், அந்த ஆசை வரணம், அந்த தியானம் வந்துடுத்துனா ஜெயிச்சோம். குரு கிருப இருந்தா அந்த குழந்தைக்கு அந்த குரு பலம், குரு கிருப அதான் நித்தியமா அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு அவளுக்கு ஒரு பிரியம் வந்துடுத்து, அவ்வளவுதான், பாகவதாளுக்கு நம்ம மேல ஒரு பிரியம் வந்துடுத்துனா ஜெயிச்சோம். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பிரியம் வந்துடுத்து, அந்த பிரியத்துல குழந்தை கேட்ட விஷயங்களை ஸ்மரிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் அன்னைக்கு கேட்டதோ அதெல்லாம் அப்படி ராத்திரி அம்மாட்ட சொல்லி சொல்லி ஸ்மரிக்கிறது. சமயத்தை கீழே விழுந்து அப்படியா அப்படின்னா கூட, ஆ பூமி தானே பகவான் கிருஷ்ணன் இருக்கான், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கரண்டு போயிட்டு நம்ம அது குழந்தை என்ன சொல்லிடுறோம், கீழே தள்ளி விட்டுதான் தர அடி அப்படின்னு சொல்லி பாகவத் அஞ்சு வயசுல சொல்லி கொடுத்துட்டோம்னா அது சொல்ல கீழே விழுந்தாலும் தர வழிக்கிடுதுன்னு சொல்ல மாட்டோம், ஏதோ கிருஷ்ணன் இதா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவோம். சத்தியம் நிறையா இருக்கிறதும் அவன் தான், எந்த புத்தி வரணும் அதுக்குதான் பாகவதம். பிபத பாகவதம் பாகவதம் எல்லாம் பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் சப்தாகம் கேட்டுட்டு கீழே விழுந்துட்டு தர வழிக்கெடுத்து அப்படின்னா என்ன பிரயோஜனம்? பத்மநாபர் ஏதோ லீல பண்ணார், கீழே விழுந்துட்டேன் பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ அகம்பாவம் போல இருக்கு, இன்னைக்கு ஏதோ சரீரத்துக்கு ஏதோ பகவான் ஏதோ கொடுக்கறான் என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு மனசமாதானம் வந்துடுத்தனா ஜெயிச்சுட்டேன். அதெல்லாம் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யன் கூடத்தான் ரொம்ப விசேஷம். ஆனால் எத்தனையோ மகாத்மா இருந்தான், இப்போ கூடத்தாழ்வான்ற மகாத்மாவுக்கு ஒரு சித்தியில் கண்ணு போயிடுது, ஒரு மகாபாபினால கண்ணு போயிடுது. இப்போ சுவாமி ராமானுஜர் கதர
உனக்கு கண்ணு போயிடுதே அப்படின்னு சார். அப்ப கூடத்தாழ்வான் சொல்றார், யாராவது வைஷ்ணவர் நெத்திரேட்டு இருக்க திருமன் கொஞ்சம் கோணலா இருக்குன்னு என்னைக்காவது கோணல் புத்தியோட பார்த்துட்டு அதுக்குதான் பகவான் கண்ணை எடுத்துட்டாங்க சார். அவன் யாரும் நெத்திக்கிட்டா ஒழுங்கா இட்டுக்கல, அறகுறையா இட்டுன்னு இருக்க நமக்கு அது நல்லா வரும். சில பேர் இப்படி பார்த்து 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 அப்படி இட்டுப்பா. பத்மநாபர் கோவிலில் கூட ஏதானும் சொந்தம் கொடுத்து அப்படி இட்டுக்க மாட்டான், சுத்தி வர அந்த அழகா வரைஞ்சி வச்சிருக்கா, அதனால ஒரு கண்ணாடி போட்டிருப்பான், அந்த கண்ணாடியவே பார்த்துட்டு இட்டுப்பா அப்படின்னு அசந்து போயிருக்கேன். அந்த சித்திரங்கள் எதுக்கு வரைஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு பத்மநாப ஸ்மரணை பண்ணணும்னா அதை யாரும் தொட்டு அந்த பெயிண்டிங் வீணா போயிருப்பாங்க, கண்ணாடி போட்டா அந்த கண்ணாடியை பார்த்து அப்ப கூட அப்படி அழகா இட்டு விட்டு அது அவ குழந்தை வச்சுட்ட பார்த்து அப்படி இட்டு விடுறது என்ன அக்கிரமம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசில். அழகாக அங்கே கோவிலில் இருக்கோமே பத்மநாபன் ஸ்மரணம் பண்ணும் அந்த மாதிரி பத்மநாபன் பத்மநாபன் நெத்திரி ஒரு புட்டு வரணும்னு யாருமே தோண மாட்டேங்கிறது, அதெல்லாம் வரவே மாட்டேங்கிறது தான் எங்களுக்கு கஷ்டம். இந்த ஸ்மரணம் வரணும், இந்த ஸ்மரணை வந்துடுத்துன்னா ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சுட்டோம். அது நெத்தி அவ்வளோ பார்த்து பார்த்து இட்டுப்போம். கூடத்தாழ்வான் சொன்னா என்னைக்கோ யாரோ ஒருத்தர் கோணலா ஆயிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு வேணா இருக்கும், அதனால பகவான் கண்ணை பிடிக்கிட்டான், கண்ணு இருக்கிறனால தானே கோணலா இருக்குன்னு பாக்குற பகவான் பயில அவனை கண்ணே வேண்டாம்னு எடுத்துட்டான், தன் மேல பழிய போட்டுக்கிறான். அந்த மாதிரி கீழே விழுந்துட்டோம், சரீரத்தை ஏதானும் காயம் வந்தா கூட சரி, இன்னைக்கு யாருக்காலையும் மிதிச்சுட்டோம் போல இருக்கு, நீ யாரோ ஒருத்தர் பத்தி தப்பா பேசிட்டோம் போல இருக்கு, ஏதோ அதுக்காக பகவான் சரி கண்டிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு புத்தி வரணும். அதுதான் திபத்த பாகவதம் ரசமாலை. இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி வந்துடுத்தோம், கீழே விழுந்துடுத்தனா கூட பூமி ஹரிதானே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி குளிச்சா கூட குதூகலமா இருக்கு, அம்மா காதலை குளிப்பாட்டி விடுறா, அப்படி அழகா சிரிச்சுட்டே இருக்கு, என்னடா குழந்த எதுக்குடா சிரிக்கிறா, இல்லம்மா அங்கே தாத்தா ஒருத்தர் சொன்னார் ஜலம் கூட ஹரிதான் அப்படின்னா, அப்படி ஹரி மேல நீ வளராமா நன்னா இருக்குமா. குழந்தைகளை குளிப்பாட்டுமோ இதெல்லாம் சொல்லிட்டேன்னா அது பக்தி உங்களை தாண்டி எங்கேயோ போயிடும். என்ன பக்தினா குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சடங்கு சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்துருக்கு, இது ஒன்றத்தான் சொல்லி கொடுத்துருக்கு, இதைத்தான் சொல்லி அதுவும் நீங்கள் என்ன ருட்டீனில் இருக்கோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துரு, பக்தி அனுபவமாக குழந்தைகளுக்கு கொடுங்க. இதுக்கு அவ்வளோ விஸ்தாரமாக நார்தர் சரித்திரத்தை சொல்கிறேன்னா அந்த குழந்தை எப்படி ஹரி அனுபவிச்சான்னு உங்களுக்கு புரியும். உங்கள் பேரனும் பேத்தியும் அதை அனுபவிக்கணும்னு ஆசையில் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் பின்னாடி வரக்கூடிய தலைமுறை வரக்கூடிய அத்தனை குழந்தைகளும் நாரதனாக மாறணும்னு ஆதங்கத்தில் சொல்லிட்டு இருக்கு. எத்தனையோ குழந்தைகளை இழந்துட்டோம், இனிமேலும் இழந்துடப்படாதுன்னு ஒரு உத்வேகத்தை சொல்லிட்டு ஏதோ கதையை ஓட்டிட்டு போகணும், நீட்டி முளைக்கிண்டு அப்படி பொறுமையாக கதையை ஓட்டாமல் ஆசையில் சொல்லி நன்னா ஞாபகம். ஏன்னா நாரத சரித்திரத்துக்கெல்லாம் ஒரு விலையே கிடையாது பாகவதத்தில், அதுக்கு தான் அவ்வளோ நிறுத்தி நிதானமாக சொல்லிருக்கு. பாகவதம்னா உடனே கடகடன் விராட் புருஷ வர்ணனை, அப்புறம் அதெல்லாம் கடகடன் ரெண்டாவது சந்தம் மூணாவது சந்தம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினஞ்சு வந்து முடிச்சாச்சு அவ்வளோதான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பெரிய தாத்பரியம் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், நம்ம குழந்தைகள் எவ்வளவு அழகா பக்தி பண்ண முடியும்னு நிரூபணம். அந்த குழந்தை பண்றது நம்மாத்து குழந்தைகளும் அதே தானே, நம்மாத்து குழந்தைகளும் அதே ஹரிதானே உள்ள இருக்கா, வேறதா இருக்கான்னா சரி நம்மாத்து குழந்தை உருப்படாது தள்ளி விட்டுள்ளான். நாரதன்ற அந்த தாசி புத்தனுடைய ஹிருதயத்துக்குள்ள எவன் அந்தரியாமியா இருந்தானோ அதே பத்மநாபன் தான் நம்மாத்து குழந்தைக்குள்ளே அந்தரியாமியா இருக்கு. அதே ஆகாரம் தான், அதே காத்து தான், அதே பூமி தான், அதே ஆகாசம் தான், அதே மனுஷ சரீரம் தான், ஆனால் அதே பக்தி வரமாக அதே பக்தி வர்றதுக்கு தான் பாகவதம் நமக்கு எல்லாம் அதே தான், ஆனால் பக்தி அது வரமாக. அந்த குழந்தைய குடும்பாடினா கூட அப்படி ஜாலியாக இருக்குமா ஹரிமா அப்படின்ட்டு ஆகாரத்தை ஊட்டினா எப்படிதான் குழந்தை இருக்கு, பப்பு மம்மு நமக்கு பிடிச்சிருக்கா அம்மா உள்ளதான் ஹரி இருக்காரு நன்னாதாமா இருக்கும், அன்னைக்கு அம்மா உப்பே உடாமல் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குமா, இன்னைக்கு ஹரி வித்தியாசமா இருக்காமா அப்படி சொல்றதா, அம்மா வாயில போட்டு சந்தேகம் உப்பு போடுறா தெரியல, அதே குழந்தை உப்பே இல்லையேம்மா இன்னைக்கு ஹரி இப்படி வச்சிருக்காரு போல இருக்குமா அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு ஆனந்தம். ஆஹா அம்மாவுக்கு ஒரே கவலை இருந்த இந்த பிள்ளை எப்படி ஜெயிக்க போறான், ஒருவேளை தனக்கு ஏதானும் ஆயிடுதுன்னா இந்த பிள்ளைய யார் ரட்சிக்க போறான்னு ஒரு கவலை இருந்துதான். அவளுக்கு இப்ப இந்த கவலை விட்டு போயிடுதாடா, என் பிள்ளை ஹரியை பிடிச்சுட்டான், ஹரி என் பிள்ளைய பிடிச்சுட்டான். அது போதும் அம்மாவது குழந்தைய பகவான் பிடிச்சுட்டான்னா தானாவே தெரியும் நடவடிக்கை பாஷை காரியங்கள்லயே இந்த குழந்தை பக்தியில தலைச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு இந்த குழந்தைய சௌக்கியமா இருக்கணுன்றதுக்காகத்தான் இத்தனை தூரம் சொல்லியிருக்கு. இப்படியே அந்த குழந்தை ஜோர நாலு மாசம் நிறைய விஷயங்களை கத்துனெடுத்து ராத்திரி ஆயிரத்தி அப்படி கையெல்லாம் கூப்பிக்கிறது சமயத்தை ராத்திரி ஆகாரம் அம்மா கொடுக்கறா இந்தாரா குழந்தை சாப்பிட்றா ஒரு நிமிஷம் இருமா அப்படி கையெல்லாம் கூப்பி என்னடா பண்ணுறேன்னா ஆகாரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவாள்லாம் பிரார்த்திச்சுப்பாமா, என்னடா பிரார்த்தனை பண்ணுவா, பிரம்மார்ப்பணம் பிரம்மாபிகி பிரம்மாக்னம் பிரம்மனாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாது சொல்கிறாம்மா, சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்கிறாம்மா, அப்படி கண்ணெல்லாம் ஒத்திக்கிறாம்மா,
அது சமயம் அப்படி படிச்சு வச்சுலாம் பண்றது, அதுக்காக தான் தெரியும் என்ன அப்படி பண்றது எல்லாம் பண்றாமா அப்படின்லாம் சொல்லிட்டு சாப்பிடணுமாமா ஹரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணுமாமா. நானும் பார்த்துருக்கேன் இங்கே பாகவ சப்தாகம் அப்போ உட்காந்ததா ஹரின்னு எல்லாரும் சொல்றோம். மற்ற சமயத்தை சாப்பிட்ற ஒரு புருஷாலும் ஒரு ஸ்திரீயும் ஹரின்னு சொல்றது இல்லை. இங்கே பாகவ சப்தாக பிரசாதம் கொடுக்குறா அப்படின்னா அப்போ மட்டும் பரிமாற ஸ்திரீகள் எல்லாம் நீட்டி முளைக்கிண்டு கோவிந்த 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 கோவிந்தன் வா. மற்ற நேரத்தில் கோவிந்த 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 சொல்லி அண்ணன் போடப்படா யாரோ ரூல் போட்டுட்டாளா, தடை உத்தரவு போட்டுருக்காள், யாரை ஏமாத்தின்னு இருக்கோம். நான் சொல்றது கசக்கும் ஆன சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். நித்தியம் கோவிந்த கோவிந்தன்னு கானம் போட்டு பாருக்கோ. உப்பு இல்லைனா கூட மாமா வாயை பற்றி எதுக்கு கோவிந்தா சொன்னா வந்தே வேண்டாம், அவரு கோவிந்த 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 சாப்பிடுவோம். தொந்தரவு கிடையாது, சத்தியத்தை சொல்றேன். ஏதோ என்னமோ அதாவது நடிச்சுட்டு இருக்கும், நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், சத்தியத்தை சொல்றேன். என்னமோ அப்ப அந்த பாகவ சப்தாகம் நடக்கிற சமயம் மட்டும்தான் ஆகாரம் பிரசாதம், மற்ற சமயம்ல பிரசாதமா தெரியலன்னு தானே அர்த்தம். அந்த சமயத்தில் மட்டும்தான் கோவிந்தா சொல்லணும்னா ஒரு பத்து பேர் கூடி நம்ம மாத்த சாப்பிட்டா தான் கோவிந்தா சொல்லுவோம். யாரும் இல்லைனா சொல்ல மாட்டோம்னா வேஷதாரி. நான் சொல்ற வார்த்தை கடினமா இருக்கும், கடோரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நம்ம ஹிருதயம் எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிடுவோம். நித்தியம் ஆகாரம் பண்ணுவோம், கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு போடுவான ஸ்திரீகள் யார் வேண்டாம்னா. நித்தியம் ஆகாரம் சாப்பிடுவோம் புருஷன்மார்கள் அழகா ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் யார் வேண்டாம், அப்ப மட்டும் ஆளுகள் ஆரம்பிப்பார். ஆளுகள் ஒவ்வொரு ஸ்லோகம் ஆரம்பித்தானா குத்தமா சொன்னா நினைக்க வேண்டாம். பாகவதத்துல ஏதோ சப்தாகம் நடக்கிறது அப்ப மட்டும் சொல்லணும்னு கிடையாது, நித்தியமே இது வழக்கமா வரணும் அதுக்கு சொல்லிட்டு இருக்கு. நித்தியமே இது சுவாவமா இருக்கணும், நித்தியமே இது வழக்கமா இருக்கணும், நித்தியமே இது வாழ்க்கையா இருக்கு அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நித்தியமே பாகவதமா இருக்கும் வாழ்க்கை அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கும். இது என்னன்னா பாகவ சப்தாகம் அதுக்கு ஒரு பெரிய பிளான், அதுக்கு சமையல்காரர்கள் ஏற்பாடு பண்றது, பத்து பேரை வாங்குவோம்னு சொல்றது, அன்னியோட அபாடா சப்தாகம் முடிஞ்சுடுது உடம்பு காய்ச்சல் வந்து படுத்துருவோம் அவ்வளவுதான். சப்தாகம் பண்றேன் 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 முன்னாடி பண்ணி முடிச்சு அபா ஒரு வாரம் சப்தாகம் அந்த வேலை பண்ணல இந்த வேலை பண்ணல நொந்து போயிருக்கு. நான் ஒரு வாரமா சப்தாகம் ஒரு காரியம் பண்ணலன்னு, சப்தாகம் ஒரு காரியம் பண்ணணும் யாரும் சொல்ல மாட்டேங்கிற. ஒரு வாரம் பகவான் எந்த வேலையும் பண்ண விடாம சப்தாகத்திலேயே தலைக்க வச்சுட்டான்னு புத்தி வரமாட்டேங்க. ஒரு வாரமா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போகலாம் அங்க போகணும் உடனே அடங்க அடுத்த நாள் பார்க்கணுமே இன்னைக்கு சப்தாகம் முடியறது அப்படின்னா அடுத்த நாள் எல்லாம் அவிழ்த்து விட்ட கழுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வார்த்தைகள், நான் சத்தியத்தை சொல்றேன். இந்த குழந்தைகள் எல்லாம் சம்மர் லீவ் வந்து எடுத்துனா பெரியவாள்லாம் சொல்ல அவிழ்த்து விட்ட கழுத அலையும் கடந்து குடிச்சவர்கள் அதே கணக்கு தான். இன்னைக்கு முடிஞ்சுடுது அப்படின்னா அவ்வளவுதான் ஆபாரா சப்தாகம் முடிஞ்சாச்சு, அவிழ்த்து விட்ட கழுது அடையணும் அர்த்தம் இல்லை. ஸ்வயம் அனுபவமா பாகவதம் இருக்கணும், அனுபவம் ஹிருதயத்துல உரைக்கணும், ஹிருதயத்துல அப்படி இறங்கணும். அந்த குழந்தை அழகா அம்மா சாதம் கொடுத்த அம்மா கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு கொடுமா. ஏண்டா குழந்தை அங்கெல்லாம் அன்னம் போடும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு யாரோ சொல்லிட்டு தாமா அன்னம் போடுறா. அப்ப நம்மாச்சும் அப்படி பண்ணணும்மா. குழந்தை கேட்குற அம்மாத்தையும் அந்த ரிஷிகள்லாம் வரமாட்டாளாம்மா, குழந்தை நமக்கு அவ்வளோ பெரிய தனம் எல்லாம் கிடையாதுடா குழந்தை அப்படியா சரி பரவாயில்ல. அவளெல்லாம் கூப்பிட்டு வந்து சமையலாம் நம்ம பண்ண முடியாதுடா, பாகவதம் மேலாலாம் நம்மளால பண்ண முடியாதுடா, ஏதோ உனக்கும் எனக்கும் ஆகாரம் அடிப்படி அளந்துட்டு இருக்கான் அது வரைக்கும் தான் ஒன்றும் இல்லடா சரிங்க. இப்படியே சௌக்கியமா பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பக்தி விஷயத்துல இறங்கிட்டு இருக்கு. அதாவது வாழ்க்கையில பக்தின்றது சுவாவமா மாறிடுது. அதான் அந்த நாரத சரித்திர ரகசியம் என்னன்னா இந்த குழந்தை சத்சங்கம் கேட்டு கேட்டு சத்சங்கம் அனுபவிச்சு 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 ஆச்சரியமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்வபாவத்துல பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான். சாதுர்மாசியம் முடிகிற சமயம் வந்துடுத்து. அவெல்லாம் சொல்லிட்டா பெரியவாள்லாம் குழந்தை நாங்கள்லாம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுறோம்டா, ஊருக்கா ஏன் போறேன், நம்ம ஊர்லயே இருக்க வேண்டியதுடா குழந்தை சாதுர்மாசியம் அதுக்காக இருந்தோம், நாளைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம் அப்படியா. இப்ப குழந்தைக்கு ரொம்ப துக்கம், என்னன்னு சொல்ல தெரியல, அழுகழுகையா வர்றதுக்கு. இது ஏன் அழுகின்ற அவளோட பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது. அவள் உச்சிக்கு பிரசாதம் கொடுத்துருக்கா, சமயத்தை சின்ன சின்ன அல்ப கைங்கரியங்கள் கொடுத்துருக்கா, தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த குழந்தைக்கு என்னமோ மனசுல தூக்கம், ராத்திரி அழகு அம்மா கிட்ட நாளைக்கு அவள்லாம் ஊருக்கு போறாளா அம்மா, திரும்பி அப்பம்மா வருவா தெரியலடா குழந்தை. அவள்லாம் போயிட்டா நான் என்னமா பண்றது, அடுத்த கேள்வி கேட்டு அவள்லாம் ஊருக்கு போயிட்டா என்னமா பண்றது அப்படின்றான் அம்மா. சொல்லிட்டு அது டக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தா சமயத்தில் அந்த குழந்தைகள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகா பதில் நம்மளால சொல்ல முடியாது. பட்ட மரத்தனமா ஸ்பஷ்டமா நேரடியாக ஒரு கேள்வி கேட்டு நம்ம திரு திரும்ப முடிச்சுட்டு இருப்போம். அம்மா பார்க்குற இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே அம்மா சொல்லிட்டா அதனால் என்னடா குழந்தை அவள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதையே நீ டெய்லி ஆற்ற விளையாடின்றா அப்படின்ட்டு. அப்பாடா ஏதோ ஹரிஸ்மரணை இந்த குழந்தையோட பழைய பிறகு அவளுக்கு அப்படி பாவம் வந்துடுத்து அதை சொல்லிட்டா உடனே ஓ அப்படியாம்மா சரிம்மா இருந்தாலும் நாளிலேருந்து யாருமா கதை சொல்லுவானது கிருஷ்ண கதை
இனிமேல் யாருமே எனக்கு பிரசாதம் தருவா அப்படி எல்லாம் அப்படி தலையெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சுட்டான். அம்மா பார்த்தா, ஹே பிரபோ, இந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு அனுப்பிவிட்டேன், அதுவே துக்கமாக மாறிடுது. சமயத்தை சத்சங்கம் துக்கமாக மாறிடு. எப்படா அங்கே சத்சங்கம் முடிஞ்சு இனிமேல் இல்லை, ஒரு பெரிய கேப் வர்றதுன்னா என்னமோ மனசு சூன்யமாக இருக்கு. நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்து. அந்த 5 வயசு குழந்தைக்கு அந்த பயம், அந்த பாவம் வந்துடுது. நாளிலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுது. உடனே அப்படி பார்த்தது, அடுத்த நாள் காத்தால பூஜை எல்லாம் முடிச்சாங்க, தியான ஆகாரம் எல்லாம் முடிஞ்சது. அவெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிண்டா, அழகாக வச்சிருந்த பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்தா. அப்புறம் குழந்தை ஓரத்து நின்று அழுகிறது, தேம்பி 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 அழகுது. மகாத்மா ஒருத்தர் பார்த்துட்டு வாடகாக்கு வந்து, எதுக்கடா அழற, நீங்கள்லாம் போகிறேன், நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் எனக்கு யார் கதையெல்லாம் சொல்லுவா, நாளிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு விளையாடுறதுக்கெலாம் யாரும் இல்லை, இவாள்லாம் விளையாடுறது வச்சுன்னு கொடுத்து மகாத்மாக்களாக அது விளையாடுறது. இது பொழுது போகிறதுக்கு மகாத்மாக்கள் தான் கத்தியம், சத்தியம். இந்த மாதிரி பொழுது போயிட்டு தான் சத்தியம் விசேஷம். அந்த குழந்தை பாக்கியவான் தான். அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பாக்கியத்தை கொடுங்கோன்னு தான் சொல்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுத்துடுங்கோ, நம்ம அனுபவிக்கலை, நம்ம வம்சமாவது அனுபவிக்கிட்டோம்னு தான் புலமின்றிருக்கு. உடனே அவள்லாம் சிரித்தாள். இந்த மகாத்மா தலையை தலையை கொடுத்தாள். அவள் தாண்டா லோகம், யாரும் சாஸ்வதம் இல்லை. ஒரு 5 வயசு குழந்தை இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்வாளா? ஏதாவது சாக்லேட்டை கொடுக்கணும், பிஸ்கெட்டை கொடுக்கணும், அழாதலாக வந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு போகணும். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் மகாத்மாக்கள் இந்த பொய்யெல்லாம் சொல்லணும், எது சத்தியமோ எது யதார்த்தமோ அந்த 5 வயசுல மனசில் வதச்சிடுவோம். நம்ம சொல்லுவோம், 5 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. 5 வயசு குழந்தைய மடியில் வச்சு இந்த பார்க்கக்கூடாது சினிமாவும் சீரியலையும் பார்க்குறத விட இதை சொல்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. இது யதார்த்தம். கண்டதையும் பார்த்துட்டு இருக்கா, குழந்தைய மடியில் உட்கார வச்சுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்கா. அப்பா அம்மாவுக்கெல்லாம் குழந்தைகள் எதிர்க்க சண்டை போட்டுருக்கா, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா, தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தை எதிர்க்கையே பொய் சொல்கிறா, அந்த குழந்தை எதிர்க்க பைத்தியகாரத்தனம் பண்ணுறா, அடுத்த வாழை பற்றி தடுக்கிறதா பேசுகிறா. இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு யதார்த்தத்தை சொல்லி கொடுக்கறது குத்தம் இல்லை. அது உடம்புல ஜுரம் வந்துடுத்து வியாதியில் அழறதுன்னா கூட சரியாகண்டா, மருந்து கொடுத்துருக்க, 2 நாள் இருக்கேன், சரியாக போயிடும், நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்கான்னு சொல்லி பழக்கிடுங்கோ. நமக்கு அந்த பழக்கம் இல்லை, அடுத்த உச்சு கொடுறோம், அச்சோ பாவம் சொல்லி சொல்லி ஏமாந்து போயிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு அந்த மனோதைரியம், சரீரம் எவ்வளோதான், வியாதி வந்தால் கொஞ்ச நாள் படுத்தும், அப்புறம் சரியாக போயிடும், சரீரத்துடைய ஸ்வபாவம் இதுன்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு தைரியமாக இருக்கும். நமக்கு தான் வைத்திகாரத்தனம் ஒட்டிட்டு இருக்கு. அதுக்குமாவும் நம்முடைய வைத்திகாரங்கள்லாம் போடுமே, அந்த குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கட்டும். இந்த குழந்தைக்கு அழகாக பழைய ஆசீர்வாதம் பண்ணி அந்த ரிஷி சொல்லிட்டார், மகரிஷி, குழந்தை இதான் லோகம், யாரும் யார் கூடயும் சாஸ்வதமாக இருக்க முடியாதுடா அப்படி குழந்தை பார்த்தான். இப்போ யாருமே சாஸ்வதம் இல்லையா, ஒரே ஒருத்தன் இருக்கான் ஹரி. பகவான் சாஸ்வதம் தான், அவனை இறுக்கி பிடிச்சிக்கோ. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்கள் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே ஆழ்வார் சொல்ல எல்லாம் அவன்தான். அவன்தான் பந்து, வேற யாரும் கிடையாது. அதனால குழந்தைய அவனை பிடிச்சுக்கோ. நீங்க சொல்ற ஹரி எனக்கு தெரியலையே, நீங்கெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுங்கள் தோ பேசுற, அந்த ஹரி ஒன்றும் தெரியலையா, உனக்கு தெரியறதோ இல்லையோட, ஆனா ஹரி உன் கூட இருக்கான். நீ ஹரின்ற அந்த பூமி மேல நடந்துட்டு இருக்க, ஹரின்ற ஆகாசம் தான் உன்னை பார்த்துட்டு இருக்க, ஹரின்ற காத்து தான் உன் மேல வீசிட்டு இருக்கு, ஹரிதான் ஆகாரமா இருக்கான், ஹரிதான் அம்மாவா இருக்கான், ஹரிதான் வஸ்திரமா இருக்கான், ஆனா ஹரி எனக்கு தெரியலையே. ஒரு நாள் தெரியவான்டா குழந்தை. அப்படியா, நானும் பார்க்க முடியுமா? ஆ பார்க்கலாமேடா. அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே தலையில கை வச்சு மந்திர உபதேசம் பண்ணிட்டா. என்ன பண்ணா அது கேட்டுடுதான். இது என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் விஷயங்கள் சொன்னார். அதுக்கு அந்த தாபம் வந்துடுது. ஏன்னா உபதேசம்ன்றது கேட்டு வாங்கிண்டா தான் அதுக்கு ஒரு மரியாதை. அது 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 95 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, அவளா இருந்து கேட்டு வாங்கிண்டாதான் அதுக்கு ஒரு விசேஷ பலம். அந்த மாதிரி அந்த குழந்தை கேட்டுடுதோ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா. உடனே அவர் அழகாக தலையில கை வச்சு ஆசீர்வாதம். அதுதான் இவர் பண்ண, இவர் நாரதரா வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் இதே தான் பண்ணிட்டு இருந்தார். கேட்ட பிறகு தான் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அந்த மாதிரி குரு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதுதான் சிஷ்யா அடுத்த வாழ் சொல்லி கொடுப்பா. அவ என்ன அனுபவிச்சாலும் அதுதான் அடுத்த வாழ் சொல்லி கொடுக்க முடியும். இல்லாட்டி வேற எதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் போய் நான் மெடிக்கலை பற்றி எடுக்கிறேன், யாரா பாடம் எடுக்க முடியுமா? இவ என்ன படிச்சு தொலைச்சாலும் எதை அனுபவிச்சுட்டு இருக்காலும் அதுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி எந்த சத்குருநாத இடத்துல பழகிறாலோ, எந்த சத்குரு என்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காலோ, அது அஸ்திவாரமாக கொண்டு தான் சிஷ்யா எல்லாரும் பேச முடியும். என் குருநாதன் எனக்கு பக்தியை சொல்லி கொடுத்தா நான் பக்தியை பிராதாரியமாக சொல்லுவேன். ஒருவேளை என் குருநாதன் ஆத்ம ஞானம்னு சொல்லி ஆத்ம ஞானத்தை பற்றி தான் பேசியிருப்பேன், மறந்து பக்தி பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். என் குருநாதன் கிருஷ்ணா கிருஷ்ணன் விசேஷம் தான், கிருஷ்ணன் பற்றியே பேசியிருக்கேன். ஒருவேளை ராமன் விசேஷமா ராமா ராமா ராமன் புலமிட்டே இருந்தது வருஷம் முழுக்க, அவ்வளோதான்.
குரு எதை சொல்றாரோ அதை கேட்டுதான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்ல முடியும். அதேதான் நாரதருக்கு அவர் குரு நாமத்தை உபதேசம் பண்ணார். இதையே ஜபிச்சின்றார் குழந்த பகவான் தான் சாஸ்வதம், மற்ற லோகத்திற்கு எல்லாம் அனித்தியம் அப்படின்ட்டார். உடனே அந்த 5 வயசு குழந்தைகளை சொல்ற லோகத்தை எல்லாம் அனித்தியம், கையில பொம்மை சுத்தி போட்டுருந்தாண்டா அனித்தியம், அதுக்கு அந்த வைராக்கியம் வந்துடுது, இந்த அனித்தியம் அப்படின்னு தோணி போயிருக்கு. அழகா அவெல்லாம் கிளம்பினா அது கையை கூப்பிட்டு டாட்டாலாம் காட்டிட்டு அவெல்லாம் அழகா ஆசீர்வாதம் பண்ணி சமத்தாவிடா குழந்தை. அந்த குழந்தை கேட்டுது எப்ப திரும்பி வருவேள் அப்படின்னு கேட்டுது. இந்த ரிஷிகள்லாம் சொன்னா தெரியாது, பகவத் சங்கல்பம் இருந்தா திரும்ப பார்க்கலாம், குழந்தை திரும்பி பார்க்க முடியாது, தெரியாது, அதுவும் தெரியாது, பகவத் சங்கல்பம் இருந்தா திரும்பி பார்க்கலாம். அப்ப நான் எப்படி அவனை ஞாபகம் எவ்வளவு நாள் இருந்தோம் அதையே ஞாபகம் வச்சு என்ன மாதிரி திரும்பி அதை பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை திரும்பி அந்த ரிஷிகளை இந்த சத்குருநாதனை திரும்ப பார்க்கவே இல்லை. சத்குருநாதன் ஒரு தடவை அனுகிரகம் பண்ணாலே போதும், அப்பப்போ ஸ்பெஷல் அனுகிரகம்லாம், தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம், பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம், வெட்டிங் டேக்கு ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம், 12th ஒரு அனுகிரகம், 10th ஒரு அனுகிரகம், வெளியே தான் கேட்பான். குழந்தைய சேவிக்கிற குழந்தை 10th ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, குழந்தைய கல்யாணம் ஆகிறது ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, ஏதாவது ஸ்பெஷல் அனுகிரகம் என்ன போனஸா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஆட்டில் விசேஷம்னா இன்னைக்கு ஒரு பிரதமன் சக்க பிரதமன் வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு திதிப்பு அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் அனுகிரகம்ன்றது பர்மனண்ட்டாக தான், அறகுறையா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாதி பாதியாக வச்சுனு அப்பப்போ இந்தா 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 அந்த குழந்தைகள்லாம் பிஸ்கட் என்ன ஒட்டு மொத்தமாக கொடுக்காம டப்பாவில் பிடிச்சி அப்பப்போ கொடுப்போம், அந்த மாதிரி கிடையாது ஆசீர்வாதம் பூரணமாக ஒரு கிருபை ஒரு பார்வையிலேயே ஒரு கடாட்சத்திலேயே அத்தனை ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம். அந்த குழந்தைக்கு அத்தனை ஆசீர்வாதத்தையும் பண்ணிட்டு அவள் கிளம்பி ஆச்சு. குழந்தை பார்த்தான் அழகாக ஓடி நான் அம்மா இருந்தால் அவள்லாம் கிளம்பி போயிட்டாமா அப்படின்னு சொன்னான். அழகாக அப்படியே பேசிகிட்டு இருந்தா நித்தியம் அவள் பண்ணுறதெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி இதே பண்ணுறது, காத்தால எழுந்து எடுத்து குளிச்சு கொடுத்து ஏதோ இங்கே ஏதோ ஒரு மூர்த்தி கிடச்சா கொண்டு வந்து ஆற்ற வச்சது, அழகாக இது வாபி புஷ்பம் எல்லாம் பெருசு வந்து இப்படி 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 போட்டு என்னடா பண்ணுறேன் அதெல்லாம் விடுதாமா பண்ணுவான்னு. அப்புறம் அழகாக அம்மா அவள் சமையல்லாம் பண்ண சொல்லிது, அம்மா ஏதோ சமைச்சு ஏதோ பழைய சாதம் ஏதோ கிடைக்கும், வேலைக்காரி தான் ஏதோ பழைய சாதம் குடும்பம் ஏ பழையதுரா இருமா பகவானுக்கு நிவேதனம் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு தெளிவாக சொல்லியிருக்கா. அடே பகவானுக்கு பழையதெல்லாம் கொடுக்கலாமோடா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கலான்னு எங்கள் தாத்தா சொன்னார். சத்தியம், நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட்றோமோ அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஸ்தித்தியில் இருக்கோமோ அந்த ஸ்தித்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ஆகாரத்தை நிவேதனம் பண்ணணும், அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. பகவானுக்கு ஸ்பெஷலாக தனியாக நீ தனியாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஜம்முன்னு எல்லாம் சாப்பிடலாம் அப்படி கிடையாது, என்ன சாப்பிட்றியோ அது பகவத் நிவேதனம். நம்ம எதை சீகரிக்கிறோமோ அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட வஸ்துவாக இருந்தால் தான் மரியாது. மித்திரர் என்ன தான் குடிச்சிருந்த கூழை தானே கொடுத்தார், சபரி காட்டில் கிடக்கிற பழத்தை தானே ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார், குகன் தேனும் தனமாவும் தானே கொடுத்தான், யார் என்ன ஸ்தித்தியில் இருக்கோமோ அதை கொடுக்கணும், குச்சிலர் அவன் தானே கொடுத்தார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனக. எதை தானா கொடுக்கலாம், பக்தியோட பக்திபூர்வமாக கொடுக்கணும். உங்களால் முடியுமா நல்லா பெருசாக தடபடலாக ஒரு விருந்து ஸ்ரீநாத்ஜி கொடுப்பார், ஜம்முன்னு இருக்கும். ராஜஸ்தான்ல இருக்கான் ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணன், வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துடைய மூர்த்தி பார்க்கணும். அவனுக்கு ஒரு தனி மெனு, அது தனி அழகு. அதே பூரி ஜெகந்நாதன் நித்தியம் 64 விதமான பக்ஷணங்களோட தான் அவருக்கு நிவேதனமே. ரங்கராஜன் கதையே தனி, திருப்பதி பெருமாள் லட்டே மணக்கும் ஜம்முன்னு பல 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 என்ன வேணா சொல்லுன்றோம். பத்மநாபர் 1008 பண்ணுவார், அது உதயாஸ்தமன பூஜையாக இருக்கட்டும் ஆராட்டா இருக்கட்டும் லட்சதீபமாக இருக்கட்டும், அந்த கன்னி மாங்காய் இல்லாமல் இந்த வஸ்துக்கு உள்ளே இறங்காது. உப்பு கறிக்க 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 ஒரு கன்னி மாங்காய் கொடுத்தா தான் பத்மநாபர் திருப்தியாக இதை கொண்டு போய் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்தாருன்னா அரைஞ்சிடுவோம், அது நல்லா சுகபோகமாக நல்லா தித்திக்க தித்திக்க லட்டு அப்படிலாம் சாப்பிட்ற ஒரு வஸ்து. அதுக்கு போய் இந்த கன்னி மாங்காய் கொடுத்தோம்னா ஜீரணம் ஆகாது, அதுக்கும் ஒத்துற நமக்கும் ஒத்து வராது. அதெல்லாம் பத்மநாபருடைய விசேஷம். அதனால் அந்தந்த அவர் எப்படி தானே கொடுத்தார், வில்வமங்கல ரிஷி மாங்காவையும் உப்பையும் சேர்த்து கொடுத்துட்டார், அதுதானே இன்னி வரைக்கும் பத்மநாபர் ஸ்வீகரிக்கிறார். எத்தனை நாள் ஆயாச்சு, யுகமாயாச்சு யுகமாயாச்சு, இவ்வளவு நாள் ஸ்வீகரிச்சுருக்கார் பத்மநாபர். நான் பிடிச்ச வசதானே அவருக்கு என்ன கிடைச்சதோ அதுதானே கொடுத்தார். அந்த மாதிரி இந்த குழந்தை அம்மா பழையதா இருந்தாலும் கொடுக்கலாம்மா, என்ன மாதானே சாப்பிட போகணும், நம்மாத்துக்குச்சா அதை சாப்பிடும் அவ்வளவுதான். இந்த குழந்தை ரொம்ப அழகா பதில் சொல்லிடுச்சு, நம்மாத்துக்குச்சா நம்மாத்துல இருக்கிற மனுஷா நம்மாத்துல என்ன ஆகாரம் அதுதானே விரும்பி சாப்பிடுவான். அம்மாவது மனுஷாவுக்கு எது பண்ணி அவளுக்கு எங்கெல்லாம் ஊர் சுத்தினாலும் தன்னாவது ஆகாரம் தான் பிடிக்கும். எத்தனை பேர் கீழே சாப்பிட்டாலும் தன் அம்மா கொடுக்குற ஆகாரம் குழந்தைகளுக்கு பகு குஷி தான். எத்தனை பேர் சொன்னாலும் பாரியை ரொம்ப ஜோராக ஆகாரம் பண்ணி போட்டாலும் அம்மா கொடுத்த விஷயங்கள்ல குழந்தைகள் தனியும் மரியாது. ஆனால் அந்த வாத்சல்யம் இருக்கு,
அந்த மாதிரி பகவான் தன் பக்தன் கொடுக்கிற பக்தியோடு இருக்கிற வஸ்துல இடத்துலதான் பிரியம் இருக்க. சத்தியம் இன்னைக்கும் அடியன் பல பேரே தெரியும், நல்ல கோர காலம் வந்து கொடுத்த அப்படின்னா இதுக்காக பகவான் ஸ்பெஷலாகவே பழைய சாதம் தயார் பண்ணி அடுத்த நாள் காலத்தில் பழைய அமுது கொடுப்பான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பழைய அமுதுன்னே பேர் பழைய சாதி. பகவான் கொடுக்கலாமன்னா அவளுடைய பாவம் அப்படி, பாவம் அப்படி பழைய சாதமும் ஊருக்காக மாவடு டெய்லி கொடுப்பாள். நல்ல வெயில் காலம் வந்து கொடுத்தா அப்பப்போ நீர் மோடெல்லாம் கொடுக்குறவாள்லாம் உண்டு, வெளியில் யாருக்கும் தெரியாது. அது புஷ்டி மார்க்கம், வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் இருக்கேன். அவள் அந்த கிருஷ்ணனுக்கு என்ன நிவேதனம் பண்ணுறான்னு யாருக்குமே சொல்ல மாட்டான். என்ன நிவேதனம் பண்ணுறான்னு அவளுக்கு தான் வெளிச்சம், என்ன நிவேதனம் பண்ணுறோம். ரொம்ப ஆசிரியர் அந்த சீனாஜி குழந்தை விதவிதமாக கொடுப்பாள். அது கொடுத்தாலும் கூட வெண்ணை கூட நிறைய கொடுக்க மாட்டா, போதுண்டா இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகாதுன்னுடுவா. கிருஷ்ணனுக்கே இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்கு ஆகாதுரான்னு ரிஸ்ட்ரிக் பண்ணிடுவாள். அந்த அளவுக்கு பாவ சுத்தி இந்த குழந்தை. அந்த மாதிரி தனக்கு என்ன ஆகாரம் அம்மா ஒரு நாள் ஒரு நாள் பப்பு மும்ப சுட சுட கொடுத்தான்னா இப்படின்றதான். அம்மா சொல்றா, டே பயல இப்படிலாம் ஊதி பகவானுக்கு கொடுக்கப்படாதா, சாஸ்திரப்படி அப்படிதான். ஆனால் பக்தியில் சாஸ்திரம் வராது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல உத்தமமான பிரியத்தில் சாஸ்திரம் வராது, சாஸ்திரத்துக்கு பலம் கிடையாது. அந்த பிரியம் வராதவாளுக்கு தான் சாஸ்திரம். பகவான் தன்னுடைய பிரியமான ஒரு வஸ்துவா வச்சுக்காதவாளுக்கு தான் சாஸ்திரம். பகவான் ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சு உத்தவர் மாதிரி அர்ஜுனன் மாதிரி ஆயிடுத்துனா ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகான்னு சொல்லலாம். கோபிகள் மாதிரி ஒரு பிரேம பாவம் வந்து எடுத்தனா போடா நவநீத சோறான்னு திட்டலாம், போடா ஸ்திரீ லோடான்னு வெறுப்பேற்றலாம், போடா கருப்பா அப்படின்லாம். அந்த பக்தி பாவம் பெருசு. இந்த குழந்தை அவ்வளவுதான் அத்தனையும் பண்றது. ஜோ ஆச்சரியம், குருவாய் எப்படி ஒரு குழந்தை அப்படித்தானே ஆகாரம் கொடுத்து பகவான் ஏற்றுக்க மாட்டானோன்னு எங்கேயோ ஓடி எந்த ஒரு மாங்காய் ஒரு எடுத்து கொண்டு கொடுக்கறது. நாமதேவர் பாண்டவன் அப்படித்தானே கொடுக்குற. பக்தி 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 தான் பெருசு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி தவிர எதுவும் பெருசு கிடையாது. இந்த குழந்தை அந்த மாதிரிலாம் நிவேதனம் பண்ணிட்டு அப்படி காலத்தை ஓட்டுறது. உட்காந்தாலும் எழுந்தாலும் ஏதோ அவள் சொன்ன ஸ்லோகம்லாம் அறகுறையாக பாதி பாதி தெரிஞ்சிருக்கு. ஏதோ பாதி பாதி சொல்கிறேன் அப்புறம் அப்படியே சொல்கிறது. அம்மா பார்க்குறா சிரிக்கிறா, அவள் பாட்டு வேலைக்கு போகிறா, திரும்பி சாயங்காலம் ஆயிடுதா, இதுவா பாட்டுக்கு இப்படி ஆரத்தி இல்லை அப்படி என்னடா பண்ணுறேன்னா. இப்போ சந்தியா ஆரத்திமா, சந்தியா காலம் ஆரத்தி எடுக்கணும்மா, ஆமாம் உட்காருமா பஜனை பண்ணலாம், என்னடா பஜனை வா. அதுக்கு ஒன்று பிரசாரம், கோவிந்த 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 கோவிந்த. ஒரு நாள் நாராயண 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 நாராயண, ஒரு நாள் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெபிச்சு ஆசை அம்மா பார்த்தா அப்படி பயின்னு இருக்கு. இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளாக ஒரு யோசனை, நம்ம இன்னும் ஹரியை பார்க்கலையே. இந்த தாத்தா சொன்னாரு, அந்த மாமா சொன்னாரு, அந்த சத்குரு சொன்னாரு, ஹரியை பார்க்கலான்னாரு, இன்னும் பார்க்கலையே பார்க்கலையே பார்க்கலையே. இதே யோசனையில் பயின்னு இருக்கு. இந்த குழந்தைக்கு அப்போ தான் 5 வயசு, 4 மாதம் ஆயிருக்காங்க. 4 மாதம் முடிஞ்சவாள்லாம் அந்த பக்கம் போயிருக்கா. இதுக்கு அதே தாபம், அதே தீவிரம், அதே யோசனை, அதே நாமஜபம். ஒரு நாள் அவள் அம்மா பால் கறக்கிறதுக்காக போனா, போகிற சமயத்தை வழியில் ஒரு பாம்பு இருக்கிறத அவள் பார்க்கலை. பாம்பை மெதிச்சுட்டாள், நல்ல பெரிய பாம்பு, நல்ல விஷம் இருக்கு, இதை மெதிச்சுட்டா. இதை மெதிச்ச உடனே பாம்புக்கு ஒரு கோபம் வந்துடுது, கோபம் வந்து அவளை கடிச்சுடுது. யம தர்மராஜன் தூண்டிட்டான் அவ்வளவுதான், வேற ஒன்றும் காரணமே கிடையாது. விதி, இது பேர் தான் விதி. இவன் மிதிச்சவொடனே அந்த பாம்புக்கு கோபம் வந்துடுத்து. எத்தனையோ சமயத்த பாம்பெல்லாம் அப்படி மிதிச்சுட்டோன்னு பயந்து ஓடுறதும் உண்டு. அவளுடைய பிராரம்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த யமதர்மராஜன் இந்த பாம்பை தூண்டினா அவள் சரீரத்தை கடி அப்படின்னு. உடனே பாம்பு வேகமாக அவள் சரீரத்தை ஒரு கொத்து கொத்திச்சு, ஒரு கடி கடிச்சுடு. பாம்பு அப்படி கொத்தித்து உடனே உடம்பெல்லாம் நீலம் பூக்க, வாயிலேருந்து நுரதல்ல, ஹரிஸ்மரணம் பண்ணிண்டு உசுர விட்டான். ஏன்னா அந்த 4 மாதம் அந்த குழந்தை ஹரித்தியானம் பண்ணித்தோணும், பாகவத சத்சங்கம் கேட்டுதோணும், பக்தாலோட இருந்ததோன்னு அந்த பலம் இவ கீழே விழுந்துட்டா. போயாச்சு உசுறு போயாச்சு, குழந்தை ஓடி வந்தான். அம்மா ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, 5 வயசு குழந்தை அழகுது, அம்மா ஏந்திரி ஏந்திரி அவெல்லாம் சொல்லிட்டு அம்மா போயிட்டு ஆடா குழந்தை. நான் அதை வச்சு அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடிச்சா. அந்திம சம்ஸ்காரம் முடிச்ச உடனே அவ ஓடி போயிட்டான். அந்த குழந்தைய வச்சுன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 15 வயசு பிள்ளை, ஒரு 25 வயசு பிள்ளைன்னா ஆத்து காரியத்தை பார்த்து ஆத்து எல்லாம் மாடு மேய்க்க சொல்லலாம். 5 வயசு குழந்தைன்னா பாரம், அதனால அவாவா தேவை அழகா தனியா தனியா ஒதுங்கி போயிட்டா. எல்லாரும் கை விட்டுட்டா. இந்த குழந்தை அனாதியா நிக்கிறது, ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியல. அவ தங்கியிருந்த அந்த ரூமையும் காலி பண்ண சொல்லிட்டா. ஆளு கிடையாது, இது தூக்கம் வந்தா மடியில போட்டு ஒரு பரு பரு தாச்சு கூடா குழந்தைன்னு தட்டுறதுக்கு 5 வயசுல யாரும் இல்லாம நிக்கிற கொடுமை, பயங்கரமான கொடுமை.
இதுக்கு தலையை கடகு என்னடா மம்மு வேணுமாடா அம்மா எனக்கு உனக்கு தச்சி மம்மு தரேன் சாப்பிடுன்னு இந்தா உனக்கு முறுக்கு இந்தா ஜிலேபி தாத்தா என்ன குளிடா வந்த நேரம் ஆகிடுத்துறா நீங்க அங்கே போகலாம் வா இங்கே போகலாம் வான்னு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஜீவன் அது கூட இல்லை அப்படி பார்த்தது யாரும் இல்லை அந்த குழந்தைக்கு அந்த சமயத்தில் அந்த மகாத்மா சொன்னது ஞாபகம் வருது பகவானை தவிர மற்ற எல்லாம் அனித்தியம்டா குழந்த அதனால குழந்தை சிரிச்சு அஞ்சு வயசு குழந்தை சிரிக்கிறான் ஆமா பகவானை தவிர மற்ற எல்லாம் அனித்தியம்னுட்டாளு அப்படின்னு யோசனை பண்ணான் உடனே குழந்தை யோசனை பண்ண இப்போ நான் என்ன பண்றது அம்மாவும் போயாச்சு கூட யாரும் இல்லை உடனே இது பார்த்து இந்த மகாத்மாக்கள்லாம் அப்படி வடதிசை போனா நம்மளும் அப்படியே போகும் எங்கேயாவது அந்த குருவை பார்த்தா பார்க்கறான் அப்படின்னு அவ போன தசையை பார்த்து இந்த வழி இந்த ரூட்ல போனா அதுக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மாதிரி ஒன்றும் தெரியாது அவா இந்த வழியில போனா சரி தானும் அந்த வழியில போவோம் சத்குருநாதன் சரணாரவிந்தமே கதியில் அந்த பாதுகை பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டு நடந்து நடந்து போறது நிறைய தேசங்கள் இப்படிலாம் சொல்ல பார்த்தா வடதிசையை நோக்கி இந்த குழந்தை போச்சுன்னு தான் நாரதனே சொல்றார் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை நாரதன் தட்சிண தேசத்துலாம் அவதாரம் பண்ணாரும் ஒரு சம்சயம் அடி எனக்கு வருது ஏன்னா வடதிசை நோக்கி போற நிறைய வர்ணிக்கிறார் நிறைய ஸ்தலங்களை பார்த்தேன் நிறைய நதியை பார்த்தேன் நிறைய சரசை பார்த்தேன் வர்ணனையை பார்த்தா தட்சிண தேசத்திலேருந்து கிளம்பி வடதேசம் போன மாதிரி தான் அடி எனக்கு தோன்ற ஆச்சரியமா நடந்து 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 வடதிசை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த பக்கத்தானே இமயமலை ஆச்சரியமா வடதிசை அழகா ஜோரா அந்த குழந்தை போயிட்டே இருக்கான் ரொம்ப தூரம் போனா ஆச்சரியமான நிர்மானுஷ்யமான ஒரு காடு அமானுஷ்யமான ஒரு காடு மனுஷாலே இல்லை அங்கங்கே கோரமான மிருகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு நிறைய சில்வென்று கவனு சப்தம் போட்டு இருக்கு மரங்கள்லாம் அப்படி ஆடும்பொழுது பல பல சப்தம் கேட்கறது நிறைய பாம்புகள்லாம் ஊடுறது சருகுகள் எல்லாம் சப்தம் கேட்கறது ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவுமே பயமா இருக்கு எல்லாத்துலேயும் ஹரி இருக்கு அவ்வளோதான் இது பாம்பு ஹரி இது சிங்க ஹரி இது மரஹரி இது பூமி ஹரி இது ஆகாசரி அது எப்படி பார்த்துருக்கு நம்ம தனியாக சரீரத்தை பார்த்தோம் அது பார்க்கறது எல்லாம் இது ஜலஹரி இது வாயு ஹரி இப்படி பார்த்துட்டு இது வாயு கிருஷ்ணன் இது ஜல கிருஷ்ணன் இது பாம்பு கிருஷ்ணன் இல்லை இது கிருஷ்ண பாம்பு இது கிருஷ்ண சிம்மம் இது கிருஷ்ண புலி இது கிருஷ்ண மரம் இது கிருஷ்ண ஆகாசம் சுகம் நிஜமா இது கிருஷ்ண ஆகாரம் இது கிருஷ்ண வஸ்திரம் இது கிருஷ்ண சரீரம் இது கிருஷ்ண ஆத்மா இது கிருஷ்ணனோட கண்ணு இது கிருஷ்ணனோட காது இது கிருஷ்ணனோட கை இது கிருஷ்ணனுடைய வாய் இது கிருஷ்ண சப்தம் அனுபவிச்சு பார்த்து எல்லாத்து அனுபவிச்சு பார்த்து எல்லாம் ஜபிக்கிறது எதுக்குன்னா எல்லாமே கிருஷ்ணமயமா தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி கிருஷ்ண ஸ்மரணையில இந்த குழந்தை போனா ரொம்ப தாகம் அழகா ஜலம் எடுத்தான் ஒரு பாதம் ஒரு சரசு இருந்து இறங்கினா ஜலத்தை சீகரிச்சான் அழகா பக்கத்துல வந்து பார்த்தான் ஒரு அரச மரம் இங்கோட பெரிய அரச மரம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாள் நினைச்சுப்பேன் நாரதருக்கு ஞானம் கிடைச்ச ஒரு அரச மரம் அப்படின்ற மாதிரி இங்க ஜம்மனு ஆச்சரியமா மகாவிஷ்ணு சன்னதியில ஜோரா ஒரு அரச மரம் அந்த அரச மரத்துக்கு கீழே போய் அந்த குழந்தை அப்படி உட்காந்து நிஜமாவே நம்ம இந்து தர்மத்துல பல இடங்கள்ல இந்த அரச மரத்துக்கு ஒரு தனி மரியாதை வந்துட்டே இருக்கு கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கினது ஒரு அரச மரத்துக்கு கீழே தான் ஆச்சரியமா கட்வான் அந்த இடத்துல ஒரு அரச மரத்துக்கு கீழே தான் சைதன்ய மகாபிரபு மொட்டையெல்லாம் அடிச்சு அவர் சன்னியாசத்தை ஸ்வீகரிச்சார் இன்னைக்கு அந்த அரச மரம் நல்லா பச்சை பச்சேல் இருக்கு கண் கூட பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன் கண் கூட பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல அந்த அரச விரக்ஷம் இந்த அஸ்வத்த விரக்ஷத்துக்கு ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யும் ஆச்சரியம் அந்த அரச விரக்ஷத்துக்கு கீழே அப்படி குழந்தை அப்படி உக்காந்தான் அப்படி யோசனை பண்ணான் இனிமேல் யாரும் இல்லை அம்மாவும் போயாச்சு மகாத்மாக்கள் மகரிஷிகள் அவள்லாம் தேடிட்டு வந்தும் அவளும் கிடைக்கல இந்த குழந்தை பார்த்தான் ஒன்றும் நமக்கு ஒன்றும் காரியமும் கிடையாது தாக சாந்திக்கு ஜலம் குடிச்சாச்சு இப்போ ஒரு காரியம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணித்தான் உடனே ஞாபகம் மகாத்மாக்கள்லாம் நேரம் நினைக்காம ஹரி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா சரி உட்காந்து ஹரியை பார்க்கலாமே நம்ம குரு சொல்லியிருக்காரு நீ ஒரு நாள் ஹரிய பாப்பேடான்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாமே அது விளையாட்டு தானா அழகா அந்த பாட்டு குழந்தை பாட்டு உக்காந்தான் அவனுக்கு பெருசா சின்முத்திரம் ஒன்றும் தெரியல இந்த மகரிஷி எல்லாம் அப்படி உட்காந்து போல அந்த மாதிரி தானே அப்படியே உட்காந்து இப்படி கையெல்லாம் அப்படி கூப்பிடுது இந்த குழந்தைகள்லாம் இந்த சத்தையோட கையை கூப்பிடுறதே ஒரு அழகு பெரியவாள்லாம் கையை கூப்பிடுறது பெருமையில இருக்கும் அகம்பாவத்தில் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகள் அஞ்சலி பண்றதை பார்த்தோம்னா அந்த ஸ்ரத்த தானா அது என் ஸ்லோகம் சொல்லுவோம் கோவிலில் கூட அப்படி பார்த்தா அஞ்சு கையை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு அப்படி கையை கூப்பிட்டு அப்படி தலையாட்டின்னு சொல்லு அது ஒரு தனி அழகு இந்த குழந்தைகளுடைய சுபாவம் கல்மஷம் இல்லாத கிருதை அது மாதிரி இந்த குழந்தை அப்படி கையெல்லாம் அப்படி கூப்பிட்டான் நெஞ்சு அப்படி அழகாக நிமித்தி வரணும் அப்படி குடிக்கிண்டு அது அந்த குழந்தைகளுடைய சுபாவம் அப்படி அழகாக கையெல்லாம் கூப்பிட்டு
சத்குருநாதன் எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அந்த மந்திரத்தை அழகா ஜோர அபீஜ விக்கரம் அழகா பாட்டுக்கு ஜபிச்சுருக்கு ஹரிய பார்க்கணும் சத்குருநாதன் சொல்லியிருக்காரு இந்த மந்திரத்தை ஜபிக்கணும்னு அழகா ஜபிச்சுருக்கு ஜபிச்சுட்டே இருக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக சரீர சிந்தனை விட்டு போகிறது அகம்பாவம் மமக்காரம் எல்லாம் விட்டு போகிறது தான் யாரும் மறந்து போயிடுறது தன் அம்மா தன்னை விட்டு போயிட்டான்றது மறந்து போயிடுது தான் காற்று தனியாக இருக்கும்னு மறந்து போயிடுது தான் புருஷ குழந்தைன்னு மறந்து போயிடுது தனக்கு அஞ்சு வயசுன்னு மறந்து போயிடுது தான் அனாதைன்னு மறந்து போயிடுது எல்லாம் மறந்து போயிடுத்து நாமஜபமும் சத்குருநாதனும் ஹரித்தியானம் மட்டும்தான் இருக்குது நாமஜபம் ஜபிச்சந்தே சத்குருநாதனுடைய பாதாரவிந்தத்தை ஸ்மரிக்க 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 ஹிருதயத்தில் அப்படி ஒரு ரூபம் பிரத்யக்ஷமாக தெரிஞ்சது நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வர ஹிருதயத்துக்குள்ள அப்படியே சின்னதாக அப்படியே குழந்தை பார்க்குறோம் அதெல்லாம் அப்படியே செந்தாமரை பாதங்கள் தெரிஞ்சது ஐ நன்னா இருக்கு எத்தனை அழகாக இருக்கு இந்த விரலாம் பாதம் எத்தனை கச்சவேன்னு இருக்கு ஐ இந்த விரல் அழகாக இருக்கே முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து தலைப்பெய்தார் போலின் கும்பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்துத்திருந்தவா காணீரே ஒன்று தனியே வந்து காணீரேன்னு முத்து மணி வைரம் மாணிக்கம் எல்லாம் வச்சு பதிச்சா மாதிரி ஒரு விரல்கள் பத்மநாபருடைய விரல்கள் ஆச்சரியமாக அந்த விரல்களை பார்த்தது அழகான நீல திருமேனியை பார்த்தது கணுக்காலை பார்த்தது தங்கத்தண்டை தங்கச் சலங்கையை பார்த்தது அழகான முழங்கலை காலு அழகா இருக்கே நீலமை ஓ ஹரியோ ஹா 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 குரு சொன்ன ஹரியா தான் இருக்கும் ஒரு பக்கம் நாமஜபோட இன்னொரு பக்கம் ஹரி ஸ்மரணை ஹா முழங்கால் ஐ முட்டி தட கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு கொழுக்கு முழுக்கு அப்படி மனசுக்குள்ளேயே தடவை பார்க்கறது அது ஹா அழகா இருக்கானே அழகான இடுப்பு எவ்வளோ பெரிய தொந்தி அம்மா ஜோர பீதாம்பரம் மஞ்சள் வஸ்திரம் ஐ நாபி நாபி கமலம் ஓ இதுலேருந்தா பிரம்மாலாம் வந்தான்னு ஒரு சொல்ற அந்த நாபி கமலம் ஐ அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம் ஜோர வக்ஷஸ்தலம் நன்ன தோல் உருண்டு தரண்டு இருக்கிற தோல் நல்ல நீளமா இருக்கே கை ஐ நாலு கை ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம் ஒரு கையில கதா ஒரு கையில பத்மம் ஆ ஐ கழுத்து கழுத்துல எத்தனை நகை சுவர்ணாபரணம் போடுன்றிருக்கா முக்தஹாரம் போடுன்றிருக்கா ரத்னஹாரம் போடுன்றிருக்கா ஓ இதுதான் வைஜெயந்தி வனமாலியோ தாமரை இருக்கே பாரிஜாதம் இருக்கே அதுல துளசி இருக்கே மந்தார புஷ்பம் இருக்கு ஓ இதுதான் வைஜெயந்தி வனமாலா போல இருக்கு ஆ பலபலம் கண்ணை கூசுறது ஓ இதுதான் கௌஸ்துபமோ சரி 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 அப்படின்னு பார்த்துக்கிறது நாலு திருக்கைகள் சங்கு ஐ சங்கு அழகா இருக்கே சக்கனம் ஜோரா இருக்கே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிலமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் நாடி வண்ணன் பால் என்று ஐ சங்கு சக்கரம் கதா பத்மம் ஜோரா இருக்காரு இந்த பத்மநாதம் ஆராட்டுக்கு அப்படிதான் வர சங்கு சக்கர கதா பத்ம பாணியா தான் வர நிறைய பேர் கையில் இருக்கிறத கிண்ணம் நினைச்சுட்டான் பத்மநாபர் கையில் இருக்கிறது பத்மம் இந்த கடைசி நாள் ஆராட்டுக்கு போவார் அந்த மூர்த்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூர்த்தி வருவார் இந்த ஆராட்டு மூர்த்தி சங்கு சக்கர கதா பத்ம பாணி பல 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 நாடதை பார்த்தாரு அதே ரூபம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துமம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரவைரூரிய கிரீடக்குந்தலத்விஷா பரிஷ்வர்த்த சகஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்ச அங்கத கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதேவ இக்ஷதி இன்னைக்கு கிருஷ்ணதனாரு சத்தியம் இந்த ஆராட்டுக்கு போகிறது அப்படியே ஸ்வயம் தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் ஆராட்டுக்கு போகிறது வசுதேவர் பார்த்த கிருஷ்ணன்தான் நாரதர் அனுபவிச்ச கிருஷ்ணன் தான் அழகாக பார்த்துடுது நாலு திருக்கைகள் நிறைய ஆபரணங்கள் போட்டுருக்காரு பத்மநாபர் எத்தனை ஆபரணங்கள் அழகான கருஞ்சங்கு கழுத்து சிகச்சிதேன்னு சிரிச்ச ஒரு செங்கணிவா பல பல பலன் மோதிர பழத்தை அப்படி பழந்து வச்சு அதை முத்து முத்தா இருக்கு அந்த மாதிரி தந்தங்கள் பல்லுலாம் ஜோரா இருக்கு ஆனால் தீர்க்கமான ஆசி பத்மநாபர் மூக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கு தீர்க்கமான ஆசி நாசாகிரே நவமௌக்திகம் அழகான செந்தாமரை கண்கள் காது வரைக்கும் நீண்டு இருக்கு அழகான காது கழுத்துல மகர குண்டலம் அப்படி அந்த வளஞ்சபடி இருக்கு மகர குண்டலம் அழகான வில் போன்ற புருவம் பரந்த நெற்றி அதை ஒரு கஸ்தூரி திலக்கம் சுருள் சுருளான கேசம் தலையில கீழ அச்சோ
அழகு அச்சம்மா ரொம்ப அழகா இருக்கா ஹரி ரொம்ப அழகா இருக்காய் அதுக்கு அப்படி குஷி அப்படி ரோமாஞ்சனம் ரோமாஞ்சனம் சனை ஹரி அவரே சொல்ல எல்லாத்தையும் வந்துட்டு உக்காந்து என் ஹிருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஹரி ஆதரிப்பு சனை ஹரி ஹிருதயாசீன்மே சனை ஹரி ஹிருதயாசீத் ஹிருதயத்தில் இருக்க ஹரி எனக்கு தெரிஞ்சான் அப்பா ஹரி உள்ள வரல உள்ள இருந்த ஹரி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சான் ஹிருதயாசீன்மே சனை ஹரி நிஜபாவித சேதசாக அப்படியே பிரேமபாவத்தை தலைச்சின்றிருந்த என்னுடைய ஹிருதயத்தில் அழகா தியாயேது சரணபங்கஜம் சரணபங்கஜத்து தியானம் என்ற என் ஹிருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஹரி ஆவிர் பவிச்சா அதை பார்க்க பார்க்க அப்படியே ரோமாஞ்சனம் புலகாங்கிதம் கண்கள் ஏண்ட ஆனந்த பாஷம் ஔத்கண்டிய நம்மளுக்காக சொல்ல அப்படியே தொண்டை தழுதழுக்கிறது ஔத்கண்டிய கண்கள் ஏண்ட ஆனந்த பாஷம் வழியே அப்படியே ஹரிய பாதம் க்ஷண நேரம் தான் க்ஷண நேரம் பாதே டக்குன்னு ஹரி மரான்னு சொல்லிட்டேன் இவ்வளவு கஷ்டம் எத்தனை பாடு சரியா சொல்லம்னா சமயத்துல அந்த 6-10 நடை அடைக்கும் போது வந்துடுவோம் அடிச்சு பிடிச்சுன்னு ஓடும் பத்மநாபர சேவிக்க வாசல நம்ம தெரியும் ஓடுமோ நடை அடைக்க போற உடனே இப்படி இந்த வடக்கு பக்கமாக தெற்கு பக்கத்துல அப்படி கேட்டு சீகாரிய காரணம் கேட்டு அடிச்சு பிடிச்சுன்னு ஓடும் ஓர் அச்சோ இப்பதான் நடை அடைச்சான் ரொம்ப கஷ்டம் அப்பதான் கபாடா 3 கடந்துருக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நுழைய கால வைக்கிற சமயம் கேட்கறேன் இல்ல நடை அடைச்சா தப்பு தப்பத்தான் அடைக்கிற 3 என்ன பாடு தெரியுமா அச்சோடு இருக்கும் அதுவும் நித்திய பாதம் இருக்க பத்மநாபர் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எடுத்து டக்குன்னு நடை அடைச்சு விட்டா சே அப்படின்னு இருக்கு முதல் தடவை பார்க்கும்பொழுது சத்தியம் ரொம்ப கஷ்டம் அது அதான் முதல் தடவை ஒரு கோவிலுக்கு போறோம் நமக்கு ஏதோ டைம் தெரியல அடிச்சு பிடிச்சு சமையல் சில பேர் வருவா பாத்துருங்க அடியே இந்த பத்மநாபர் சேவிக்கிறதுக்கு ஓடி வருவா இப்படி கோவில்லாம் ஆன்னு பார்த்துட்டு நம்ம அடிச்சுப்போம் நடை அடிக்க போற ஓடு 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 அவளுக்கு தெரியாது பத்மநாபர் கோயில் பணம் பண்ணி வரைக்கும் இருக்கும் அப்படி இல்லாமல் கடை மற்ற கோவில் மாதிரி கடை பண்ணி வந்துருவேன் இது கதையே தனி அது அவருக்கு தான் தெரியும் அவர் எப்போ சீவேரி வச்சுக்கிறார் எப்போ ஆராட்டி அவருக்கு தான் வெடிச்சார் ஆராட்டிக்கு எத்தனை வாட்டி குளிப்பார் எத்தனை நாட்டிக்கு வருவார் எல்லாம் அவருக்கு தான் வெடிச்சார் யாருக்கும் ஒன்றும் புரியாது அப்போ அலை அடிச்சுன்னு ஓடி வருவா நடை அடைச்சாச்சு சரி இப்போ 1/2 இருப்பா இல்லை சாயங்காலம் 4 தான் அவர் சமயத்தை இந்த ஆராட்டு சமயத்தை யாராவது மாட்டிடுவான் கோவில் நடை அடைச்சாச்சு அப்படின்னா இப்போ வெள்ள மூர்த்தி வந்துருக்கா மூர்த்தி அப்புறம் உள்ளவே பார்க்கலாமா பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாமல் தெரியாமல் ரொம்ப கஷ்டம் அவளை பார்க்கும்போது அன்றைக்கி ஒவ்வொரு அடி நான் 4 மரணம் தான் வரும் அது சமயத்தில் இப்படி பாதி பாடு டப்டம் நடை அடைச்சிடுவான் பெரிய பாடு அந்த மாதிரி அந்த 4 அப்போதான் பார்த்தா அடுத்த க்ஷணம் அந்த ரூபம் கண்முன்னாடி இல்லை அடுத்த க்ஷணம் இல்லை அடுத்த க்ஷணம் இல்லை பத்மநாபரம் வேட்டையை முடிச்சு கோயிலில் வேகமாக வருவார் அடுத்த க்ஷணம் பார்த்தா கண் மறைஞ்சிடும் ஓடி போயிடுவார் அவ்வளோதான் இப்போதான் வந்தா நிற்கிறா இப்போதான் ராஜா உள்ள ஏறியிருக்கார் மற்றவர்கள் உள்ள ஏறியாச்சு அப்படி ராஜா படி நிற்கிறார் அவர் கிடக்கிறோம் ஒரு ட்ரம்பட் கிடக்கணும் ராஜா ஓடி வந்துடும் உள்ள பொறுமையா அதுக்கு வேட்டை வரைக்கும் அப்படி ஆடி அசஞ்சு வெளில வரதுக்கு அப்படி 3 அடிச்சுட்டு பொறுமையா வெளில வந்து இங்கே வந்து நின்று அங்கே போய் நின்று அங்கே வேட்டையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இளநீர் எடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் நின்று அப்புறம் அப்படி போய் அங்கே ஒரு தீபாரணம் எல்லாம் வாங்கிட்டு இந்த வடக்கு வாசலில் ஏறும்போது ஒரு சடக்கு ஓடி போயிடும் நம்ம அப்புறம் வேற பக்கத்தில் இருப்பா நீங்க அப்புறம் வந்த இடம் அடுத்துக்கிட்டா உள்ள ஓடி போயிடும் அடியன் பார்த்துருக்கேன் அசந்து போயிருக்கேன் அடியன் பார்த்துருக்கேன் இங்கே பத்மநாபன் உள்ள போயாச்சு அவ்வளோதான் இப்பதானே நின்றுதான் பத்மநாபர் இப்பதானே நின்று இருந்தார் அப்படி திரும்பி பேர் அப்படி தலைவர பார்த்து ஆசீர்வாத பார்த்து சமயக்காரன் இடிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு முறை முறைச்சு அவளை ஒரு தழுதல் பார்க்கறது பத்மநாபர் உள்ள ஓடி போயிருக்கோம் அதே கரெக்டா இவர் அப்பதான் பார்த்துருக்கா பாதாதி கேசம் திரும்பி கேசாதி பாதம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற டக்குன்னு போச்சு டக்குன்னு போச்சு உங்க பாஷையை சொன்னா டிவி சேனல் பார்க்க உட்காந்தாச்சு ஜோரா பேரெல்லாம் போட்டுட்டான் சீரியல் ஆரம்பிக்க போற ரீகேப் எல்லாம் போட்டு இதுவரை அவருடைய இனி அப்படின்னு போடும்போது டக்குன்னு கரண்ட் போனா அவரு அதே துக்கம் அதே கஷ்டம் அதை விட கோடி மடங்கு துக்கம் பெரிய பாடு டக்குன்னு காணாம போயிடுது ஒரு க்ஷணம் ஒரு செகண்ட்ல போயிடுது
பகத்து எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு செகண்ட்ல இழந்துட்டு அழுதுருக்கும். அந்த ஒரு க்ஷணம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம், எனக்கு அப்பயே சந்தேகம் அப்பா பிக்பேக் எடுக்க போறான்னு தெரியும், ஆனா விட்டுட்டேன் அப்படின்னு. ஒரு க்ஷணம் விட்டுவிட்டேன், குழந்தை ஓடி போயிட்டான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னமோ சொல்லுவோம். இந்த ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணம் எத்தனையோ விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு க்ஷணத்துல சரீரத்துல ஒரு கஷ்டம் வந்தாலே பெரிய பாடா இருக்கு. ஆத்மாவுடைய வஸ்துவே காணாம போயிடுதுன்னா பெரிய கஷ்டம், அதை அனுபவிச்சு பார்த்தேன்னாதான் தெரியும். நான் சொல்றது பெருசா யாரும் மனசுலையும் பெரிய பலமா தாக்கல, ஏன்னா நாரதர் மாதிரி யாரும் பார்க்கல. நாரதர் மாதிரி பார்த்து மறைஞ்சு போனா தான் அவருடைய பலம் தெரியும். சத்தியமா, மூக்கு கரடி எங்கேயோ வச்சுட்டு அது கிடைக்கினாலும் என்ன துக்கமா இருக்கு, சாவி எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டே இருக்கும், என்ன பாடு, அதெல்லாம் விட்டு உங்க பாஷையிலேயே சொல்றேன். திரும்பியும் யாரும் ரொம்ப பிடிச்சதா மொபைல்ல பேசுறதுக்கு டக்குன்னு கட் ஆயிடுது ரேஞ்சு, எவ்வளவு துக்கம். திருப்பி இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பா, ரேஞ்சு பாலா போன மொபைல் என்னமோ கத்தி அங்க ஓடுவா இங்க ஓடுவா, ரேஞ்சு போயிடுதுன்னா எவ்வளவு துக்கம். இதுக்கே இத்தனை துக்கம்னா அந்தர்யாமி, அந்தர்யாமி சன நேரத்துல மறைஞ்சுட்டான், குழந்தை நடுங்குறான், துடிக்கிறான். இது வரைக்கும் அம்மா போனதோட பெரிய அழுக வரல, இப்ப என்னமோ இதுதான் பலம்னா அந்த பலமே போயிடுது. எது அஸ்திவாரமோ அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுத்து, குழந்தை என்ன பாடு பண்ண அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுடுத்துன்னா அவ்வளவு பெரிய பாடு, அஸ்திவார ஆட்டம் கண்டுடுத்து நடுங்கிறது ஒண்ணும் புரியல. அப்பதான் ஆ அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சிடுது. ஓ அழகு திரும்பி அழக கண்ணெல்லாம் மூணு திரும்பி உட்காந்து அப்படி அழகாக ஸ்லோகம் எல்லாம் சொல்றது திரும்ப ஹரி ஹிருதயத்துல பிரசன்னமா தெரியாது. ஒரு க்ஷணம் ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு எத்தனை பாடு தெரியுமா படணும், ஒரு தரிசனம் ஒரு நாளாவது அந்த ஒரு தரிசனத்துக்காக ஏங்கிருக்கோமா, பிரயத்தனப்பட்டிருக்கோமா, ஜெபிச்சிருக்கோமா, நான் ஹிருதயத்தை கேட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு ராத்திரி படுத்துன்னு இந்த நாரதர் மாதிரி இந்த ஒரு காட்சிக்கு எத்தனை நாள் அழுதுருக்கோம் சொல்லுங்க, பத்மநாபபுரத்தை கோடி விஷயத்துக்கு அழுதுருக்கோம். நாரதர் மாதிரி எனக்கு ஒரு காட்சி கொடுறான்னு அழுதுருப்போம், அழ மாட்டேங்கிறோம், வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டு அந்த அழுது வரமாட்டேங்கிறோம். அந்த குழந்தை அழறான், திரும்பி திரும்பி அழறான், நாமஜபம் பண்ற ஹரி 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 ஹரி. ஆனா மதுரமயமான ஒரு துவனி சப்தம், அது ஆகாசத்திலேருந்து வரல, காத்திலேருந்து வரல, உள்ளுக்குள்ளேருந்து வரும், அதானா வெளிலேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த பகவான் பேசுறது ஒன்றும் புரியாது, மதுரமயமான துவனி, அப்படியே மனசு தோத்து போகும், அப்படியே மனசு ஆனந்தத்தை தலைக்கும், அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம்னு தோணும், பயமாகவும் இருக்கும். சமதளம் ஒரு குரல் வருது அப்படின்னா நம்ம கேட்காத ஒரு குரல், அம்மா குரல்லாம் தெரியும், அப்பா குரல்லாம் திட்டுறான்னு அப்பான்னு தெரியும், கொஞ்ச நாள்னா அம்மானு தெரியும், சண்டை போடுறான்னா ஃப்ரெண்டுன்னு தெரியும். இது இந்த துவனி எதுவுமே இல்லாத ஒரு துவனி. அது எல்லாரும் சொன்ன போய்ட்டு அன்பா பேச மாட்டேங்கிறாளேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாரா ஒருத்தனையிட நிதானமா ஒரு ஆறுதலா பேசுறாளான்னு, சத்தியமா ஆறுதலா பேசுறோம்னா அந்த வார்த்தையை கேட்டாலும் அது ஒன்று தான் ஆறுதல்னு தெரியும், கேட்கற வரைக்கும் தெரியாது, இதை வர்ணிக்கவும் முடியாது, அவ்வளோதான் சொல்லணும். அனுபவிக்க முடியும், அத்தனை பேரால அனுபவிக்க முடியும், ஆனா அந்த துவனி எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஆறுதல் அப்படியே வந்து அப்படியே தடவி கொடுக்கும். சமயத்தில் சில குழந்தைகள் எல்லாம் அம்மா தூங்க வைக்கிறது அப்படி அந்த குழந்தை கவுத்து மடியில் போட்டுண்டு இப்படி தாவல ஆடின அப்படியே முதுகு அப்படியே தடவி கொடுப்பார், அப்படியே கண்ணு சுருகும், அந்த மாதிரி கோடி மடங்கு. சில பேருக்கு பஸ்லேயோ ட்ரெயினில் உட்காந்து எதிர்காலத்து கண்ணு அப்படி சுகமாக வந்து விடுத்தனா அப்படியே கண்ணு சுருகும், அந்த மாதிரி ஒரு சுக அனுபவம். ஒரு நாலு நாள் ஜுரத்தில் அடிபட்டு ஒரே கஞ்சி பிரெட்டு ரஸ்க்கு இப்படியே சாப்பிட்டு இந்த வேலைக்கு டாக்டர் இனிதான் பரவாயில்ல, கொஞ்சம் ஆகாரம் என்ன சுட சுட ரசம் ஜான் சாப்பிடுங்க, கொஞ்சம் காயெல்லாம் சாப்பிடுங்கன்னா ரசம் ஜான்ஸை பார்க்கும்போது அப்பா அவட கண்ணில் ஆனந்த பாஷமே வருது, அவாடா எத்தனை நாள் ஆயாச்சு என்ன சாப்பிட்டு, ஒரு நாலு நாள் தான் இருக்கணும், 40,000 வருஷம் ஆன மாதிரி சொல்லுவான், ஒரு நாலு நாள் ஒழுங்காக சாப்பிட சாப்பிடும், அப்பா இன்னைக்கு தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வா. அதெல்லாம் எவ்வளவு ஹிதமோ அதுபோல கோடி மடங்கு, கோடி மடங்கு. அவன் ரொம்ப பிடிச்சவாள் பல வருஷமாக பார்க்குற, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம், பார்த்த உடனே ஹிருதயத்தை ஒரு துக்கம் ஒரு ஆனந்தம் ஒரு சமாதானம் எல்லாம் சேர்ந்து அதுபோல ஒரு கோடி மடங்கு. ராத்திரி நல்ல தூக்கம், கண்ணு சொருகிறது, கரண்ட்டு போயிடுத்து, கொசு கடிக்கிறது, வேர்த்து வசர்த்து வழிகிறது, என்ன பண்ணுறதுன்னு புரியலை, டக்குன்னு கரண்ட் வந்து சொன்னது பாபா 5 நிமிஷம் தூக்கம் வராது, இந்த காற்று அனுபவிச்சுடு பாபா நான் கரண்ட் வந்துடுது, டக்குன்னு தூக்கம் தான் வரும், கரண்ட் வந்தால் தூங்கினா தூக்கம் மாறும், அப்பா இந்த துக்கம் நாசமாயிருது, காத்து நல்லா வீசுறது, கரண்ட் வந்துடுது, அப்பாடா அப்படி அப்பதான் அப்பதான் தூக்கம் போகும், அது வரைக்கும் கண்ணு சொருகும், அப்படியே கண்ணு தள்ளும், உடம்பு தள்ளும், ஆனா ஒரு கொஞ்சம் அப்படின்னு
ஆனா கண்ணன் அபார் அது போல கோடி மடங்கு. இத்தனை வாக்கி சொன்னாலும் புரியாத உண்டு. பகவான் பேசுற சுகம், அதை கேட்கிற சுகம். எதுக்கு இவ்வளவு தூரம் சொன்ன, கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. ஹதயம் அப்படியே அபாதான் இருக்கும். அதுக்கப்புறம் யார் பேசுறதையும் கேட்கணும்னு தோணாது, யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது. அப்படியே பேசினாலும் சத்விஷயம் பேசணும்னு தோணும். மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பெரிய வலை இருக்குது. அது யாராவது நம்மளை பார்த்து கண்ணேமணியே முத்தையே நான் அடைச்சி போக வேண்டியிருக்கும். யாராவது நம்மளை பார்த்து ஒரு புத்தி இருக்கான கூட சிரிச்சுட்டு ஆமாம் இல்லைன்னு சொல்லி போயிட்டு இருக்கும். அது ஒரு சுகானு. அந்த குழந்தைக்கு பகவான் பேசணும். அசரீரி சப்தமா எங்கே இருந்தா பேசுறா, அந்தரியாமியாவே பேசுற, அந்தரியாமியா காட்சி கொடுத்தவனே அந்தரியாமியா உள்ளுக்குள்ளே பேசுறான். ஏ குழந்தை, குழந்தைக்கு அப்படி சிலிருக்கிறது, இப்படி பார்த்துக்கிறது. யாரு? நான் தாண்டா பகவான் பேசுறேன். குழந்தைக்கு ஆனந்தம், பிரபுவா, ஹரியா, கிருஷ்ணனா, நான் தான் பேசுறேன். இதுக்கு அப்படியே வாயெல்லாம் பல்லு, உடம்பெல்லாம் அப்படி சிலிருக்கிறது. அச்சோ எங்களை பகவான் பேசுறான்னு சொல்லி குதிக்கிறது கூட ஒரு ஆள் இல்லை. ஹான் பாக்குறது, பகவான் அழகா பேசிட்டு இருக்கான். இந்த காட்சி ரொம்ப துர்லபம்டா கிடைக்கிறது, இது கூட ஒன்று ஆசைக்காக காட்சி கொடுத்தேன். குழந்தை கண்கள் ஆனந்த பாஷம், நானும் பெருசாக ஆசையே பண்ணலை, என் குரு சொன்னார் பா கேட்டேன் அவ்வளோதான். ஆஹா, உண்மை அதுதான்டா குழந்தை. மகாத்மாவுக்கு நீ கைங்கரியம் பண்ணியோன்னு ஒரு 4 மாதம் சத்சங்கம் அனுபவிச்சியோன்னு அந்த சத்சங்க பலம் உனக்கு இன்னைக்கு இந்த திவ்ய தரிசனம். அதுக்காக தான் உனக்கு இந்த காட்சி. சரியா பார்க்கணுமா, உனக்கு இந்த காட்சிக்கு அருகதையே கிடையாதுடா குழந்தை. உனக்கு துளி கூட அதுக்கு அந்த காட்சிக்கு அருகதையே கிடையாது உனக்கு. என்ன மனசுல காமம் குரோதம் உள்ளவாளுக்கு இந்த காட்சி கிடைக்காது. உனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த காமம் எல்லாம் விட்டுட்டு இருக்கடா குழந்தை. இதெல்லாம் பூர்ணமாக ஹிருதயத்தை விட்டு போன பிறகுதான் பிரசன்னமாக காட்சி இருக்கு. இந்த ஜென்மாவும் உனக்கு இவ்வளவுதான் காட்சி. ஓ கவோ, ஆமா இந்த ஜென்மாவும் இந்த ஒரு காட்சி தான். கவலைப்படாத, இதே ஸ்மரணை உன் ஹிருதயத்தில் இருக்கும். இந்த துவனி உன் ஹிருதயத்தை சுற்றிங்கார விட்டுண்டே இருக்கும். இதையே ஸ்மரிச்சுன்று இந்த சரீரம் போன பிறகு பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா நீ அவதாரம் பண்ணுவ. அப்போ பாருடா வந்த, நீ கூடும் போதெல்லாம் நான் ஓடி வரேன், நீ நாராயணான்னு சொல்லி ஓடி வந்துடும். அடியேன் கண்ணன் என் சேவகன், நான் ஓடி வந்துடுறேன். கவலைப்படாது, தெரிஞ்சுதா? இந்த ஜென்மால இந்த ஒரு காட்சி தான் சத்சங்க பலத்துக்காக. ஒரு ஜென்மாவில் ஒரு 4 மாதம் சத்சங்கம் அனுபவிச்சதுக்கு அந்த ஜென்மாவில் அருகதையே இல்லாமல் ஒரு காட்சி. அடுத்த ஜென்மாலேருந்து கூப்பிடும் பொழுதெல்லாம் பகவான் சேவகனாக ஓடி வரேன்றான். சத்சங்க பலம் பார்த்துக்கோங்க. சத்சங்கத்துவே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. நாரத விஷயம் தெரிஞ்சுதான் சங்கரர் சொல்லியிருக்கார். நன்னா ஞாபகம். இன்னைக்கு இங்கே கேட்குற சத்சங்கம் அடுத்த ஜென்மாவில் இந்த ஜென்மாலேயே கூப்பிட்டா ஓடி வருவான். எப்படி கூப்பிடுறேன்னு இருக்கு. இந்த ஜென்மாலேயே கூட நாரதர் காட்சி கிடைச்ச மாதிரி கிடைக்கும், இன்னைக்கு ராத்திரியே கூட கிடைக்கும். ஆனா உங்க பிரயத்தனம், உங்க பக்தி, உங்க விளையம், உங்க நாம இப்பயே கூட கிடைக்கலாம். ஆத்துக்கு இறங்கி ரோட்ல போகும்பொழுது கிடைக்கலாம், சாப்பிடும்பொழுது கிடைக்கலாம், தெரியாது. நான் சொல்லி வைக்கணும், அவாவா பிரயத்தனப்பட்டு அனுபவிக்கிறது, அவாவா பாடு, அவாவா பாடு. ஆனா அந்த ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கும் இருக்கு. இதை நாம நினைக்க வேண்டாம். நாரதருடைய ஆசீர்வாதம், நாரதர் வைபவத்தை கேட்ட ஆசீர்வாதம், நாரதர் வைபவத்தை கேட்ட ஆசீர்வாதம், நாரதர் கதையை கேட்ட வேதவியாசருடைய ஆசீர்வாதம். இந்த கதையை இப்ப நம்ம சொல்லும்பொழுது கேட்டுருக்க, சூத பௌராணிகர், சவுனகாதிரிஷி, பத்மநாபன், கிருஷ்ணன், ராதிகா, ருக்மிணி, உத்தவர், அர்ஜுனன், சுகபிரம்ம மகரிஷி, பரிஷித் மகாராஜன், வேதவியாசர், இத்தனை பேருடைய ஆசீர்வாதம். நல்லா ஞாபகம். நீங்க பாகவத கதை கேட்கும் பொழுது இத்தனை மகாத்மாக்களும் உங்க மேல நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. வீணடிச்சுடாதீங்கோ. அத்தனை பேர் நின்று இந்த பாகவத கதையை கேட்டு 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 அவா திருக்கண்களால் அவங்களை பார்த்துட்டு இருக்கான். நான் ஏதோ அதிகமாக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எதை அனுபவிச்சுட்டு இருக்கேனோ, எதை பார்த்துட்டு இருக்கேனோ, எது சத்தியமோ அதை பட்டவர்த்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை மகாத்மாக்களும் இங்க இருக்கா. உத்தவர் இருக்கார், பரிஷித் மகாராஜன் இருக்கார், வேதவியாசர் இருக்கார், சுகபிரம மகரிஷி இருக்கார், நாரத மகரிஷி இருக்கார், அர்ஜுனன் இருக்கான், யுதிஷ்டர் இருக்கார், குந்தி தேவி இருக்கா, பீஷ்ம பிதாமகர் இருக்கா, திரௌபதி இருக்கா. அவெல்லாம் எங்க வந்தாங்க லைன்ல நின்றுக்காரு. நீ கதை வந்துடுதான் உள்ள வந்துடலாம் அப்படின்னு பாகவத எல்லாம் கியூல நின்று இருக்க. பத்மநாபர் பாக்குறது கியூல நிக்கிறாரு. அந்த மாதிரி பாகவத கதையை ஆரம்பிச்சோம்னா ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னா அவள் வந்து நின்றுடுவாடியே நான் தான் அப்படின்னு நிற்பான். அவள் பின்னாடி அடுத்தவா நின்று இருப்பான். அவளோட சம்மந்தப்பட்டவளை அந்த கூட்டமா வந்துடுவான். இப்போ கோபிகள் ராசகீட சொல்கிறோம் அப்படின்னா அத்தனை கோபிகளும் வந்துடும், அத்தனை கிருஷ்ணனும் வந்துடும்.
அதே பிரம்ம மோகனம் சொன்னா சதுர்முக பிரம்மா வந்துருவார். அதே உத்தவர் விஷயம் சொன்னா உத்தவர் வந்துருவார். மித்திர விஷயம் சொன்னா மித்திரர் வந்துருவார். அப்படி ஒவ்வொருத்தரா கோக்கர்ண சொல்லும்போது அத்தனை பேரும் வந்துட்டே இருந்தார். ஆசிரியர் இத்தனை மகாத்மாக்களும் வரிசையில் அப்படி நின்று இருக்கா, நின்றுட்டான் அப்படி வந்து உட்கார்ந்து நின்றுக்கா ஆசீர்வாதம் பண்ற. அதனால சொல்ல நிச்சயமா சம்பவிக்கும், ஆனா வாங்கிக்கிறது அவ கையில தான் இருக்கு. அவ ஆசீர்வாதம் பண்ண முடியாது, ஆசீர்வாதம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். வாங்கி அனுபவிக்கிறோம், இலையில பரிமாறலாம், போனா போறது பசஞ்சு வைக்கலாம், போனா போறது கையில கொடுக்கலாம், போனா போறது வாயிலையும் மூடலாம், போனா போறது நாம் என்ன முழுங்க முடியுமா? நீங்க தான் விடணும், நீங்க தான் முழுங்கணும். அது மாதிரி போனா போறது நீங்க தான் அனுபவிக்கணும், போனா போறது அனுபவிச்சு வைங்க. பரவாயில்ல ஆச்சரியம், அந்த குழந்தைக்கு பகவானுடைய தரிசனம் ஒரு சத்சங்க பலம். அது வேற எங்கேயும் சுத்தம், அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேட்டது ஒரே சத்சங்கம் தான். தன் சத்குரு நான் சொல்றதையே கேட்டுட்டு இருந்த நாலு மாசம், ஒரு குரு சொல்ல அதையே கேட்டுட்டு அதையே ஸ்மரிச்சது அதே தியானம் பகவான் பிரத்யக்ஷம். இங்க முடிஞ்சது அங்க ஓடுறேன், அங்க முடிஞ்சது இங்க ஓடுறேன், ஒண்ணு இல்லை, அது ஒன்னே படிச்சு அதுலயே படிச்சு அதே தியானம். ஒரு சத்சங்கத்துக்கு இவ்வளவு பலம் உண்டான, அந்த ஒரு சத்சங்கத்துல அத்தனை சத்த இருந்தால் கிடைச்சிடும். அந்த பூரண சத்த, இந்த பூரண சத்த குழந்தை உட்காந்து உட்காந்துருக்கான், ஜோர தரிசனம் கிடைச்சிடுதோ. முதல்ல ஹரி தரிசனம், அடுத்து ஹரி பேசிட்டான், ஹரி பிரத்யட்சமா பேசிட்டான். அதனால அடுத்த ஜென்மால உனக்கு நான் கூப்பிடும் போதுதான் வருவேன்டா குழந்தை, இந்த ஜென்மா இவ்வளவுதான் உனக்கு தரிசனம், சரியா? சரி ராதகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பகவான் அவருக்கு அந்தர்தானம். பரமந்தோஷம் இந்த குழந்தைக்கு, கண்கள்ல ஆனந்த வாஷம், அப்படி கண்ணத்தை உடச்சிருந்தது. இதையே நினைச்சு ரொம்ப நேரம் இதையே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறது சத்தியம்தானா? ஹரிய பார்த்தோமா? ஹரி பேசிட்டாரு உடனே சத்குருநாதா அப்படின்ட்டு சத்தியம். ஆசீர்வாதம் கிட்ட அவர் போயிட்டார், திரும்ப வரல. ஆனா அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு தட்சணாத் பகவத் தரிசனம் கிடைச்சு. சத்குருநாதன் பேர் கூட தெரியும், அதான் ஆச்சரியமே. தன் பேரை சொல்லி பாகவதன் குழந்தை தன்னை பெருசா வரணும், அந்த ஆசையும் இல்லை. யாரோ ஒரு சத்குரு, அந்த மாதிரி கோடி சத்குருமார்கள் நம்ம தேசத்துல உண்டு. சத்குருமார்கள்லாம் சிஷ்யாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே தன்னை கொண்டாடணும், இவ தன்னை தூ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் ஒன்றும் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அந்த குழந்தை பகவான் அனுபவிச்சு கொடுத்தனா அவளுக்கு அது போதும், அதுக்கு மேலே அவளுக்கு வேற ஒன்றும் அவசியம் கிடையாது. அவளுக்கு அதுக்கு மேலே வேற ஒன்றும் தேவையும் கிடையாது. பகவத் கிருபை அந்த குழந்தைய அனுபவிச்சுட்டு தான். அதை தவிர சத்குருநாதனுக்கு வேற எது பலன்னு நினைக்கிறேன், வேற எது சந்தோஷம்? சொர்ணாபிஷேகம் பண்ணா சத்குருநாத சந்தோஷம் சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. பகவான ஒரு சிஷ்யனோ சிஷ்யையோ அனுபவிச்சுட்டா அப்படின்னா சத்குருநாதனுக்கு அதுவே பரம சந்தோஷம். ஒரு சிஷ்யனா இருந்து இந்த வார்த்தையை சொல்றேன், என் குரு என்னது இனி வரைக்கும் எதிர்பார்க்கறது நான் பக்தி பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறேன், சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு விஷயத்தை என் குரு இன்னி வரைக்கும் இடத்தை எதிர்பார்க்கறது. என் குருவோட எனக்கு தெரிஞ்ச சம்பந்தம், சரீர சம்பந்தம் ஒரு 12-13 வருஷமா அவளை பார்த்துருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைய நாமஜம் பண்ண சந்தோஷமா இருக்கு பகவான், இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். அவனுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு இதை பண்ணுன்னு இன்னி வரைக்கும் என்னிடத்த கேட்டது. இன்னி வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல கூட நான் அவனுக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன்னு என்னடா பண்ணிருக்கேன்னு திரும்பி கேட்டது. நிஜமா அவர்கள் பண்ணதுக்கு திரும்பி என்னால் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த ஸ்தில தான் உட்காந்துருக்கேன், தனத்தினாலையும் சரி சரீரத்தினாலையும் சரி எதுலையுமே அவர்கள் எனக்கு கொடுத்த ஒன்று அனுகிரகத்துக்கு நான் சமானமா எதுவும் பண்ணவே, கோடி 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 சென்மாயினால் என் உடம்பையே செருப்பாதிச்சு போட்டாலும் சமானம் இல்லை. அவ்வளவு பெருசா பண்ணிருக்கான். நீ உட்காந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்ற சிக்கியில உட்கார வச்சிருக்கா சத்குருநாதன். இல்லைன்னா பாகவதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, ராமாயணத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, பத்மநாபருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, திவ்ய பிரபந்தனுக்கு சம்பந்தம் கிடையாது, சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இங்கு சம்பந்தம் இருக்குன்னா சத்குருநாத கிருபை. அந்த மாதிரி அந்த குழந்தை ஆச்சரியமா சத்குருநாத கிருபையை ஸ்மரிச்சது. அதே தியானத்திலே சரி இந்த சரீரம் எப்ப முடியும் அப்பதான் பகவான பார்த்துங்க. 5 வயசு 5 வயசுல இருந்து சரீர வியோக காலம் இன்னைக்கு இன்னைக்கா சரி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் சரி இன்னைக்கு சரீரம் முடியறது போல இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு தூரம் முடியுமோ தியானம் பண்ணிப்போம் பண்றது. இன்னைக்கு முடியலையா சரி நாளைக்கு, யாராலும் வாழ்ந்துருக்காளா? ரொம்ப தைரியம் வேணும். நாளைக்கு பொழுது நல்ல பொழுதா அப்படின்னு தான் எழுந்துருக்கோம். நாளையோட மரணம் அடைஞ்சா நல்லா இருக்கும். ஒரு நாள் 5 வயசு குழந்தையெல்லாம் மரணத்தை பற்றி பேசவே மாட்டோம். நமக்கு பயம், அதுக்கும் பயம். நமக்கு பயம் அதனால் அதுக்கு சொல்ல மாட்டோம். மரண சமயத்தில் குழந்தைய பக்கத்தில் விஷயம் நிற்கிறதோட பயம் நமக்கு எதுக்காக வேண்டாம், குழந்தைகள் எதுக்கு வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. யதார்த்தத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. ஆனால் அந்த குழந்தை யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டான். ஒவ்வொரு நாளாக இன்றைக்கி மரணம் உண்டோ ராத்திரி சிரிக்கும், இன்னைக்கு உசுறு போகலடா கிருஷ்ணா, சரி அப்போ நாளைக்கு தியானம் பண்ணும் போது சரி தியானம் பண்ணிட்டேன், ஏதோ காய்கனி கடைசி அப்படியே ஓட்டின்றது கடைசியில் அந்த நாளும் வந்தது.
நன்னா தெரிஞ்சு போயிடுத்து சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்ப போறது. எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் திஜத்தந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவித. அஸ்ரீயம் அந்த காலேஜ மாமே அம்பரகாசன பகவான் தான் கீதையில சொன்னான். அந்திம காலத்துல யார் என்ன நினைச்சுண்டு சரீரத்தை விடுறான்னு மாமனுஸ்மர அஸ்ரீயம் இந்த கலையை சரீரத்தை எவன் விடுறான் அவன் என்ன வந்து அடைகின்றான் சந்தேகமே வேண்டும் ஸ்மரன் முக்துவாக்கவே. இந்த மாதிரி இந்த குழந்தை ஹரி சரீரத்தில் உன்னை பார்த்தேன், இந்த சரீரத்தினால உன் நாமத்தை சொன்னேன், இந்த சரீரத்தை நிவேதனம் பண்ணுறேன், இந்த ஆத்மாவை நிவேதனம் பண்ணுறேன்னு அழகாக தன் சரீரத்தை விட்டு தானே அப்படி வெளில வந்தது. இந்த சரீரம் தொப்புன்னு விழுந்தது. எத்தனை வயசு இருந்துன்னு காண கிடைக்கல. கவலையே படலை. இந்த சரீரத்துக்கும் எனக்கு உள்ள சம்பந்தம் முடிஞ்சு போயிடுது. இது வரைக்கும் சரீரத்துக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது, இனிமேல் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவாகி எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையோ. இந்த குழந்தை அப்படி தனியாக அப்படி வெளில வந்தான். தன் சரீரத்தை விட்டு தான் வெளில வரதை பார்க்கறது ரொம்ப தைரியம். நமக்கு ரொம்ப பிடிச்சவா சரீரத்தை அந்த ஆத்மா போயிட்டு தான் அந்த சரீரத்தை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஓன்னு அழுக வருது. தன் சரீரத்தை விட்டு தான் இப்படி வெளில வந்துருங்க. தான் ரொம்ப ஆனந்தமா என் கண்ணு என் மூக்கு ஏன் வாய் என் காது ஏன் முடி என் கை அழகா இருக்கேன்னு அந்த டோப்புனது கீழே விழுறது. இது வந்து முடிச்சு முடிச்சு பார்க்கணும். ஓ இதுதான் இந்த சரீரம் இல்லையா அப்படின்னு தொப்புன கீழே விழுந்து எடுத்து அப்படியே பார்த்தது. ஹரிஸ்மரணையோட ஹரி இடத்துக்கு போயிடுது சுகம்மா. அழகாக கல்பகாலம் முடிஞ்சது. பிரம்மதேவர் தூங்கினார். எல்லாம் அடங்கித்து எல்லாம் பகவானுடைய நாபியில் ஒடுங்கிட்டு திரும்பி அப்படி நாபிக் கமலத்துலேருந்து பிரம்மா அப்படி எழுந்தார். சிருஷ்டிச்சா அவருடைய ஆச்சரியமான மக மனசுலேருந்து நிறைய ரிஷிகள் வந்தா ததீசி அந்த மாதிரி மகரிஷிகள்லாம் மரிச்சி அவெல்லாம் வந்தா கூடவே நாரதனாக இந்த ஜீவனும் வந்தது. அப்படி வந்தவன்டா நான் ஒரு வேலைக்காரி பிள்ள பிரம்மபுத்திரனாக ஜனிச்சேன். காரணம் சத்குருபரன், காரணம் சத் சங்கம், காரணம் ஹரிநாம சங்கீர்த்தம், காரணம் ஹரிகதா சவணம். அந்த காரணம் தான் இன்னைக்கு உங்களுக்கு குருவா உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றார் நாரதர். வேதவியாசரவா சொல்றார், அந்த காரணம் தான் இன்னைக்கு உன் துக்கத்து நாசத்துக்கு காரணமான பாகவதத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த பாகவதத்தை விஸ்தாரமா எழுது, ஹரி விஷயத்தை விஸ்தாரமா சொல்லுங்க. அப்பதான் உமக்கும் ஆனந்தம், எல்லாருக்கும் ஆனந்தம். லோகத்துல யாராவது சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டுறீங்கன்னா அவளுக்கு பாகவத கதை கழிச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு யாருக்கா ரொம்ப உண்மை, உங்களுக்கு யார் மேலே ரொம்ப பிரியம்னா நீ கதைக்கு வான் கூட்டணும் வந்துருங்க. இந்த கூட்டம் ஜெயிக்கிறதுக்காக சொல்றேன் நினைக்காது. அந்த ஆத்மா சத்கதி அடையணுன்றதுக்காக அத்தனை பேரும் கேட்கிறளோ இல்லையோ டெய்லி கரெக்டா வரையிலோ இல்லையோ பாகவதற்கு அத்தனை பாகவதாலுக்கு தலையெழுத்து இங்க வந்து உட்காந்துருந்தோம். பத்மநாபன் தலையெழுத்து கதை கேட்கணும், காஞ்சிபுரம் மகாவிஷ்ணுக்கு தலையெழுத்து கதை கேட்கணும். யார் வந்தாலும் வரலேன்னாலும் பிரவச்சனம் நடக்கும், அவள் வருவா கேட்டுன்னு இருப்பார். பக்தி பகவத் ருஷி நாரதர் இத்தனையும் சொன்னார். கண்கள் ஆனந்த பாஷ்பம் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். என்னதான் இருந்தாலும் வேதவியாசரே அந்த ஒரு நாள் ஹரியை பார்த்தேன், அது தனி சுகம்தான். இப்பெல்லாம் நான் கூப்பிட்டா தட்சணாத்துக்கு ஓடி வரான். நாராயணான்னு யாருக்கிட்டாவது சமயத்தில் இவர் ஏதாவது விஷயம் சொல்லிட்டு இருப்பார். இப்போ வேதவியாசர்கிட்ட ஹரிநாமத்தை சொல்லி ஹரி வந்தான்னு சொன்னால் ஹரி வந்து என்ன கூட்டை அப்படின்னு தொடங்கிட்டான். இல்லடா அப்போ உன பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இருடா அப்படின்றாராம். இவர் வேதவியாசரிடத்துல நான் ஹரியை பார்த்தேன், ஹரிநாமத்தை சொன்னால் அடி இவர் ஹரி நாராயணா கிருஷ்ணான்னு உடனே வந்து என்ன கூட்டியே ஏன் கூப்பிட்டார் இது அவர்கிட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீ கூட்டியே அப்படின்னாலே நோண்டுறதான் கூட்டியே என்ன விஷயம் என்ன விஷயம். இல்லடா அப்பா உன் நாமத்தை சொன்னால் நல்லதுன்னு சொன்ன அதெல்லாம் அவருடைய என்ன ஏன் கூப்பிட்டாய். அந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் நான் ஒரு வார்த்தை நாமம் நான் மறந்து போய் அகஸ்மாத்தா சொன்னாலும் அவன் வந்து ஹிருதயத்தில் நிற்கிறான்பா. அவன் எப்போ யாருடைய ஹிருதயத்தை அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி வந்துட்டானோ அவன் பாகவதான். அந்த ஒரு ஸ்திதி அடையிறதுக்கு நீ அவனை பற்றி சொல்லு. அவனை பற்றி கேட்டுட்டே இருந்தால் அவளுக்கு அவனிடத்துல அபிப்பிராயம் வந்துடும், மனசு அவனிடத்துலயே போயிடும். அப்போ அவன் நாமத்தை கூப்பிடும், அவன் வந்து பின்னாடி இப்படி அப்படி இப்படி கூப்பிடான். சத்தியம் கூப்பிடுவானா பத்மநாபர் அழகாக கூப்பிடுவார், அப்படி தோலை தட்டுவார், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கையை சொல்ல தட்டுறதே ஒரு தனி அனுபவிச்சு பார்த்தெல்லாம் அவ்வளோதான், வேறு சொல்ல தெரியாது. சமயத்தை நம்ம எங்கேயா அவசரம் பரவாயில்ல சீக்கிரம் போலனா கூட அவர் பிடிச்சி கையை பிடிச்சி மேலே ஏறி ரெண்டாவது வாட்டி ஏறி ஏற்றி விடுவார். ரொம்ப ஆச்சரியம் அனுபவத்தை சொல்லு. சமயத்தில் முன்னாடி போய் அப்படி பார்த்துட்டு வந்துருவேன், அந்த அர்ச்சனை டிக்கெட் ஏறி பார்த்துட்டு வந்துருவேன். ரொம்ப டைமே இருக்காது, அடிச்சு பிடிச்சி ஓட வேண்டியிருக்கும். போனோம்னா அப்படியே கையை பிடிப்பார், என்ன அவ்வளோ வேகம் அவர் திருப்பி அந்த ஒற்றைக்கால் மண்டலத்தில் ஏற்றி விட்டுட்டு ஆச்சரியமாக இருக்குது. சமயத்தை பார்க்கலாம்,
உள்ள முன்னாடி ரொம்ப அர்ச்சனைக்கு கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் அப்படி பின்னாடி ஏறு. உடனே பகவான் அழகாக யார் மூலமாக முன்னாடி வாங்கும் இப்படி வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டு ஏற்றி விட்டுருவோம். அதெல்லாம் பத்மநாபன் லீலா. அதை அனுபவிக்கணும். அந்த பாவம் அந்த அனுபவம் வர்றதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். விஸ்தாரமாக சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ஜெய ஜெய பாகவதே அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிட்டார். பாகவத மங்கள ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். அபாவா திருப்தியாக கிளம்பிட்டார். அவர் கண்களில் ஆனந்த பாஷம். இனிமேல் வேதவியாசர் பாகவதம் எழுதிடுவார். அபாவா இனிமேல் லோகத்துக்கு பாகவதம் கிடச்சிடும் அப்படின்னு கிளம்பி அவர் பாடி போயிட்டே இருந்தார். திரும்பி கூட பார்க்கறது வேதவியாசர் பார்த்தார். இதை கேட்ட உடனே மனசு ஒரு சமாதானம். ஓ எழுதின அவர் சொன்னதை கேட்ட உடனே ஹிருதயத்தோட சமாதானம். அவர் எழுதினா அவ்வளோ சமாதானம் இருக்கும். ஆஹா அப்படின்னு பார்த்தார். அழகா நாரத சொன்ன விஷயங்களையே ஸ்மரிச்சுட்டு இருந்தார். சரஸ்வதி நதி தீரத்தில் ஒரு நாள் அழகாக குளிச்சு விட்டு அனுஷ்டானம் எல்லாம் அப்படியே உட்கார்ந்தார். பகவத் தியானம் பண்ணார். பகவானும் பகவானுடைய மாயும் நன்னா பிரத்யக்ஷமாக தெரிஞ்சது. பகவான் என்ன லீலை பண்ணிட்டு இருக்கா அந்த மாயை இப்படியே போட்டு அப்படி உள்ள பெரிய மாயா வலை கண்ணுக்கு தெரியாது. தெய்வியேஷாம் குணமயி மம மாயா துரத் ஒரு பெரிய மாய வலை அதில் இல்லை ஜீவர்கள் அப்படியே மாட்டின்றது பொம்மலாட்டக்கார மாதிரி. இந்த பொம்மலாட்டமும் உண்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல. மேலேருந்து இப்படி கயிறு ஆட்டுவான். அந்த கீழே இருக்க பொம்மை கயிறு இருக்கிறதே ஆடும். அந்த மாதிரி மேலேருந்து ஒரு சூத்திரதாரி இப்படியே ஆட்டின்ட்டுருக்கான். இங்கே அம்மா ஓடி குழந்தையே இருந்து கட்டிக்கிறது. அம்மா வந்து குழந்தை இந்த அம்மாவானு கட்டிக்கிறது. இங்கேருந்து சூத்திரதாரி ரெண்டும் சேர்த்து வைக்கிறான். அது 25 வயசு ஆகிடத்தின உடனே ஏன் தான் பெத்தேனோ தெரியல அப்படின்னு அம்மா முறைப்பான். உடனே இந்த குழந்தை என்னை ஏன் பெத்த அப்படின்னு அது கேட்டு ரெண்டு முறைச்சு பின்னாடி போகும். மேலே ஒரு சூத்திரதாரி ஆட்டின்ட்டுருக்கான். எல்லாம் அப்படியே நடந்துருக்கு. கல்யாணம் நடந்தது. கண்ணே மணியே முத்தே எங்கள் ஆத்துக்காரர் போல உண்டா என் பாரியே போல உண்டான் 6 ரெண்டு சண்டை அப்படி முடிச்சு நிற்கும். பரம வீரோ இந்தியா பாகிஸ்தான் தான் ரெண்டும். அவருக்கு எல்லாம் மலையாளி தான். அவருக்கு எல்லாம் தமிழச்சி தான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 ஆகணும். எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் தான். நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனானா தான் பெரிய தகராறு. இப்படியே போகும். கல்யாணம் ஆனால் என் மருமகள் போல உண்டோ 2 20 என் மருமகளை மாதிரி கடையில் கிடையாது. மகா மோசம் பண்ணி அவ்வளவு எங்கள் மாமியார் கூட வசதி கிடையாதுன்னு 3 15 சொல்லுவார். இப்படி மாமியார்ட்டு மாட்டி தொலைச்சுட்டேனே அப்படின்னு எல்லாம் ஒரு சூத்திரதாரி நடந்துட்டு இருக்கு. பெரிய மாயையில் மாற்றிட்டு ஓடு 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 ஓடினு இருக்கும். அக்ஷய திருதியை தங்கம் வாங்கணும். ஓடு அங்கே ஓடு இங்கே ஓடு கியூல நிற்பா. பத்மநாபத்துல கியூல நிற்க மாட்டேன். அக்ஷய திருதியை தங்கம் வாங்குறது கியூல நிற்கும். வேட்டைக்கு படிஞ்சாறுலேருந்து வடக்கு பக்கம் வரைக்கும் வரதுக்கு கால் முடியறதே இல்லை. முட்டி வலிக்கிறது. ஒரே கூட்டம் அப்படிங்களா. பஜார்ல போய் நின்று அப்படி கூட்டத்தை அப்படி இடிச்சு பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் அப்படிதான் தேவி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யயா. இந்த மாயையெல்லாம் பார்த்தா இந்த அசக்த ஜனங்களை பார்த்தா அச்சோ தண்டமாக அலையிறதுகளே நீங்கள்லாம் சத்கதி அடையினவே. இந்த பரமாத்மா எல்லாத்தையும் சிரித்து பார்த்துட்டுருக்கான். பார்த்தியா வேதவியாசா எல்லாம் அலையிறது கடந்து நீங்கள் நம்ம மகாபாரதம் எழுதிட்டேன் வேதத்தை பிரிச்சுட்டேன் நீ ஏதான் ஒன்று உருட்டுருக்கா பாரு. பகவான் காமிச்சு அதைவார் வேதத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். நல்லா கனபாடுகள் தான். ஆனால் ஒரு நாள் கூட என்ன ஸ்மரிக்கிறது இல்லை. வேதத்தை மட்டும் சொல்லிட்டு கிடக்கிறான் அப்படின்ட்டு இன்னொருத்தர் காமிச்சு அதோபார் நல்லா சம்ஸ்கிருதம் பாகவத ராமாயணம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் பேசிட்டு இருக்கான். உள்ள என் ஸ்மரணம் இல்லை. ஏதோ ட்ரையாக ஓரின்னு கிடக்கிறது எல்லாம் வேதாந்தம் தத்துவம் விசாரம் சம்ஸ்கிருதம் பாண்டித்யம் கர்மயோகம் பிரதிசிலது சிலதெல்லாம் குடும்பத்தை ஒழுங்காக வந்துச்சு. அதுவே பகவத்கீதியத்தம் வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் கிடக்கு. இந்த கூட்டத்தை திருத்த வேண்டாமா சிலர் அப்படிலாம் சொல்லுவா. குடும்பத்தை ஒழுங்காக கவனிச்சுட்டு நம்ம தலைமையை ஒழுங்காக பண்ண அதுவே ஒரு விஷயம். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அப்படியே பாராயணமே பண்ணிட்டு இருந்தா போதும். அது ஒரு கூட்டம். ஒரு 4 இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தா அது ஒரு கூட்டம். கோவிலுக்கு போனா போதும். சத்சங்கம் சத்குருலாம் நம்பப்படும். அது ஒரு கூட்டம். நிறைய உண்டு கூட்டம் வித விதமா. சில கூட்டம் வருஷத்துக்கு ஒரு தடவை பாத யாத்திரை போயிட்டு வந்தா போதும். அது ஒரு கூட்டம். வருஷம் ஒரு தடவை பொங்கால வச்சா போதும். அது ஒரு கூட்டம். வருஷம் ஒரு தடவை திருப்பி மொட்டை அடிச்சா போதும். அது ஒரு கூட்டம். நம்ம கோவிலுக்குலாம் வர முடியாது. ஸ்லோக கிளாஸ்லாம் போக முடியாது. 6 வாசல்ல கோவிலுக்கு ஏதாம என்ன முடிஞ்ச 10-50 கொடுப்பேன். அது ஒரு கூட்டம். சில பேர் சொல்லுவா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு அதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை மரியாதை கிடையாது யாரோ அனாதைகள்னா அவளுக்கு எல்லாம் சகாயம் பண்ணணும். இது ஒரு கூட்டம். இத்தனை கூட்டத்தையும் சேர்த்து ஒரு ஆள் திருத்தணும்னு அவ்வளோ பிரிபாடு. இத்தனை கூட்டத்துக்கெல்லாம் ஒரு கதி பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ல அப்படியே தியானம் பண்ணார். ஹரி சகலவிதமான வீதியும் அப்படியே காண்பிச்சுட்டான். விராட் புருஷன்ல ஆரம்பிச்சு அந்தரியாமியா இருக்கிறதுலேருந்து
அவன் எடுத்த அவதாரங்கள் சனத்குமார் அவதாரங்கள் நாரத அவதாரம் ஒவ்வொன்னா காட்ட துருவ விஷயம் பிரஹல்லாத விஷயம் கோபி விஷயம் திரௌபதி விஷயம் குந்தி விஷயம் பீஷ்ம பிதாமகர் விஷயம் பிரதிமகா சக்கரவர்த்தி விஷயம் ரிஷபர் விஷயம் யஜ்ஞ விஷயம் வராக விஷயம் ஆச்சரியமா மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன எல்லா விஷயம் ராம பரசுராம கிருஷ்ண விஷயம் விஸ்தாரமா காட்டி கிருஷ்ண விஷயத்தை விஸ்தாரமா காட்ட எல்லாம் பார்த்தா சிரிச்சார் உத்தவர் புத்திரர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டார் பகவான் எல்லாம் பிரத்யட்சமாக பார்த்தார் நல்லா இருக்கு எல்லாம் அப்படி தியானத்தில் பார்த்தார் பகவான் கேட்டார் நல்லா இருக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பிரபு ஆனால் சமாதானம் ஆகிடுதான் நல்லா இருக்கு பிரபு பார்த்தி ஒன்று எழுது எதை பார்த்தியோ எதை அனுபவிச்சோ அப்படியே இத்தனையும் எழுது நம்ம எழுத வரும் இதுக்கு அசிஸ்டன்ட் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நீயே எழுது 18,000 ஸ்லோகம் தானே ஏதோ 1,20,000 ஸ்லோகம்னா ஒரு மகாகணபதி எழுதுதான் 18,000 ஸ்லோகம் எழுத முடியாதா எழுதுறேன் பிரபு எழுதினேன் அவாடான் எழுதி முடிச்சா திருப்பி ஒரு சந்தேகம் நான் இதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் எழுதியிருக்கோம் திருப்பி அவரையே படிச்சு பார்த்தோம் ஆரம்பத்தில் எனக்கு கடகட கடஜன்மாதி சேயதோன்வயாதி தரதஸ்டாத்தே சமிக்ஞஸ்வராட் தேனே பிரம்மகிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரேக தேஜோவாரி மிருதாம்யதா வீமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமஹி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நாம சங்கீர்த்தம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக நமாமி ஹரிம் பரம் ஆசி பார்த்தா நன்னா தான் இருக்கு முடிச்சா இப்போ திரும்பி வாசிக்கா ஜன்மாதி சேதோன்வயாத் அவர் சப்தாகத்தை முடிக்கிறதே கிடையாது வேதவியாசி திரும்பி ஆரம்பிச்சு ஜன்மாதி சேதோன்வயாத் ஆசிலே இருந்தார் நன்னா தான் இருக்கு திரும்பி ஜன்மாதி சேதோன்வயாத் அழகா அப்படி வாசி 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 பார்த்தாரா நன்னா இருக்கு தான் எழுதிட்டோம் தோணலையா ஹரி விஷயம் உடனே நாரதர் ஸ்மரிச்சார் என்னமா இருக்கு அந்த கதையெல்லாம் கூட சேர்த்து எழுதிட்டார் நாரதர் விஷயம் இவர் பார்த்தது இவர் மனசில் குழம்பினது எல்லாம் சேர்த்து கடகடகன்னு எழுதினேன் அத்தனையும் சேர்த்து ஜன்மாதிசிய தோன்றையாது பின்னாடி சுகபிரம்மம் பரிசுத்து பார்க்கறது சௌனகர் கேள்வி கேட்கறது சூத பகவானுக்கு பதில் சொல்கிறது எல்லாம் கடகடகன்னு அத்தனையும் எழுதினார் பகவான் அத்தனையும் திவ்ய திருஷ்டியில் காட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேதவியாசம் எழுதினார் எழுதி 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 திரும்பி திரும்பி பாராயணம் பண்ணி பாராயணம் பண்ணி பாராயணம் பண்ணி நல்லா புரிஞ்சு போயிடுது இதுதான் கதி இது யார் கொடுக்கலான்னு பார்த்தா அவருடைய சிஷ்யன் நிறைய பேர் உண்டு ரிக்வேதத்தை சொல்லி கொடுத்துருக்கா பைபிளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா யஜுர்வேதத்தை வைசம்பாயனருக்கு சொல்லி கொடுத்துருக்கார் சாமவேதத்தை ஜெய்மினிக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஆச்சரியமா அசரணவேதத்தை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கார் எல்லாரும் இப்படி பார்த்தாராம் அவள்னா அது வேண்டாம் அவள்லாம் வேதத்தோடு இருக்கட்டும் அவள்லாம் கர்மானுஷ்டம் அது இதுன்னு இருக்கவா இதெல்லாம் ரசத்தில் மயங்கிறவாள் நல்ல ரசிக ஸ்வபாவம் இருக்கிறவாளுக்கு தான் வேணும் யார் நல்ல ரசிகன்னு பார்த்தா அது பகவானை ரசித்து அனுபவிக்கணும் பகவான் அப்படியே அனுபவிக்கணும் கோவில்லாம் போக வேண்டிய அவசியம் பகவான் இடத்துல கூட சில பேர் சொல்லுவா மனசை எதில் வச்சாலும் கஷ்டம்னா எதுலையும் மனசை இருக்கக்கூட பகவான் வரைக்கும் அப்படிங்க அப்படியே நான் தந்து போயிருக்கேன் அப்படி சொல்ற உபதேசம் பண்ற கூட்டம் எல்லாம் உண்டு இங்க மாட்டின்றாரு சொல்லி வைக்கிறேன் பகவான் கோவில்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை சரீரம் அனித்யம் லோகம் அனித்யம் பகவான் நித்தியம் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படி தத்துவத்தை மட்டும் இப்படி பிடிச்சிருக்க அபாடியும் உண்டு ஒன்றும் தெரிய வேண்டாம் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை நல்ல ரசிகத்துவம் இருக்கணும் பத்மநாப ரவிஷ்ணு போய் பார்த்தா பதன் தடி எப்படி இருக்காரு எங்கள் ஊர் பெருமாள் அப்படின்னா ஆ பரவாயில்ல அப்படின்னா அரையலாமனு கோவில் அண்ணா ஒரு முகம் எங்கே காணும் மூக்கு எங்கே தரவரத்தில் என்ன ஒன்றும் தெரியலையே இந்த வாசலில் என்ன இருக்குது எங்கே முகம் இருக்குது சில பேர் வாய்த்துக்கிட்டு நின்று முகத்தையே காணுமே அப்படி அசந்து வைக்க என்ன பெருசாக ஏதோ ஒன்று படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆ இது காது இது தொடை இது என்ன மேலே அப்படி கொம்பு மாதிரி ஒன்று போகிறது கொடியை பார்த்து நாவி கம்பெனி என்ன கொடி மாதிரி ஒன்று போகிறது மல்லிப்பூ எங்க அந்தரந்த தொங்கறது கருப்பில் தெரியாது வேறு முகத்தையே காணுமீனா உடனே நமக்கு பொறுக்காது இதோ இது நாபி இங்கே வாங்க இதுதான் முகம் இந்த மல்லிப்பூ தொங்குறதையா தான் பகவானுடைய நெத்தி ஓ இல்லை ஒன்றும் தெரியல இந்த ரெண்டு விளக்கு நேரம் கையை அப்படி வச்சு இப்படி பாருங்க தெரியும் ஹா 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 அப்படின்னா அது அவ பாஷையில் அப்படி சொல்லிட்டோம்னா ஹா ஹஸ்தம் 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 என்ன சுகம் என்ன ரசிகத்துவம் ரசிகாளுக்கு தான் பாகவத் நன்னா ரசிக்கணும் வாழ்க்கையை ரசிக்கணும் பகவானுடைய சிருஷ்டியை ரசிக்கணும் பகவான அங்குலம் 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 அங்குலமா ரசிக்கணும் அவன் ரூப லாவண்யத்தி லீலையன் கேட்டா ஜோர் அதுல உட்காந்து வேதாந்தம் தத்துவம் விசாரம்னு அலையப்படாது கிருஷ்ணன் போய் சொன்னது என்ன வேதாந்த தத்துவம் கிருஷ்ணன் வெண்ணை திட்டினா வெண்ணைனா என்ன இப்படியே அளந்துட்டு இருந்தோட பாகவத ரசிக்காது அப்படியே கிருஷ்ண லீலா கஜேந்திரநாதி வீசாரின யானை தத்துவமா யானைக்கு சம்ஸ்கிருதம் வருமோ யானை ஸ்லோகம் சொல்லுமோன்னா போச்சு
கஜேந்திர சுத்தி சொல்லிட்டு கஜேந்திரன் நம்மளை நினச்சிக்கணும், நம்மள கஜேந்திரன் தான் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கணும். அதை விட எனக்கு சுத்தி நன்னா தெரியும், சம்ஸ்கிருதம் நன்னா தெரியும்னா தோதுக்கணும். ரசிக சுவாவம், ரசிகத்துவம் இருக்கணும். பார்த்தார நல்லா ஊர் முழுக்க தெரியாது, யாருக்கும் பெரிய ரசனையே இல்லையா, எல்லாம் மரத்து நடந்து நடந்துட்டு இருக்கான். இதில் பார்த்தா ஒரே ஒரு ரசிகன் கிடச்சோம், யாருன்னா சுகபிரம்மம்னு ஒரு ரசிகன். ஏண்டா அவர் ரசிகன் முடிவு பண்ணார்னா, தன்னை ரசிக்காத ஒருத்தன் தான் தெய்வத்தை ரசிப்பான். தன்னையும் அடுத்த மாதிரி ரசிக்காதவாள் தான் தெய்வத்தை ரசிக்க முடியும். தெய்வத்தை ரசிக்கிறவாளுக்கு மற்றெல்லாம் ரசனை இருக்காது. அதனால் பார்த்தா அடே குழந்த, நீ ரசிக்கிற மாதிரி விஷயம் சொல்லணுமா, சொல்லுப்பா கேட்குறேன்பா, கட கடகடன்னு சொன்னார். அப்பா சூப்பராக இருப்பா, மகாபாரதோட நல்லா இருப்பா, இன்னும் 17 புராணம் எழுதிங்க, இது ஜம்முன் இருக்குப்பா, சுத்தி கேடுதுப்பா, சொல்லுப்பா, ஜன்மா திசையதுவம் வேதாக, என்ன ஸ்லோகம், என்ன காம்பீரியம், வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராகாகார, ஆஹாப்பா ஜோர்பா, இந்த கிருஷ்ணன் வெண்ணத்தில் எத்தனை அழகாக இருக்குப்பா, யசோதை கட்டி போடுது, ஆஹா அச்சோ பூதனாலோக பாலக்னி ராட்சசி விதாசனா ஜகாம் சயாபிஹரே ஸ்தனம் தத்வா சத்கதி, அச்சோப்பா ஜோர்பா, சத்குருநாதா இப்படி ஒரு பாகவதம் பண்ணிட்டே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுது, நடா பைத்தியம் பாகவத பைத்தியம் பிடிச்சிடுது, அன்னையே கிளி கீ 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 கத்தினே கிடக்கு, பாகவதம் 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 பிபத பாகவதம் ரதமாலயம்னு கத்தி கிடக்கு, ஜெய ஜெய பாகவதே அப்படின்னு கத்தினு 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 அடைஞ்சது. அப்படி என் சுக என் சத்குருநாதனே வணங்கின ஒரு பாகவதம். சூதர் சொல்ற, என் குருநாதன் மயங்கின பாகம் இது அல்ப பாகம் நடக்காது, என் குருவே மயங்கினார், என் சத்குரு சுகபிரம மகரிஷியே மயங்கின பாகவதம், வேதவியாசர் சரஸ்வதி நதி தீரத்திலே பண்ண பாகவதம், சரஸ்வதி நதி தீரத்திலே நார்வர் சொன்ன பாகவதம், அந்த பாகவதம் தான் கலிகல்மஷ நாசம், அதுதான் கலியுக ஜனங்களுக்கு ஒரு சூரியன். கிருஷ்ணன் லோகத்தை விட்டு கிளம்பினவர்கள் தர்மம் எதை ஆசிரியிச்சிருக்குன்னு கேட்டேன், பாகவதத்தை ஆசிரியிச்சு தர்மம் இருக்கு. அவனுக்கு தர்மம் புரியணும்னா பாகவதம் வாசிங்க, பாகவதம் கேளுங்கோ, அந்த பாகவதம் தான் இந்த கலியுகத்துக்கு சூரியன், அதுதான் எல்லாருடைய ஆத்ம தாபத்தையும் நாசம் பண்ணும் பாகவதம். அவ்வளவாக பிரம்ம சம்மிதம், இது பிரம்ம சம்மிதம், இது வேதவியாசர் பண்ணா அப்படின்னு நிறுத்தினார். உடனே சவுனகர் கேட்டார், சுகர் எங்கேருந்து சொன்னார், புருஷத்து எங்கேருந்து கேட்டான், அதை சொல்லுங்கோன்னார். அது இனிமேல் நாளைக்கு தான் ஆரம்பிப்போம். இது வேதவியாசன் பாகவதம் பண்ண கதை, நாரதர் பாகவதம் சொன்ன கதை, நாரதர் பூர்வ ஜென்ம விருத்தாந்த கதை. முதல் ஸ்கந்தத்தில் ஒரு 7-8 அத்தியாயம் முடிச்சுக்கோம், அவ்வளவுதான், நிறைய இருக்கு, நல்லா தெளிவாக அதுதான் பாகவத ஆரம்பம். சூத பௌராணி இடத்துல சவுனகர் நைமிசாரண்யத்தில் கேட்குறார், அதுக்கு சூத பௌராணிகர் நாரதர் விஷயம், வேதவியாச பாகவதம் பண்ண விஷயம், நாரதருடைய பூர்வ ஜென்ம வித்தாந்தம் இத்தனையும் சொல்றார். இதுதான் ஆரம்பம். இதுல ஏன் சுகபிரம்ம மகரிஷி பரிஷத்துக்கு சொன்னார், பரிஷத்து ஏன் கேட்டான், எந்த சந்தர்ப்பத்துல கேட்டான், எந்த இடத்துல கேட்டான், அதை நாளைக்கு சொல்றான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
सद्गुरु महाराज की समस्त भागवतल को गोविंद नाम संकीर्तनम श्री जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आर्वार त्रिवडिगले शरणम ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து भवन्तु सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः जय श्री इन्दुमाता की जय श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय श्री वेदव्यास महाराज की जय श्री नारद महर्षि की जय श्री सौनकादि ऋषिगणगे जय श्री सूत पौराणिक महाराज की राधे कृष्ण।